Hello viewers, நம்ம யூனிட் 4 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து டேட்டாபேஸ் யூனிட்டோட கடைசி வீடியோ. இதுல வந்து நம்ம என்ஹான்ஸ் டேட்டா மாடல்ஸ், டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா மைனிங், பிக் டேட்டா சிஸ்டம்ஸ் அண்ட் நாட் ஒன்லி எஸ்கியூஎல் பத்தி பார்க்க போறோம். இந்த என்ஹான்ஸ் டேட்டா மாடல்ஸ்ல வந்து மொபைல் டேட்டாபேசஸ், ஜீனோம் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம 5th எடிஷன்ல இருந்து எடுத்துட்டு இந்த 7th எடிஷன்ல இன்க்ளூட் பண்ணப்பட்ட ஸ்பேஷியல் டேட்டாபேஸை பத்தியும் நம்ம இதுல சேர்த்து பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்ஹான்ஸ் டேட்டா மாடல்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டெம்போரல் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ். டெம்போரல்ன்ற நேம்லயே உங்களுக்கு தெரியும், இந்த டேட்டாபேஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் டைம். எங்கெல்லாம் இதை யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ், ரிசர்வேஷன் சிஸ்டம், சயின்டிபிக் டேட்டாபேஸ்னு நிறைய ஏரியாஸ் இருக்கு இதுக்கு. டைம் ரெப்ரஸன்டேஷன், கேலண்டர்ஸ் அண்ட் டைம் டைமென்ஷன்ஸ். ஒரு டெம்போரல் டேட்டாபேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, டைமை வந்து ஆர்டர் சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நம்ம நிறைய விதமான கேலண்டர்ஸ் பார்த்துருக்கோம், கிரிகாரியன், சைனீஸ் ஹிந்துவிசம், ஜூவிஷ் கேலண்டர், இஸ்லாமிக் கேலண்டர்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தனித்தனி ரெஃபரன்சஸ் இருக்குது. ஒரு கேலண்டரை வந்து எப்படி குரூப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிகோரியன் கேலண்டர் படி எப்படி வந்து மந்த்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எத்தனி மந்த்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஒரு இயர்லன்ற கேல்குலேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு விதமான டெம்போரல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து பாயிண்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று டியூரேஷன் ஈவெண்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்கிறத வந்து நம்ம பாயிண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டார்ட் டைம்லேருந்து ஒரு எண்ட் டைம், அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆர் டியூரேஷன் ஆஃப் டைமில் நடக்கிறத வந்து டியூரேஷன் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் பேங்க்கில் கொண்டு போய் ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறேன்னா, அந்த டெபாசிட் பண்ணுற டைம் வந்து பாயிண்ட் ஈவெண்ட். டியூரேஷன் ஈவெண்ட் வந்து இப்போ ஒரு 10 11 மணி வரைக்கும் ஒரு லைவ் போகுது யூடியூப்லன்றது வந்து ஒரு டியூரேஷன் ஈவெண்ட். இந்த இன்டர்பிரிட்டேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டைமை வந்து நம்ம வேலிட் டைம்னு சொல்லுவோம். ஒரு டெம்போரல் டேட்டாபேஸ் இந்த இன்டர்பிரிட்டேஷனை யூஸ் பண்ணுச்சுன்னா அதை நம்ம வேலிட் டைம் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். இதில் நம்ம இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விஷயம் எப்போ நடக்குதுன்னு எடுத்துக்கிறோமோ அப்போ அதை ரிப்போர்ட் பண்ணுறது வந்து நம்ம பாயிண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரியே இன்னொரு ஒரு டைம் இதில் இருக்குது, எப்போ வந்து அது டேட்டாபேஸ்க்குள்ளே என்ட்ரி போகுதோ அப்போ தான் வந்து அதை நம்ம கரெக்டான டைம்னு எடுத்துக்கிறது. இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா டிரான்சாக்ஷன் டைம்னு சொல்லுவோம். இப்போ நான் பணத்தை வந்துட்டு 10 மணிக்கு கொடுக்குறேன் கேஷியர் கையில், அவங்க எடுத்து டெபாசிட் பண்ணுறாங்க, பட் அது சிஸ்டமில் அவங்க என்ட்ரி பண்ணுறப்ப 10:02. ஸோ அப்போ 2 நிமிஷம் கழிச்சு தானே பண்ணுறாங்க. அப்போ டிரான்சாக்ஷன் டைம்ன்றது 10:02, பட் ஆக்சுவல் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் அட் 10:00. ஒரு டெம்போரல் டேட்டாபேஸ் இந்த டிரான்சாக்ஷன் டைமை யூஸ் பண்ணுச்சுன்னா அப்போ அதை டிரான்சாக்ஷன் டைம் டேட்டாபேஸ்னு சொல்கிறோம். இன் சம் அப்ளிகேஷன் ஒன்லி ஒன் ஆஃப் த டைமென்ஷன்ஸ் இஸ் நீடட், ஆனால் சில அப்ளிகேஷன்ஸில் 2 டைமென்ஷனுமே நீடடாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அந்த டெம்போரல் டேட்டாபேஸை நம்ம பை டெம்போரல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். இன்கார்பரேட்டிங் டைம் இன் ரிலேஷனல் டேட்டாபேசஸ் யூஸிங் டப்புள் வெர்ஷனிங். நமக்கு ஏற்கனவே கொடுத்துருந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ரிலேஷன்ஸை வந்துட்டு நம்ம ஒரு வேலிட் டைம் ரிலேஷன்ஸாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா 2-3 ஆட்ரிபியூட்ஸ் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து வேலிட் ஸ்டார்ட் டைம்னு ஒரு ஆட்ரிபியூட் சேர்க்கணும், வேலிட் என் டைம்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் சேர்க்கணும். இந்த ஆட்ரிபியூட்டோட டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு இருக்கும். த டூ ரிலேஷன்ஸ் எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் கன்வெர்டட் இன்டு டிரான்சாக்ஷன் டைம் ரிலேஷன்ஸ். எப்படின்னா டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் டைம் அண்ட் டிரான்சாக்ஷன் என் டைம். ஸோ ஒரு இன்டர்பிரிட்டேஷன் படி அதை வேலிட் ஸ்டார்ட் டைம் வேலிட் என் டைம்னு, இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் படி அதை டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் டைம் டிரான்சாக்ஷன் என் டைம்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ வேலிட் டேட் போகிறப்ப அங்கே டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலிட் டைம் படி போகிறப்ப டேட்டுன்ற டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணும். டிரான்சாக்ஷன் டைமில் வரக்குள்ள வி வில் யூஸ் டைம் ஸ்டாம்ப். த ஸ்பெஷல் வேல்யூ நவ் இஸ் அ டெம்போரல் வேரியபிள் தட் இம்ப்ளிசிட்லி ரெப்ரசன்ஸ் த கரண்ட் டைம் ஆஸ் டைம் ப்ராக்ரெசஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்போரல் ரிலேஷன் டேட்டாபேஸ் ஆர் தேர், வேலிட் டைம் டேட்டாபேஸ் ஸ்கீமா, டிரான்சாக்ஷன் டைம் டேட்டாபேஸ் ஸ்கீமா, பை டெம்போரல் டேட்டாபேஸ் ஸ்கீமா. ஸோ விடின் போட்டதெல்லாம் வேலிட் டைம், டிடின் போட்டது ஃபுல்லாக டிரான்சாக்ஷன் டைம், பிடின் போட்டது ஃபுல்லாக பை டெம்போரல். இப்போ இதில் எந்த ஆட்ரிபியூட்டை எங்கே சேர்த்துருக்காங்கன்றத நமக்கு கிளீனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விஎஸ்டி விஇடின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. பை டெம்போரல்ன்றப்ப ஐ எம் யூஸிங் போத் வேலிட் ஆஸ் வெல் அஸ் டிரான்சாக்ஷன்ன்றதை இப்படி காமிச்சிருக்காங்க. A non-temporal relation is also called a snapshot relation because it shows only the current snapshot or current state of the database. Valid time of an update.
ரெண்டு விதமான அப்டேட்ஸ் இருக்கு, ப்ரோஆக்டிவ் ரெட்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவ்ன்றது இட் இஸ் அப்ளைட் டு த டேட்டா பேஸ் பிஃபோர் இட் பிகம்ஸ் எஃபெக்டிவ் இன் த ரியல் வேர்ல்ட். ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி. இஃப் த அப்டேட் இஸ் அப்ளைட் டு த டேட்டா பேஸ் ஆஃப்டர் இட் பிகம்ஸ் எஃபெக்டிவ் இன் த ரியல் வேர்ல்ட் இட் இஸ் கால்டு ரெட்ரோஆக்டிவ் அப்டேட். அப்போ காசை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி போடுறது வந்து ரெட்ரோஆக்டிவ். An update that is applied at the same time as it becomes effective is called a simultaneous update. Internet banking மாதிரி அட்டஸ்ட்வெஸ்ட் நான் அந்த மணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரியும் நான் போட்டுட்டேன். ட்ரான்சாக்ஷன் டைம் ரிலேஷன்ஸ் இன் அ ட்ரான்சாக்ஷன் டைம் டேட்டா பேஸ் வென் எவர் சேஞ்சஸ் அப்ளைட் டு த டேட்டா பேஸ் த ஆக்சுவல் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் தட் அப்ளைட் த சேஞ்சஸ் ரெக்கார்டட். சம் அப்ளிகேஷன் ரெக்வயர் போத் வேலிட் டைம் அண்ட் ட்ரான்சாக்ஷன் டைம் லீடிங் டு பை டெம்போரல் ரிலேஷன். ஸோ ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் வந்து இந்த விஷயத்தை நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்கார்பரேட்டிங் டைம் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டாபேஸஸ் யூஸிங் ஆட்ரிபியூட் வெர்ஷனிங். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பண்ணது டப்புள் வெர்ஷனிங், ஒரு ஒரு டப்புலையும் அது என்ட்ரி போட்டாங்க. இதில் வந்து ஆட்ரிபியூட் வெர்ஷனிங்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் தானே வைப்பீங்க. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் சப்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் such as object databases and this approach will be called as attribute versioning. Each attribute changes over time is called a time varying attribute. Attributes that do not change over time are called non-time varying and they are not associated with temporal periods. So temporal salary, temporal department, temporal supervisor ne ellathime object oriented la potturanga inda moonu theme. So history enna endradha eduthu vekkiradnala the temporal reference inge kuduthirukanga. டெம்போரல் குவெரிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் என்ன மாதிரி குவெரிஸ் இங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா த கண்டிஷன்ஸ் மே இன்வால்வ் டைம் இன் அடிஷன் டு ஆட்ரிபியூட்ஸ். இதிலிருந்து இதுக்குள்ளே இருக்கிறத சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறது. அ பியோர் டைம் கண்டிஷன் இன்வால்வ்ஸ் ஒன்லி டைம், ஆட்ரிபியூட்டே இல்லாமல் இந்த டைம்குள்ளே நடந்ததை மட்டும் எடுங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் டு செலக்ட் ஆல் எம்ப்ளாயி டப்புள் வெர்ஷன்ஸ் தட் ஆர் வேலிட் ஆன் அ சர்டன் டைம் பாயிண்ட் ஆர் டியூரிங் அ பீரியட் T1, T2 The specified time period is compared with the valid time period of each tuple version. So, specified time nu varakulla VST, VET use pannittu and only those tuples that satisfy the condition are selected. Eppadi kudupondradha vandu inga solirukanga. So, includes indradhu T1, T2 include pandradhu. Included in indradhu vandu idhukku rendathukku nadula irukkiradhu. Overlap nu koduthirukanga. Before, after, meets before, meets after endu இத்தனை கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன்ஸ் போட்டிருக்காங்க. த கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸ்டெண்டட் வித் அன் ஆப்ஷனல் ஆஸ் கிளாஸ் டு அலோ யூசர்ஸ் டு டிக்ளேர் டிஃப்ரெண்ட் டெம்போரல் ஆப்ஷன்ஸ். த கீவேர்ட்ஸ் ஸ்டேட் அண்ட் ஈவெண்ட் ஆர் யூஸ் டு ஸ்பெசிஃபை வெதர் அ டைம் பீரியட் ஆர் டைம் பாயிண்ட் இஸ் அசோசியேட்டட். ஆஸ் வேலிட் ஸ்டேட் அப்படின்னா வேலிட் டைம் ரிலேஷன் வித் வேலிட் டைம் பீரியட்னு அர்த்தம். வேலிட் ஈவெண்ட்னா வித் வேலிட் டைம் பாயிண்ட்னு அர்த்தம். As transaction-ன்றது transaction time relation அர்த்தம். As valid state and granularity-ன்றது bitemporal relation-ல valid time period-ஓட. As valid event-ன்றது with transaction-ஓட சேர்றப்ப bitemporal relation valid time point-ஓடது. Okay? Time series data. This is a special type of valid event data. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட டைம் பாயிண்ட்ஸ் ஆர் ப்ரீ டிட்டர்மைன்ட் அக்கார்டிங் டு அ ஃபிக்ஸட் கேலண்டர். த TSQL லாங்குவேஜ் ப்ரொவைட் சம் சப்போர்ட் ஃபார் டைம் சீரீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈவெண்ட் டேப்ஸ். இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மல்டிமீடியா டேட்டாபேசஸ். இதில் வந்து யூசர்ஸ்க்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் ஆஃப் மீடியாவை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். இமேஜஸ், வீடியோ கிளிப்ஸ், ஆடியோ கிளிப்ஸ், டாக்குமெண்ட்ஸ்னு டெக்ஸ்ட்டு உட்பட மற்ற எல்லா மீடியாவையும் அதில் இன்க்ளூட் பண்ணுறோம். Content-based retrieval. The multimedia source is being retrieved based on its containing certain objects or activity. இப்போ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா சோர்சஸ் இஸ் அ டிஃபிகல்ட் அண்ட் டைம் கன்சூமிங் டாஸ்க். அதனால் இதுக்கு வந்து ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஃபஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அனாலிசிஸ். இதில் என்ன பண்ணுவோன்னா சில மேத்தமெட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த கண்டென்ட்லேருந்து எடுத்து அது பேஸ் பண்ணி இது இதுவாக தான் இருக்குன்றதை தெரிஞ்சிக்கிறது. டிபெண்டிங் ஆன் த சோர்ஸ் டைப். ஃபார் எக்ஸாம்பிள் பிளெயினாக சொல்லணும்னா ஒரு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்ல, அது ஆடியோவா வீடியோவான்ட்டு. அந்த மாதிரி அந்த கண்டென்ட்டுக்குன்னு சில மேத்தமெட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது.
The second approach is manual identification. Manually identify பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இன்டெக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக மேனுவல் ப்ராசஸில் நடக்கிறது ஒரு அப்ரோச்னும், அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறத இன்னொரு அப்ரோச்னும் நம்ம சொல்லிக்கிறோம். ஆட்டோமேட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் இமேஜஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரீவல் பேஸ்ட் ஆன் கலர் சிமிலாரிட்டி. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, கலர் ஹிஸ்டோகிராம்னு ஒன்று போட்டு ஒரு இமேஜுக்கு அதில் இருக்கிற பிக்சல்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு கலர் சேனல் தான் இருக்குது ஆக்சுவலாக. RGBன்னு சொல்லுவாங்க, ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூன். கரண்ட் இமேஜ் ரெட்ரீவல் டெக்னிக்ஸ் கம்ப்யூட் கலர் ஹிஸ்டோகிராம்ஸ் யூசிங் ரெப்ரசன்டேஷன் சச் ஆஸ் HSV, ஹியூ சேச்சுரேஷன் வேல்யூ. டெக்ஸ்சர் ரெஃபர்ஸ் டு த பேட்டர்ன்ஸ் இன் அன் இமேஜ். ஷேப் ரெஃபர்ஸ் டு த ஷேப் ஆஃப் அ ரீஜன் வித்தின் அன் இமேஜ். This is determined by applying segmentation or edge detection to an image. Segmentation என்றது region based approach that will use an entire region. ஆனா edge detection என்றது boundary based approach. எது boundaryன்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நடுவுல இருக்கிறது ஃபுல்லா ஒரு ரீஜன் சொல்லிக்கிறது. ஆப்ஜெக்ட் ரெக்கக்னிஷன் இன் இமேஜஸ். This is the task of identifying real world objects. இப்போ நீங்க Facebookல அந்த tags எல்லாம் பண்றீங்கல்ல, டேகிங்ன்றது இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் ஆகுது இல்லை, அந்த ஃபேஸை வச்சுட்டு இவங்களா தான் இருப்பாங்களோன்னு, அது எல்லாமே வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் தான். த சிஸ்டம் மஸ்ட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட் ஈவன் வென் த இமேஜஸ் வேரி இன் வியூ பாயிண்ட், சைஸ், வெதர் தே ஸ்கேல் ஆர் வெதர் தே ஆர் ரொட்டேட்டட் ஆர் டிரான்ஸ்லேட்டட். ஸ்கேல் இன்வேரியன்ட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் இமேஜஸ் பெர்ஃபார்ம் ரிலையபிள் ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன். இதை வந்து ஸ்கேல் இன்வேரியன்ட் ஃபீச்சர் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்கிறோம். In the SIFT features are invariant to image scaling and rotation and partially invariant to change in illumination and 3D camera viewpoint. Image matching ku recognition ku in the SIFT features நாம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். ஸ்டோர் பண்ணப்பட்ட இந்த ஃபீச்சர்ஸ்லேருந்து நம்ம மேட்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். SIFT features இந்த இடத்துல தே கால் இட் அஸ் கீ பாயிண்ட் ஃபீச்சர்ஸ். Object recognition is performed by comparing each feature from the image with the feature stored in the database and finding candidate matching features based on the Euclidean distance. ஏன் கேண்டிடேட் மேட்சிங்கிறாங்கன்னா, எக்ஸாக்டாக உங்களுக்கு அதே மாதிரி இருக்காது, ஏறக்குறைய உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் டைப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் யூ வில் ஆல்வேஸ் டோன்ட் ஹாவ் அ சிங்கிள், யூ ஹாவ் மோர் தென் சிங்கிள் ரிசல்ட் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சிமாண்டிக் டேக்கிங் ஆஃப் images. Multiple tags may attach to an image. இப்போ நான் வந்து ஸ்கை, இது ஒரு கிராஸ்ன்னு சொல்கிறத விட ஸ்கை கிளியராக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது, கிராஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது, கிராஸ் ரொம்ப க்ரீனாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் வந்து ஹையர் லெவல் கான்செப்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த டேக்ஸ் கால்ட் ஸ்கை அண்ட் கிராஸ். ஸோ கான்செப்ட் இதுதான். ஹையர் லெவல் கான்செப்ட்ன்றது இன்னும் அதை கிளியராக டிஃபைன் பண்ணுறது. அனாலிசிஸ் ஆஃப் ஆடியோ டேட்டா சோர்சஸ். ஆடியோ சோர்சஸ் ஆர் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன் டு ஸ்பீச், மியூசிக் அண்ட் அதர் ஆடியோ டேட்டா. Indexing and retrieval of audio data is the toughest among all types of media. ஏன்னா வீடியோ மாதிரியே அதுவும் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். கிளாரிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ஈஸி டு பர்சீவ் ஹியூமன்லி, பட் மிஷின் லேர்னிங்கில் அதை நீங்கள் குவான்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்டென்ட் பேஸ்ட் இண்டெக்ஸிங் ஆஃபன் மேக்ஸ் யூஸ் ஆஃப் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் சவுண்ட். என்ன இன்டென்சிட்டியில் இருக்குது, என்ன பிச்சில் இருக்குது, என்ன ரிதமில் இருக்குன்றதை பார்க்கறது. It is possible to compare different pieces of audio data and retrieve information from them based on the calculation of certain features as well as application of certain transforms. So, audio எப்படி analysis பண்ணுறது, image எப்படி analysis பண்ணுறது, semantic-ஆ எப்படி tag பண்ணுறது, இதெல்லாம் வந்து content-based retrieval-ன்றது இந்த contents எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுற டேட்டாபேஸை மல்டிமீடியா டேட்டாபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரெட்ரீவிங்ன்றது எப்போனா ஒரு மேட்ச் பண்ணி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இமேஜ் மேட்சிங், இமேஜ் ரெக்கக்னிஷன் அல்காரிதம்லாம் வர்றப்ப இந்த டேட்டாபேஸ் வந்து நமக்கு உதவுது. இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிடெக்டிவ் டேட்டாபேஸ். இதில் எப்படின்னா, வி வில் ஸ்பெசிஃபை ரூல்ஸ் த்ரூ அ டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். அ லாங்குவேஜ் இஸ் கால்ட் டிக்ளரேட்டிவ் வென் வி ஸ்பெசிஃபை வாட் டு அச்சீவ் அண்ட் வி வில் நாட் சே ஹவு டு அச்சீவ். ஸோ ரூல்ஸ் ஷுட் ஆல்வேஸ் சே என்ன வேணுமோ அதை எடுத்துக்கூடாது, எப்படி எடுத்து கொடுக்குறன்றதை ஸ்பெசிஃபை பண்ணாது. அந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸை வந்து நம்ம டிடெக்டிவ் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ல வந்து ஃபசி சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்குறப்ப நம்ம இந்த விஷயம் பார்த்துருந்தோம். இன்ஃபரன்ஸ் இன்ஜின் அதில் ஒன்று இருக்கும். ரூல் பேஸ் பண்ணி வரக்கூடிய டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏசி யூனிட் தன்னை செட் பண்ணிக்கும்னு சொன்னோம்ல, அந்த விஷயம்தான் இது. அந்த மாதிரி ஒரு இன்ஜின் வித்தின் த சிஸ்டம் வில் டெடியூஸ் நியூ ஃபேக்ட்ஸ் பை இன்டர்பிரேட்டிங் தீஸ் ரூல்ஸ்.
A deductive database uses two main types of specification. One facts and solvo, and rules and solvo. Facts are specified similar to the way relations are specified. Adala attribute names idala solla vendi avasiyam illaya thavara mathapadi adhe maari dhaan. Rules are somewhat similar to relational views. They specify virtual relation that are actually not stored, but they can be formed from the facts by applying inference mechanism. Oru chinna vishayam. டேட் ஆஃப் பர்த்லேருந்து நான் ஒரு ஏஜ் டிரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ரூல் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் டேட் என்னன்றதை பார்த்து அந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து நான் மைனஸ் பண்ணனா எனக்கு ஏஜ் என்ன தெரிஞ்சிட போகுது. இது இந்த இடத்துல ரூல். ஃபேக்ட் என்னன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் வேல்யூ. த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரூல்ஸ் அண்ட் வியூஸ் இஸ் தட் ரூல்ஸ் மே இன்வால்வ் ரிகர்ஷன், தேவைப்படுறப்ப திருப்பி திருப்பி அப்ளை பண்ணிக்கிறது, அண்ட் ஹென்ஸ் மே ஈல்ட் வர்ச்சுவல் ரிலேஷன் தட் கேனாட் பி டிஃபைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேசிக் ரிலேஷனல் வியூஸ். ப்ரொலாக் அண்ட் டேட்டா லாக் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெடிகேட்ன்றது இட் ஹாஸ் அன் இம்ப்ளிசிட் மீனிங் விச் இஸ் சஜஸ்டட் பை த ப்ரெடிகேட் நேம் அண்ட் அ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அ குவெரி டிபிகலி இன்வால்வ்ஸ் அ ப்ரெடிகேட் சிம்பிள் வித் சம் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங் இஸ் டு டெடியூஸ் ஆல் த டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட் காம்பினேஷன்ஸ் வென் பவுண்ட் டு த வேரியபிள்ஸ் கேன் மேக் த ப்ரெடிகேட் ட்ரூ. சூப்பர்வைஸில் வந்து XY-ன்னு இருக்குல்ல இந்த ரூலில், திஸ் இஸ் நத்திங் பட் சுப்பீரியர்லி XY. இதில் ஒரு டிரான்சிட்டிவ் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பர்வைஸில் எக்ஸ் இசட்டும் சுப்பீரியரில் இசட் ஒய் இருந்ததுன்னா வீக்கன் டேர்ம் சுப்பீரியர் எக்ஸ் காமா ஒய். சபார்டினேட்டில் எக்ஸ் காமா ஒய் இருந்ததுன்னா தென் சுப்பீரியர் ஆஃப் ஒய் காமா எக்ஸ். அப்படின்னா எக்ஸ் இஸ் த சபார்டினேட் ஆஃப் ஒய்ன்னு நான் சொன்னேன்னா தென் ஒய் இஸ் த சுப்பீரியர் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஜேம்ஸோட சூப்பர்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின். ஃப்ராங்க்லினோட சூப்பர்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ். அப்போ ஜேம்ஸோட சுப்பீரியர் வந்து ஜாய்ஸ்ன்னு நான் சொல்லலாம்ல. ஸோ அதை தான் வந்து இந்த சூப்பர்வைசரி ட்ரீ போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். டேட்டா லாக் நோட்டேஷன். அ ப்ரோக்ராம் இஸ் பில்ட் ஃப்ரம் பேசிக் ஆப்ஜெக்ட்ஸ் கால் அட்டாமிக் ஃபார்முலா. இட் இஸ் கஸ்டமரி டு டிஃபைன் த சின்டாக்ஸ் ஆஃப் லாஜிக் பேஸ்ட் லாங்குவேஜஸ் பை டிஸ்கிரைபிங் த சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார்முலா. அட்டாமிக் ஃபார்முலாஸ் ஆர் லிட்டரல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் பி ஆஃப் A1, A2, AN, வேர் பி இஸ் த ப்ரெடிகேட் நேம் அண்ட் என் இஸ் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். Different predicate symbols can have different number of arguments. And the number of arguments of a predicate is called the arity or degree of P. A literal is either atomic formula called a positive literal or an atomic formula preceded by not. Atomic formula va irukkaradha vandu positive nu solranga. Appa preceded by not a irundhadna adha negative literal nu solranga. These formulas are first converted into what is known as clausal form before they are expressed in data log. And only formulas given in restricted clausal form called Horn clauses can be used in data log. So we'll just have a view on what is clausal form and what are Horn clauses. Clausal form, the formula is made up of number of clauses where each clause is composed of a number of literals connected by or logical connectives. Each clause is called a disjunction of literals. Ena, we are connecting it by or. The clause themselves are connected by AND logical connectives only to form a formula. Hence, the clausal form is a conjunction of clauses. In data log, rules are expressed as restricted form of clauses called Horn clauses. இதில் பார்த்தீங்கன்னா, a clause can contain at most one positive literal. ஒன்று தான் positive literalாக இருக்கும். Horn clauses either of the form இந்த மாதிரி சொல்லலாம் இல்லைனா இப்படி சொல்லலாம். இங்கே விஷயம் என்னென்னா, அட்மோஸ்ட்டு ஒன்றுனா ஒன்று ஜீரோவாக இருக்கலாம் இல்லை ஒன்றா இருக்கலான்றது அட்மோஸ்ட் ஒன். அப்போ ஒரே ஒரு கியூன்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லிட்ரல் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று இந்த பாசிட்டிவ் லிட்ரல் ப்ரெசெண்ட்டாக இருக்கலாம், அப்படி ப்ரெசெண்ட்டாக இருந்தால் ஒன்றே ஒன்று தான் இருக்கலாம், இல்லைனா இங்கே பாசிட்டிவ் லிட்ரலே எல்லாமே எல்லாமே நிகேட்டடாக இருக்கலாம். இது வந்து ஹார்ன் கிளாஸ். அ க்வெரி இன் டேட்டா லாக் கன்சிஸ்ட் ஆஃப் டூ காம்போனன்ட்ஸ். டேட்டா லாக் ப்ரோக்ராம் இருக்கும், இன்னொன்று லிட்ரல் இருக்கும். இதுதான் அந்த டூ காம்போனன்ட்ஸ். ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செட் ஆஃப் rules. Literal வந்து பார்த்தீங்கன்னா it is in the form of p of x1 x2 where each x is a variable or a constant. Interpretation of rules. There are two main alternatives for interpreting the theoretical meaning of rules. First one வந்து proof theoretic, second one வந்து model theoretic. Proof theoreticல பார்த்தீங்கன்னா நம்ம facts rules என்னன்றதை பார்த்துட்டு அதை true statements எடுத்துட்டு பண்ணுறது. இப்போ we consider the facts and rules to be true statements or axioms. ஆக்சியன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ 1 இன்டூ ஏ வில் கிவ் மீ ஏ என்னன்னா இட்ஸ் அன் ஆக்சியம் மாதிரி.
ஸோ எப்படி பண்ணாலும் இந்த ஏ வேல்யூ தான் உங்களுக்கு ஒன்னோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப வரும்ன்றது. மாடல் தியோரிட்டிக் இன்டர்பிரிட்டேஷன்ன்றது, வென் அ ஃபைனைட் ஆர் அன் இன்ஃபினைட் டொமைன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் கிவன், வி அசைன் டு அ ப்ரெடிகேட் எவ்ரி பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ் எஸ் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் தென் டிட்டர்மைன் வெதர் த ப்ரெடிகேட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ ப்ரூஃப்ன்றது ஆக்சியம் பேஸில் இருக்கிற மாதிரி, மாடல் தியோரிட்டிக் இன்டர்பிரிட்டேஷன்ன்றது, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைனைட் டொமைன் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸையும் ஆர்கியூமெண்ட்ஸாக பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெடிகேட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் தான் நம்ம டிடெக்ட் பண்ணோம். ஸோ ஆல் பாசிபிள் காம்பினேஷன் மஸ்ட் பி ட்ரைட் தேர். இதுதான் வந்து டிடெக்டிவ் டேட்டா பேசிஸ். அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறது எக்ஸ்எம்எல் அண்ட் இன்டர்நெட் டேட்டா பேசிஸ். XML can be used to transfer information in the self-describing textual files among various programs on different computers. மொத்தம் நமக்கு மூணு விதமான டேட்டா இருக்குது. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பிக் டேட்டா கண்டென்ட். ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்றது எப்படின்னா, நமக்கு வந்து இதுதான் ஃபார்மேட், இப்படி தான் ரெப்ரசென்ட் ஆகிருக்கணும்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் ரிலேஷனல் டேபிள் மாதிரி. செமி ஸ்ட்ரக்சர்ன்றது பார்த்தீங்கன்னா டேட்டாவை எப்படி ஒன்றாலும் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை இப்படி ஸ்டோர் பண்ணி இப்படி மேனேஜ் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், this data may have a certain structure ana ella information ku vanda and identical structure irukadu. Some attributes may be shared among various entities. This type of data is called as semi structured data. ena idu base panni we can also introduce newer data items. In semi structured data, the schema information is mixed in with the data values, since each data object can have different attributes that are not known in advance. இதோட எக்ஸாம்பிள் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல், நாட் ஓன்லி எஸ்கியூஎல், எல்லாமே உள்ள வரும். இன் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா தேர் இஸ் வெரி லிமிட்டெட் இண்டிகேஷன் ஆஃப் த டைப் ஆஃப் டேட்டா. அ டிபிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் அ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தட் கண்டெயின்ஸ் இன்ஃபர்மேஷன் எம்பெடட் வித் இன் இட். வெப் பேஜஸ் இன் ஹெச்டிஎம்எல் கேன் கண்டெயின் சம் டேட்டா தட் ஆர் கன்சிடர்ட் டு பி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அதை நீங்கள் என்ன இன்டர்பிரேட் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன ஃபார்மேட்டுன்னு ஒன்று கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட். இப்போ எக்ஸ்எம்எல் வந்து இட் ஃபால்ஸ் அண்டர் செமி ஸ்ட்ரக்சர். ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட நேம் அண்ட் ஏஜ் மட்டும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நான் நேம்னு ஒரு டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதே போல் ஏஜ்னு ஒரு டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவுக்கு ஐ டோன்ட் ஹாவ் த சேம் ஸ்ட்ரக்சர், ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் இட்ன்றது தான் அந்த செமி ஸ்ட்ரக்சர்ன்ற. எக்ஸ்எம்எல் ஹையரார்கிக்கல் டேட்டா மாடல். The basic object in XML will be the XML document. ரெண்டு structuring concepts உள்ளே இருக்குது. ஒன்று வந்து நம்ம எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று attributes-ன்னு சொல்லுவோம். XML-க்கும் HTML-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, XML tag names describe the meaning of the data elements rather than describing how the text is to be displayed. HTML-ஐ பொறுத்த வரைக்கும் வெப் பேஜில் எப்படி வரணுன்றது தான் அது சொல்லுமே தவிர, அது உள்ள கண்டென்ட்டோட இருக்கா, அது மீனிங் ஃபுல்லாக மீனிங்லெஸ்ஸான்றதை பற்றி அது கவனிக்காது. அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்றதை மட்டும்தான் பார்க்கும். இப்போ நான் டேபிள் டேக்னு போட்டு டிஆர் டிஹெச் டிடி இதெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் டிஃபைன் பண்ணுறேன்னா, அந்த டேபிள்குள்ளே நான் என்ன ஸ்டோர் பண்ணலாம், ஆனால் அந்த டேபிள்குள்ளே நான் ஒரு நேமை ஸ்டோர் பண்ணுறேன், இப்போ ஏஜை ஸ்டோர் பண்ணுறேன், இந்த மாதிரி டேக் போட்டு டிஃபைன் பண்ணுறதா வந்து எக்ஸ்எம்எல். உள்ளே இருக்க டேட்டா என்னன்றதை இந்த எக்ஸ்எம்எல் சொல்லும். காம்ப்ளெக்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் அதர் எலிமெண்ட்ஸ் ஹையர்ஆர்கிக்கலி, வேற சிம்பிள் எலிமெண்ட்ஸ் கண்டெயின் டேட்டா வேல்யூஸ். ட்ரீ ரெப்ரசன்டேஷனில் இன்டர்னல் நோட் ரெப்ரசன்ஸ் காம்ப்ளெக்ஸ் எலிமெண்ட், வேர் அஸ் லீஃப் நோட்ஸ் ரெப்ரசன்ட் சிம்பிள் எலிமெண்ட்ஸ். இது நான் பழக தோஷத்தில் வந்து டேகை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். இது இப்படி எக்ஸ்எம்எல்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் வை த எக்ஸ்எம்எல் மாடல் இஸ் கால்டு ட்ரீ மாடல் ஆர் அ ஹையர்ஆர்கிக்கல் மாடல். நவ் வில் சி அ சாம்பிள் டாக்குமெண்ட் ஹியர். ஸோ எக்ஸ்எம்எல் வெர்ஷன் சொல்லி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி உள்ள ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி நிறையா இருக்குது. இப்போ பாருங்களேன், ப்ராஜெக்டில் வந்து நேம் இருக்குது, நம்பர் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, டிபார்ட்மெண்ட் நம்பர்னு இருக்குது. இதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களோட லிஸ்ட்டு ஃபுல்லாக இதில் இருக்குது. அடுத்த ஒர்க்கரோட லிஸ்ட்டு ஃபுல்லாக இப்படி இருக்குது. இது ஃபுல்லாக சேர்ந்தது இந்த ப்ராஜெக்டோடையது. இதே மாதிரியே இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் எலிமெண்ட்டையும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸை உள்ளே வச்சுருக்கிறதா வந்து இந்த அவுட்டர் ப்ராஜெக்ட்ன்றது. ஸோ அவுட்டர் லெவலை வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ்னும் ப்ளூரல்லையும் உள்ளே இருக்கிறத சிங்குலர்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இட் இஸ் பாசிபிள் டு கேரக்டரைஸ் த்ரீ மெயின் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா சென்ட்ரிக் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்மால் டேட்டா ஐட்டம்ஸ் இருக்கும் அண்ட் தே ஃபாலோ அ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸோ தே கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் அ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேஸ். தே ஆர் ஃபார்மேட்டட் அஸ் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ் இன் ஆர்டர் டு எக்ஸ்சேஞ்ச் தம் ஓவர் த வெப்.
They usually follow a predefined schema. Document-centric XML documents, அடுத்த type. They are documents with large amounts of text such as news articles or books. There are few or no structured data elements in these documents. Are the hybrid XML documents. These documents may have parts of structured data and parts of unstructured data. So, அதில் predefined schema இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம். XML documents that do not follow a predefined schema of element names and corresponding tree structure are known as schemaless XML documents. XML document வந்து well-formed சொல்லும் if it follows a few conditions. It must start with an XML declaration. அந்த question mark XML tag ஆரம்மிச்சதில் அது. With a version of XML being used. A well-formed XML document is syntactically correct. The element names used in the start and end tag pairs must follow the structure specified in a separate file called as XML DTD, document type definition, or it is called as XML schema file. அந்த file தான் இங்க பார்க்கிறீங்க. இப்ப நம்ம வந்து projects ஒன்னு பார்த்தோம்ல, it's an element அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து project உள்ள ஒன்னு பார்த்தோம்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் இருக்கு, நம்பர் இருக்கு, லொக்கேஷன் இருக்கு, டிபார்ட்மெண்ட் நம்பர்னு இருக்கு, ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கிறதா போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஆட்ரிபியூட் லிஸ்ட், இதில் ப்ராஜெக்ட் ஐடி வந்து ரொம்ப முக்கியம், ரெக்குயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அங்கே டேக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் இங்கே டிஃபைன் பண்ணிட்டு இந்த டெஃபினிஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே யூஸ் பண்ணிக்கணும். த எக்ஸ்எம்எல் ஸ்கீமா லாங்குவேஜ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் ஸ்பெசிஃபைங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ். இந்த ஸ்கீமா டாக்குமெண்ட்டில் வந்து டேக் நேம்ஸ், ட்ரீ ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன், கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் அதர் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குமே தவிர டேட்டா வேல்யூஸ் மட்டும் இதில் இருக்காது. ஸ்டோரிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ், எப்படி உள்ளே போடுறது, எப்படி வெளில எடுக்கிறது. யூசிங் அ ஃபைல் சிஸ்டம் ஆர் டிபிஎம்எஸ் டு ஸ்டோர் த டாக்குமெண்ட்ஸ் அஸ் டெக்ஸ்ட். யூசிங் அ டிபிஎம்எஸ் டு ஸ்டோர் த டாக்குமெண்ட் கண்டென்ட்ஸ் அஸ் டேட்டா எலமெண்ட்ஸ். டிசைனிங் அ ஸ்பெஷலைஸ்ட் சிஸ்டம் ஃபார் ஸ்டோரிங் நேட்டிவ் எக்ஸ்எம்எல் டேட்டா. Creating or publishing customized XML documents from pre-existing relational database. So, நாலு விதத்தில் இதை பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது தேவைப்படலான்றதுனால இதையும் எடுத்திருக்கேன். என்னென்ன XML லாங்குவேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூ குவெரி லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹாவ் எமர்ஜ்ட். ஒன்று வந்து எக்ஸ் பாத்னு, இன்னொன்று எக்ஸ் குவெரின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ் பாத் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் ப்ரொவைட் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபைங் பாத் எக்ஸ்பிரஷன் டு ஐடென்டிஃபை எலமெண்ட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ். எக்ஸ் குவெரின்றது இட்ஸ் அ மோர் ஜென்ரல் குவெரி லாங்குவேஜ்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் ரிட்டர்ன்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை எ சர்டைன் பேட்டர்ன் ஆஸ் ஸ்பெசிஃபைட் பை த எக்ஸ்பிரஷன். தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் ஐதர் வேல்யூஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ். எக்ஸ் குவெரின்றது வந்து ஸ்பெசிஃபையிங் குவெரிஸ் இன் எக்ஸ்எம்எல். எக்ஸ்பாத் வில் அலோவ் அஸ் டு ரைட் எக்ஸ்பிரஷன்ஸ் தட் செலக்ட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் அ ட்ரீ ஸ்ட்ரக்சர் டாக்குமெண்ட். XQuery permits the specification of more general queries on one or more XML documents. The typical form of a query in XQuery is known as a FLWOR expression, which stands for the five main clauses: F for for, L for let, W for where, O for order by, and R for return. அப்போ ஃபார்ன்றது திஸ் வில் பைண்ட் டூ இண்டிவிஜுவல் நோட்ஸ், லெட்டுன்றது பைண்டிங் டு கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ், வேர்ன்றது கண்டிஷன், ஆர்டரிங் ஸ்பெசிஃபிகேஷன் அடுத்து குவெரி ரிசல்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் மட்டும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இந்த சின்டாக்ஸ் மட்டும் எடுத்தேன். எக்ஸ்ட்ராக்டிங் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் ரிலேஷனல் டேட்டாபேஸ். Creating hierarchical views over flat or graph-based data. இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த ஒரு டேட்டாபேஸ் தான், அதன் உங்களுக்கு எடுத்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சப்செட் ஆஃப் த யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ் ஸ்கீமா நீடட் ஃபார் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இதில் வந்து ஸ்டூடெண்ட் இருக்குது, செக்ஷன் இருக்குது, கோர்ஸுன்னு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ஸை ரூட்டாக ட்ரீட் பண்ணி அதுலேருந்து எப்படி செக்ஷன் வருது, அதுலேருந்து எப்படி ஸ்டூடெண்ட் வருதுன்னு இங்கே காட்டியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டை ரூட்டாக ட்ரீட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டு எந்த செக்ஷனை சேர்ந்தவங்க, அவங்க எந்த கோர்ஸை சேர்ந்தவங்க, இந்த ஆர்டரில் இது காட்டியிருக்கு. செக்ஷன்ன்றது சென்ட்ரல் பாயிண்ட், ஏன்னா இட் பிலாங்ஸ் டு சம் கோர்ஸ் அண்ட் இட் வில் ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை இப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரூட் எலமெண்ட்டு செக்ஷன்.
ஸோ மூணு விதமான வியூஸ் நமக்கு கிடைக்கும் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஸ்கீமா. XML ஸ்கீமா டாக்குமெண்ட் வித் ஸ்டூடெண்ட் ஆஸ் ரூட், இதில் சென்டரில் இருக்கு இல்லையா, இதை மட்டும் வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எலமெண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு ரூட், அதுக்கப்புறம் எலமெண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த SSN நேம் கிளாஸ்னு வருதுல்ல, அதெல்லாம் இங்கே இருக்குது. செக்ஷன்னு கொடுத்துட்டு அதில் ஒரு டேக் ஓப்பன் பண்ணி அந்த செக்ஷன் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, breaking cycles to convert graphs into trees, converting a graph with cycles into a hierarchical structure. இப்ப ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, இப்ப many students are in n number of sections and n number of students are belonging to one department. அப்ப one department has n number of instructors and n number of courses. ஸோ ஒரு கோர்ஸை ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தான் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அதை எல்லா செக்ஷன்ஸுக்கும் அவங்க தான் இன்ஸ்ட்ரக்டராக இருப்பாங்கன்ற ஆங்கிளில் சொல்கிறேன். Steps for extracting documents. It is necessary to create the correct query in SQL to extract the desired information. Query execute ஆனதுக்கப்புறம் the result must be restructured from the flat relational form to XML tree structure. The query can be customized to select either a single object or multiple objects into the document. அடுத்து XML SQL. So SQL functions for creating XML data. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து XML எலமெண்ட் ஃபங்க்ஷன். இது வந்து திஸ் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை அ டேக் எலமெண்ட் நேம் தட் வில் அப்பியர் இன் த XML ரிசல்ட். திஸ் கேன் ஸ்பெசிஃபை அ டேக் நேம் ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் எலமெண்ட் ஆர் ஃபார் அன் இண்டிவிஜுவல் காலம். XML ஃபாரஸ்ட், இஃப் செவரல் டேக்ஸ் ஆர் நீடட் இன் அன் XML ரிசல்ட், திஸ் ஃபங்க்ஷன் கேன் கிரியேட் இட். த காலம் நேம்ஸ் ஆர் லிஸ்டட் டைரெக்ட்லி செப்பரேட்டட் பை கமாஸ். இஃப் அ காலம் நேம் இஸ் நாட் ரீநேம்ட், இட் வில் பி யூஸ்ட் ஆஸ் த எலமெண்ட் நேம். அடுத்து XML AGG, இது வந்து அக்ரிகேட்காக யூஸ் பண்ணுறது. XML ரூட்ன்றது, திஸ் அலவுஸ் த செலக்டட் எலமெண்ட்ஸ் டு பி ஃபார்மேட்டட் ஆஸ் XML டாக்குமெண்ட் வித் அ சிங்கிள் ரூட் எலமெண்ட். அடுத்து XML ஆட்ரிபியூட்ஸ்ன்றது, திஸ் அலவுஸ் கிரியேஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அது எப்படி கிரியேட் ஆயிருக்கு, எப்படி இங்கே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும்ன்றத இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாரஸ்டில் பார்த்தீங்கன்னா எல் நேம், எஃப் நேம், சேலரின்னு இருக்குது, அது மூணும் தான் இங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகிறது. அதுக்கப்புறம் ஆர்டர்ட் பை எல் நேம்ன்றதுனால அந்த ஆர்டரில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேம் வந்து டிபார்ட்மெண்ட் ஃபார் இஎம்பிஎஸ்ன்னு இருக்கிறதுனால அந்த டேக் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எலமெண்ட் நேம் இஎம்பின்றதுனால ஒவ்வொரு எலமெண்ட்டும் இஎம்பி டேக் ஓப்பன் பண்ணி இஎம்பி டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே இருக்கிற XML ஃபாரஸ்ட்ன்றது அந்த செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸை தான் இப்போ நம்ம இதில் பார்த்தோம். ஓகே, இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இஸ் அவைலபிள் இந்த புக், யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் அ ரெஃபரன்ஸ். ஓகே, மொபைல் டேட்டாபேசஸ், இது வந்து ஒரு மொபைல் பிளாட்ஃபார்மோட ஜென்ரல் ஆர்கிடெக்சர் நமக்கு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நெட்ஒர்க்கோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்றதை டிபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் அ டேட்டா மேனேஜ்மெண்ட் பாயிண்ட், மொபைல் கம்ப்யூட்டிங் மே பி கன்சிடர்ட் அ வேரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். மொபைல் டேட்டாபேசஸ் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்டர் டூ பாசிபிள் சினாரியோஸ். என்டையர் டேட்டாபேஸையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் வித் ஃபுல் ஆர் பார்ஷியல் ரெப்ளிகேஷன். ஸோ ஒரு பேஸ் ஸ்டேஷன் ஆர் ஃபிக்ஸட் ஹோஸ்ட் வந்து ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்குன்னு வைப்போம். திஸ் வில் ஹாவ் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் லொக்கேட்டிங் மொபைல் யூனிட்ஸ் அண்ட் அடிஷ்னல் குவெரி அண்ட் ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் டு மீட் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் மொபைல் என்விரான்மெண்ட். இது வந்து ஒரே இடத்துல இருக்கிறது. செகண்ட் சினாரியோ எப்படின்னா, த டேட்டாபேஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் வயர்ட் அண்ட் வயர்லெஸ் காம்போனன்ட்ஸ். So data management responsibility is shared among base stations and mobile units. இப்ப பேஸ் என்றது அந்த சென்ட்ரலைஸ்ட் சர்வர் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். மொபைல் யூனிட்ஸ்ன்றது அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிற பார்ட் நீங்க எடுத்துக்கலாம். என்னென்ன டேட்டா மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், கரெக்டாக ரெப்ளிகேட் பண்ணியிருக்கணும், டிரான்சாக்ஷன் மாடல்ஸ் அது ஒரு இஷ்யூ, குவெரி ப்ராசஸிங் எப்படி பண்ணுறதுன்னு, ஏன்னா எங்கேருந்து வர ரெக்வஸ்ட்டை நீங்கள் எதில் வச்சு ப்ராசஸ் பண்ணணும்னு இருக்கு, ரெக்கவரி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ், லொக்கேஷன் பேஸ்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அப்புறம் செக்யூரிட்டி. இது வந்து ஃபிஃப்த் எடிஷன்லேருந்து எடுக்கப்பட்டது, இதுக்கு மேலே அதில் பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸஸ்க்கு ஈக்குவேட் பண்ணதுனால இதே டாப்பிக்கில் உங்களுக்கு லாஸ்ட்டில் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் வருது, அதில் நம்ம வந்து நல்லா எலாபரேட்டாக பார்த்துக்கலாம். அடுத்து ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்த சிஸ்டம்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூஸ் டு கலெக்ட் மாடல் ஸ்டோர் அனலைஸ் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரைபிங் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஜியோகிராஃபிக்கல் வேர்ல்ட். இதில் ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா இன்வால்வ் ஆகுது, ஒன்று வந்து ஸ்பேஷியல் டேட்டா, இன்னொன்று நான் ஸ்பேஷியல் டேட்டா. ஸோ இந்த ஸ்பேஷியல் டேட்டா எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதுக்கான கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் தான் வந்து ஸ்பேஷியல் டேட்டா பேஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, திஸ் ஸ்பேஷியல் டேட்டா ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் மேப்ஸ், டிஜிட்டல் இமேஜஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸ், ரோட்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் நெட்ஒர்க்ஸ், physical data such as rivers, soil, climate, land elevations.
non-spatial dataன்றது வந்து socio-economic data like census count, economic data, sales or marketing information. எங்கெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமாக அதை டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கார்டோகிராஃபிக் அப்ளிகேஷன்ஸ்னு, ஒன்று டிஜிட்டல் டெரெயின் மாடலிங் அப்ளிகேஷன்ஸ்னு, இன்னொன்று வந்து ஜியாகிராஃபிக் ஆப்ஜெக்ட் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் கேட்டகரிக்கு கீழேயும் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வருதுன்றத போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் க்ராப் ஈல்டை பற்றி பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்வேர் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். அப்போ அங்கே கார்டோகிராஃபிக் அப்ளிகேஷன் இருக்குது. கார்டோகிராஃபின்றது நீங்கள் ஒரு மேப் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரீஜன் ஃபுல்லாக கார்டோகிராஃபிக் டூல்ஸ்லாம் சொல்லுவாங்க, மேப் ரிலேட்டடாக ஒரு ரீஜன் ரிலேட்டடாக பண்ணுறது. அப்போ இந்த இரிகேஷன், லேண்ட்ஸ்கேப் இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனை பொறுத்து தான் இருக்குது. டிஜிட்டல் டெரெயின்ன்றது ஃபுல்லாக வந்து நிலத்தில் செய்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங் இது எல்லாம் அதில் வந்துடும். ஜியாகிராஃபிக் ஆப்ஜெக்ட்ன்றது கார் நேவிகேஷன் சிஸ்டம், எப்படி ரூட் போடுறது, அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக் அனாலிசிஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். டேட்டா மேனேஜ்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங் அண்ட் ரெப்ரசன்டேஷன் தான் இதோட ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட். ஸோ ஜிஐஎஸ் டேட்டா கேன் பி ரெப்ரசன்டட் இன் டூ ஃபார்மேட்ஸ், ஒன்று வெக்டார், இன்னொன்று ராஸ்டர். வெக்டார் டேட்டா வந்து பாயிண்ட்ஸ், லைன்ஸ், பாலிகன்ஸ் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது. ராஸ்டர் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அரே ஆஃப் பாயிண்ட்ஸாக இருக்கும். அதாவது ஈச் பாயிண்ட் வில் ரெப்ரசன்ட் அ வேல்யூ ஆஃப் அன் ஆட்ரிபியூட் ஃபார் அ ரியல் வேர்ல்டு லொக்கேஷன். இப்போ வெக்டார் டேட்டாவில் வந்து நம்ம ஒரு லேக் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு பாலிகன் ஷேப்பில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அங்கே வந்து அந்த லைன் செக்மெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி அதை வெக்டர்னு சொல்லலாம். இப்போ இதே ராஸ்டரில் பார்த்தீங்கன்னா ராஸ்டர் இமேஜஸ் ஆர் என் டைமென்ஷனல் அரேஸ், டூ டைமென்ஷனல் யூனிட்ஸ் ஆர் கால் பிக்சல்ஸ் அண்ட் 3D யூனிட்ஸ் ஆர் கால் ஒக்ஸல்ஸ். த்ரீ டைமென்ஷன் எலிவேஷன் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் அ ராஸ்டர் பேஸ்ட் டிஜிட்டல் எலிவேஷன் மாடல். This is DEM, so Digital Elevation Model Format. Another raster format is called Triangular Irregular Network. This is a topological vector-based approach. So, என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குன்றதை இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாடலிங். அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஜியோமோர்ஃபோமெட்ரிக் அனாலிசிஸ் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்லோப் வேல்யூஸ் என்ன, கிரேடியன்ஸ் என்ன, ஆஸ்பெக்ட் என்ன, ப்ரொஃபைல் கான்வெக்சிட்டி என்ன, பிளான் கான்வெக்சிட்டி என்னன்றதை அதில் எடுத்திருப்பாங்க. ஜியாமெட்ரிக் ஆப்ரேஷன்ஸ் என்ன, எங்கெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் கம்ப்யூட் பண்ணும், எங்கெல்லாம் ஏரியா கம்ப்யூட் பண்ணும், டாப்போலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன, டெம்போரல் ஆப்ரேஷன்ஸ் இதில் என்னென்ன. ஸோ நீங்கள் ஜியாகிரஃபின்னு வரக்குள்ளே டைம் பேஸ்டுன்னு இருக்குல்ல, டேட்டா இன்டகிரேஷன் அடுத்தது. திஸ் மஸ்ட் இன்டகிரேட் போத் வெக்டர் அண்ட் ராஸ்டர் டேட்டா ஃப்ரம் வெரைட்டி ஆஃப் சோர்சஸ். ஸோ மேஜர் இன்டகிரேஷன் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் அண்ட் மெயின்டைன் ஆட்ரிபியூட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது இதில் டேட்டா கேப்சர். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டெவலப்பிங் அ ஸ்பேஷியல் டேட்டா பேஸ் ஃபார் கார்டோகிராஃபிக் மாடலிங் வில் பி டு கேப்சர் த 2D ஆர் 3D இன்ஃபர்மேஷன் இன் டிஜிட்டல் ஃபார்ம். ஸ்பேஷியல் டேட்டா கேன் ஆல்சோ பி கேப்சர்ட் ஃப்ரம் ரிமோட் சென்சார்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ். ஸோ எந்தெந்த விதத்தில் கேப்சர் பண்ணலான்றதுல ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஜிஐஎஸ் டேட்டா ஆப்ரேஷன் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கண்டக்டட் த்ரூ த யூஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்போலேஷன் இது எப்படின்னா திஸ் டிரைவ்ஸ் எலிவேஷன் டேட்டா ஃபார் பாயிண்ட்ஸ் அட் விச் நோ சாம்பிள்ஸ் ஹவ் பீன் டேக்கன். இன்டர்பிரிட்டேஷன்ன்றது திஸ் இன்வால்வ்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆப்ரேஷன் ஆன் டெரெயின் டேட்டா சச் அஸ் எடிட்டிங், ஸ்மூத்திங், ரெடியூசிங் டீடைல்ஸ், என்ஹான்சிங்னு. ப்ராக்சிமிட்டி அனாலிசிஸ் இது எப்படின்னா ஜோன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பக்கத்தில் என்ன இருக்குன்றதை பார்த்து, நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைல் கிட்ட வந்து ஒரு ப்ளூடூத் சிஸ்டம் வந்து அதை டிடெக்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்சிமிட்டி அனாலிசிஸ்ன்றது நீங்கள் மொபைல் வச்சே தெரிஞ்சுக்கலாம். ராஸ்டர் இமேஜ் ப்ராசஸிங்கை வந்து ரெண்டு கேட்டகரியில் டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மேப் அல்ஜீப்ரான்றாங்க. திஸ் இஸ் யூஸ் டு இன்டெகிரேட் ஜியாகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் மேப் லேயர்ஸ் டு ப்ரொடியூஸ் நியூ மேப்ஸ் அல்ஜீப்ரிக்கலி. டிஜிட்டல் இமேஜ் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. திஸ் டீல்ஸ் வித் அனாலிசிஸ் ஆஃப் அ டிஜிட்டல் இமேஜ் ஃபார் ஃபீச்சர்ஸ் சச் அஸ் எட்ஜ் டிடெக்ஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். Analysis of network, in the operation vandu this must be analyzed and may be subjected to segmentation, overlays and so on. Idile vandu we have two terms, extensibility, data quality control. Extensibility indrathu to accommodate a variety of constantly evolving application and corresponding data types irukkaradha innu konja extend pandrathu. டேட்டா குவாலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரொவைடிங் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் டு த குவெரிஸ்.
Visualization. Major visualization techniques include contouring பண்ணுறது, hill shading பண்ணுறது, perspective displays யூஸ் பண்ணி 3D இமேஜஸை டிஸ்பிளே பண்ணுறது. ஓகே, இதுதான் வந்து ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் பற்றி சொன்னது. ஓவரால் இதில் ஸ்பேஷியல் டேட்டா பற்றி நிறையா பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த கண்டென்ட் தான் வந்து நம்ம ஸ்பேஷியல் டேட்டா பேஸில் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம ஜீனோம் டேட்டா மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். த ஸ்டடி ஆஃப் ஜெனடிக்ஸ் இஸ் டிவைட் இன்டூ 3 பிரான்ச்சஸ். ஸோ மெண்டலியன், மாலிகுலர், பாப்புலேஷன்ன்றது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அட்ரஸஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் ஆன் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வித் ஸ்பெஷல் எம்ஃபசிஸ் ஆன் டிஎன்ஏ சீக்வன்ஸ் அனாலிசிஸ். இட் நீட்ஸ் டு பி ப்ராடன்ட் டு ஹார்னஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். மாடல் பண்ண, ஸ்டோரேஜ் பண்ண, ரிட்ரீவல் பண்ண, மேனேஜ் பண்ணன்ட்டு. The term genome is defined as the total genetic information that can be obtained about an entity. The human genome refers to the complete set of genes required to create a human being. Genome database is a catalog of human gene mapping data, a process that associates a piece of information with a particular location on the human genome. ஸோ என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குன்னு போட்டிருக்காங்க, அதோட மேஜர் கண்டென்ட் என்னென்னு போட்டிருக்காங்க, கரண்டாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி என்ன, என்ன ப்ராப்ளம் ஏரியாஸ் போயிட்டுருக்கு, ப்ரைமரியாக அவங்க யூஸ் பண்ணுற டேட்டா டைப் என்னன்றத ஒரு சமரி மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் ஜீனோம் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸ்பேஷியல் டேட்டா பேசஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டு கீப் ட்ராக் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அ மல்டி டைமென்ஷனல் ஸ்பேஸ். எக்ஸாம்பிள், கார்டோகிராஃபிக் டேட்டா பேசஸ், ஒரு கண்ட்ரி, ஸ்டேட், ரிவர், சிட்டிஸ், ரோட் சீஸ், இது எல்லாத்தையுமே மேப் மாதிரி எடுத்துக்கோங்க. த சிஸ்டம்ஸ் தட் மேனேஜ் தீஸ் ஜியாகிரபிக்கல் டேட்டா ஆர் நோன் ஆஸ் ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போ எங்கேருந்து ஜிஏஎஸ் கண்டென்ட் வருது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ புக்கு பப்ளிஷிங் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு நம்ம எடுத்துருப்போம். இதை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ண, அடுத்தடுத்து ஒர்க் போக போக இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்பேஷியல் டேட்டா பேஸ்னு ஒரு கேட்டகரி கிரியேட் ஆகி அதில் நமக்கு இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. தே ஆர் யூஸ்ட் இன் ஏரியாஸ் சச் ஆஸ் என்விரான்மெண்டல் அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ஸ், எக்ஸெட்ரா. Other databases such as meteorological databases for weather are three-dimensional since temperature and other info are related to 3D spatial points. Spatial database will store objects that have spatial characteristics. It is optimized to store and query data related to object in space. Queries post on spatial data where predicates for selection deal with spatial parameters are called as spatial queries. இப்போ ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அனாலிசிஸில் நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருந்தோம்ல. ஸோ இந்த ஸ்பேஷியல் டேட்டாவுடைய ஆஸ்பெக்டில் என்னென்ன பண்ணுறோன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட் பண்ணுறது, அனாலிசிஸ் பண்ணுறது, ஃப்ளோ என்னன்றதை பார்க்குறது, லொக்கேஷன் பார்க்குறது, டெரன், ஸோ டிஜிட்டல் டெரன் அந்த பார்ட், அப்புறம் சர்ச் பண்ணுறது. மெஷர்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் சம் குளோபல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சிங்கிள் ஆப்ஜெக்ட். Analysis operation pathinga, they use statistical techniques to uncover spatial relationships among mapped data or within that layer. இப்போ ஒரு மேப் கிரியேட் பண்றோம்னு வெச்சுக்கோங்களா, அதை நம்ம prediction map னு சொல்றோம். இது என்ன பண்ணோம்னா, this will identify the location of customers for particular products based on the sales and demographic information. அப்ப இந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் இத ரொம்ப அதிகம் விரும்பி வாங்குறாங்க. ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக வந்து நம்ம சிறுதானிய வகையை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான் அதை அதிகம் வாங்குவாங்க. அப்போ இது வந்து ஒரு டெமோகிராஃபிக் டேட்டா டீட்டெயில் தானே, இதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிறவங்க அதிகம் வாங்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறது. ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து, திஸ் வில் டிட்டர்மைன் த ஷார்டஸ்ட் பாத் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். லொக்கேஷன் அனாலிசிஸ் எய்ம்ஸ் டு ஃபைண்ட் இஃப் த கிவன் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் வெதர் தே லை வித்தின் அ கிவன் பாலிகன் ஆர் நாட். Digital terrain analysis is used to build 3D models where the topography of a geographical location can be represented in X, Y, Z data model. Spatial search allows a user to search for objects within a spatial region. Thematic search indradhu vandu oru particular theme based panni search pandradhu. Ipo example, ஒரு பர்டிகுலர் ஏரியா சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் என்னென்னலாம் வாட்டர் பாடிஸ் இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ணுறது. இதில் வந்து அந்த வாட்டர்ன்றதை அந்த கிளாஸோ அந்த தீம்னு சொல்கிறது. தேர் ஆர் ஆல்சோ டோபாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் அமாங் ஸ்பேஷியல் ஆப்ஜெக்ட்ஸ். எப்படி சொல்லலாம்னா, ஒரு சிட்டி பவுண்ட்ரியை வந்து நான் பாலிகனாக ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிஷன்ஸ் சச் அஸ் ஃபைண்ட் ஆல் ஃப்ரீவேஸ் தட் கோ த்ரூ திஸ் பர்டிகுலர்
place or this particular location, this will involve an intersect operation to determine the lines that intersect the city boundary. So, on the city boundary is a polygon, intersection of lines. So, if we connect geometrically, we can find the way in the map. Spatial data types and models. The data includes geographical and spatial features in a map. Three basic types are points, lines and polygons. So, points and pakrapa or particular 2D coordinate. Lines and pakrapa or road, river in the mari eduthukla. Polygon pakrapa or country or state illa or city number represent panakode or shape eduthukla. Attribute in the sense, if one country ke namba eduthukitonu vechukongala, population and the country oda largest city edu, adudaya square meters evlo, adudaya area evlo, idella adoda attributes namba eduthukla. Image data includes data from satellite images. Models of spatial information are grouped into two categories, field and object. Field models la pathinga, they are continuous in nature, such as temperature data, soil variation, like that. Object models indradhu, they are used for applications such as transportation networks. Ippo oru parcel edhu pandradhu, building carry on pandradhu, andha madriyana vishayangal. And this will possess both spatial as well as non-spatial attributes. Field models will contain completely spatial attributes. Spatial operators enna nala irukkanu pathinga moonu category a pirichirukanga. Topological operator idu vandu or open region edu close region edu edu inside abindrada kandupidikka koodiyadhu. Indha properties will not change after transformation like rotation, translation, scaling. ஒரு சிட்டி மேப்பை நீங்கள் இப்போ திருப்பி பார்த்தீங்க, ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்றதுக்காக ஏதாவது மாறப்போதா என்ன, இல்லைல்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரொஜெக்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது எப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கான்வெக்ஸ் ஹல் கொடுத்துருக்காங்க. தே ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ப்ரெடிகேட்ஸ் அபவுட் த கான்கேவிட்டி ஆர் கான்வெக்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே இருந்துக்கிட்டு அதோட கான்கேவிட்டி எப்படி இருக்குன்றத ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கறது. மெட்ரிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து they give specific description on the object's geometry. Appa they are used to measure some properties like symmetry, adoda area enna apdindradhalam. They are used to measure the relative positions of different objects in terms of distance and direction. Dynamic spatial operators nu idhula onnu irukku. Mela sonna ella operators me vandu static operators. Dynamic operations will alter the objects. Three fundamental operations are create, destroy and update. இப்ப ஒரு ஸ்பேஷியல் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரி அப்டேட் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம், பொஷன் மாற்றலாம், ரொட்டேட் பண்ணி விடலாம், ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் பண்ணலாம், அதோட மிரர் இமேஜ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைனா அது ஃபார்மேஷனை வந்து கொஞ்சம் டிஃபார்ம் பண்ணி விடலாம். ஸ்பேஷியல் குவெரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தே ரெக்வஸ்ட் ஃபார் ஸ்பேஷியல் டேட்டா. So, three typical types of queries இருக்கு. ஒன்று நம்ம ரேஞ்ச் குவெரிஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் நியரஸ்ட் நெய்பர்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஸ்பேஷியல் ஜாயின்ஸ் ஆர் ஓவர்லேஸ்ன்னு சொல்லுவோம். ரேஞ்ச் குவெரிஸ்ன்றது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் என்னென்னது கண்டுபிடிக்கிறது. நியரஸ்ட் நெய்பர்ன்றது என்னென்னா, நான் ஒரு லொக்கேஷன் கொடுத்துட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேங்க்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற, இப்போ பசிக்குது பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் எதுன்னு காமிங்கன்ட்டு கரண்ட் லொக்கேஷன்லேருந்து போட்டு எடுக்கிறது வந்து நியரஸ்ட் நெய்பர். இங்கே இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் லொக்கேஷன்லேருந்து க்ளோசஸ்டாக இருக்க ஆம்புலன்ஸ் எதுன்றதை பிக்கப் பண்ணுறது. ஸ்பேஷியல் ஜாயின்ஸ்ன்றது வந்து, திஸ் டிபிகலி ஜாயின்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். இப்போ இதில் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு சிட்டிஸ்க்கு நடுவில் ஒரு ஹைவேல லொக்கேட் ஆகிருக்கிற எல்லா டவுன்ஷிப்ஸையும் ஒன்று எனக்கு ஃபைன் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா ஒரு ஏரிக்கு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற எல்லா வீடியும் ஃபைன் பண்ணுங்கன்றது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டவுன்ஷிப் ஆப்ஜெக்டையும் ஹைவே ஆப்ஜெக்டையும் இணைச்சி சொல்கிறது. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லேக்கையும் ஹோமையும் ஜாயின் பண்ணி சொல்கிறது. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் இன்வால்வ் ஆகிற மாதிரி இந்த ஜாயின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பேஷியல் டேட்டா இண்டெக்ஸிங். ஸோ டேட்டாபேஸோட எல்லா கான்செப்ட்ஸுமே உள்ளே வரும். ஸ்பேஷியல் இண்டெக்ஸ் இஸ் யூஸ் டு ஆர்கனைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு அ செட் ஆஃப் பக்கெட்ஸ். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் இண்டெக்ஸிங் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்ட் சர்ச் ஃபார் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் ஸ்பேஷியல் சர்ச் ஆப்ரேஷன்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த டேட்டாபேஸ் சிஸ்டம். ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ் சிஸ்டமில்
B+3 indexes என்ன பண்ணுமோ அதுக்கு சிமிலரான ஒரு ரோல் தான் இந்த இண்டெக்ஸிங் ஸ்ட்ரக்சர்ஸும் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கிரிட் ஃபைல்ஸ் அண்ட் ஆர் ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ B+3 நம்ம நார்மல் டிபிஎம்எஸில் சொல்கிறோம்ல, இந்த இடத்துல வந்து ஸ்பேஷியலில் வந்து கிரிட் ஃபைல்ஸ் அண்ட் ஆர் ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ் நோன் ஆஸ் ஜாயின் இண்டெக்ஸஸ் கேன் பி யூஸ்ட் டு ஸ்பீட் அப் ஜாயின் ஆப்ரேஷன். இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் பிராண்ட் நியூ இண்டெக்ஸிங் ஸ்ட்ரக்சர், ஒரு 2D ஸ்பேஷியல் டேட்டாவை வந்து ஐ எம் கன்வெர்ட்டிங் இன்டூ 1D ஸ்பேஷியல் டேட்டா, ஸோ தட் ட்ரெடிஷ்னல் இண்டெக்ஸிங் டெக்னிக் லைக் B+3 கேன் பி யூஸ்ட். த அல்காரிதம்ஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் 2D டு 1D ஆர் நோன் ஆஸ் ஸ்பேஸ் ஃபில்லிங் கர்வ்ஸ். திஸ் மைட் பி யூஸ்ஃபுல் இன் எனி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்பேஷியல் இண்டெக்ஸிங் டெக்னிக்ஸில் ரெண்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கிரிட் ஃபைல்னா என்ன, ஆர் ட்ரீஸ்னா என்னன்ட்டு, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 2D அண்ட் ஹையர் அதுக்காக யூஸ் பண்ணப்படுற இண்டெக்ஸ் தான் கிரிட். திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா லைக் சேட்டலைட் இமேஜரி. ஆர் ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீ அண்ட் இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த B+3. ஃபார் 2 dimensions, ஸ்பேஷியல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்டட் இன் அன் ஆர் ட்ரீ பை தேர் மினிமம் பவுண்டிங் ரெக்டாங்கிள். ஸ்பேஷியல் ஜாயின் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ப்ரீ கம்ப்யூட்ஸ் அ ஸ்பேஷியல் ஜாயின் ஆப்ரேஷன் அண்ட் ஸ்டோர்ஸ் த பாயிண்டர்ஸ் டு த ரிலேட்டட் ஆப்ஜெக்ட் இன் அண்ட் இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ரொம்ப டீட்டெயில்டாக யோசிக்க வேணாம், என்னென்ன இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேபி இப்போ இதை பற்றி கேட்கலனாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தேவைப்படுன்றதுனால இந்த கண்டென்ட்டை சொல்கிறேன். ஸ்பேஷியல் டேட்டா மைனிங், ஸோ மூணு விதமான மைனிங் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்பேஷியல் கிளாசிஃபிகேஷன், ஸ்பேஷியல் அசோசியேஷன் அண்ட் ஸ்பேஷியல் கிளஸ்டரிங். கிளாசிஃபிகேஷன்ன்றது டு எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் அன் ஆட்ரிபியூட் பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் அதர் ஆட்ரிபியூட்ஸ். அசோசியேஷன்ன்றது திஸ் இஸ் டிஃபைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஷியல் ப்ரெடிகேட்ஸ். கிளஸ்டரிங்ன்றது என்ன பண்ணுன்னா திஸ் வில் குரூப் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஐ மீன் எதெல்லாம் சிமிலராக எக்ஸிபிட் பண்ணுதோ அதெல்லாத்தையும் ஒன்றா குரூப் பண்ணி வைக்கிறது. ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஷியல் டேட்டா, ஸோ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அர்பன் பிளானிங், நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதில் தண்ணி எல்லாமே உள்ளே வந்துடும். ரிமோட் சென்சிங், ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு ஸ்பேஷியல் அவுட்லயர்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் அ ஸ்பேஷியலி ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஹூஸ் நான் ஸ்பேஷியல் ஆட்ரிபியூட் வேல்யூ ஆர் சிக்னிஃபிகண்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் ஸ்பேஷியலி ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் இட்ஸ் ஸ்பேஷியல் நெய்பர்ஹுட். இது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்காங்க. அதோட டொமைன்ஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்காலஜி, பப்ளிக் ஹெல்த், கிளைமேட்டாலஜி, லொக்கேஷன் பேஸ்ட் சர்வீசஸ்னு சொல்லி. ஸோ ஜியாகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜீனோம் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுன்றதோடு நிறுத்தாமல் ஸ்பேஷியல் டேட்டா பேஸும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக இந்த கண்டென்ட்டை இன்க்ளூட் பண்ணியாச்சு. Now we are getting into the last subtopic of this enhanced data models, distributed databases and client server architecture. Distributed databases na first enna paathruvom. Oru database vandu distributed nu solnona sila conditions irukku. First vandu அந்த கனெக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ் நோட்ஸ் வந்து நெட்ஒர்க்கில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஸோ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கணும், அது சைட்ஸ் இல்லை நோட்ஸ்னு சொல்வோம். தே மஸ்ட் பி கனெக்டட் பை அ நெட்ஒர்க். அடுத்து லாஜிக்கல் இன்டர் ரிலேஷன் ஆஃப் த கனெக்டட் டேட்டாபேஸ் இருக்கணும். தே ஷுட் பி லாஜிக்கலி ரிலேட்டட். பாசிபிள் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹோமோஜினிட்டி அமாங் கனெக்டட் நோட்ஸ், அதாவது அந்த டேட்டா ஆகட்டும், ஹார்ட்வேர் ஆகட்டும், சாஃப்ட்வேர் ஆகட்டும், எல்லாம் சேமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னென்ன விதமான டிரான்ஸ்பரன்சி பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஆர்கனைசேஷன் டிரான்ஸ்பரன்சி, அதாவது யூசரை பொறுத்த வரைக்கும் டேட்டா எங்கே வேணாலும் இருக்கலாம், நான் எங்கேருந்து வேணாலும் என்னோடய ஒர்க்கை முடிக்கலான்றது இன் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். அதே இதுதான் டேட்டா பேஸில், எங்கே வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கட்டும், எனக்கு தேவைப்படுற டேட்டா எனக்கு கிடைக்குதுன்ற பார்ட். இதை வந்து லொக்கேஷன் டிரான்ஸ்பரன்சி அண்ட் நேமிங் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லலாம். ஸோ லொக்கேஷன் டிரான்ஸ்பரன்சின்றது த கமாண்ட் யூஸ் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த டேட்டா அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த நோட் வேர் த கமாண்ட் வாஸ் இஷ்யூட். அப்போ யூசர் கேட்குறவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கலாம், அந்த டேட்டா வந்து வேற ஒரு இடத்துல இருக்கலாம். நேமிங் டிரான்ஸ்பரன்சின்றது வந்து ஒன்ஸ் அ நேம் இஸ் அசோசியேட்டட் வித் அன் ஆப்ஜெக்ட், த நேம்டு ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி ஆக்சஸ்ட் அன்ஆம்பிகுவஸ்லி வித்தவுட் அடிஷ்னல் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த பர்டிகுலர் சர்வர்லேருந்து தான் நான் கேட்குறேன்றத அதை நேம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அது அன்ஆம்பிகுவஸ்ன்றாங்க. ஏன்னா அந்த ஒரு நேம் மட்டும்தான் அதுக்கு இருக்க போகுது அந்த சர்வருக்குன்னு, அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதான் வந்து நேமிங் டிரான்ஸ்பரன்சி. ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்பரன்சி, ஒரே விதமான டேட்டாவோட காப்பீஸ் எடுத்து மல்டிபிள் சைட்ஸில் ஸ்டோர் பண்ணுறது. ஃப்ராக்மெண்டேஷன் டிரான்ஸ்பரன்சி, ரெண்டு விதமான ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது, ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல்.
ஹரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா திஸ் டிஸ்ட்ரிபியூட்ஸ் அ டேபிள் இன்டூ சப் டேபிள்ஸ் தட் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் த டப்புள்ஸ் இன் த ஒரிஜினல் ரிலேஷன். இதை வந்து பிக் டேட்டா அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து இதை ஷார்டிங்னு சொல்லுவாங்க. வேர்டிக்கல் ஃபிராக்மெண்டேஷன்ன்றது வந்து திஸ் வில் டிஸ்ட்ரிபியூட் அ ரிலேஷன் இன்டூ சப் ரிலேஷன் வேர் ஈச் சப் ரிலேஷன் இஸ் டிஃபைன் பை அ சப்செட் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் ரிலேஷன். ரோவை பிரித்து போடுறத ஹாரிசாண்டல்னும் காலமை பிரித்து போடுறத வேர்டிக்கல்னு சொல்கிறோம். ஃப்ராக்மெண்டேஷன் டிரான்ஸ்பரன்சின்றது இப்படி பிரிஞ்சு இருக்குன்றதையே தெரியாமல் பார்த்துக்கிறது. ஸோ அதர் டிரான்ஸ்பரன்சி இன்க்ளூட் டிசைன் டிரான்ஸ்பரன்சி அண்ட் எக்ஸிக்யூஷன் டிரான்ஸ்பரன்சி. அவைலபிலிட்டி அண்ட் ரிலேபிலிட்டி. ஸோ ரிலேபிலிட்டின்றத எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்குன்றது. அவைலபிலிட்டின்றது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல என் சிஸ்டம் வந்து கண்டினியூஸாக அவைலபிளாக இருக்குன்ற ஒரு ப்ராபபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி அண்ட் பார்ட்டிஷன் டாலரன்ஸ். ஸ்கேலபிலிட்டின்றது வந்து எந்த அளவுக்கு அந்த சிஸ்டமால் அது கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் இன்ட்ரப்ஷனே இல்லாமல் ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்றது. ஸ்கேலபிலிட்டியை வந்து ஹாரிசோண்டல் ஸ்கேலபிலிட்டி, வெர்டிகல் ஸ்கேலபிலிட்டின்லாம். டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டமில் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஹாரிசோண்டல் ஸ்கேலபிலிட்டினும், அந்த பர்டிகுலர் நோடோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறத வெர்டிகல் ஸ்கேலபிலிட்டினும் சொல்லும். The concept of partition tolerance states that the system should have the capacity to continue operating while the network is partitioned. Autonomy-ன்றது வந்து இண்டிவிஜுவல் நோட்ஸில் பிரிஞ்சிருக்க டேட்டாபேஸ் எந்த அளவுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் ஆகுதுன்றது. Autonomy can be applied to design, communication and execution. Advantages of distributed database என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு, பர்ஃபார்மன்ஸ் வந்து டேட்டா லோக்கலைசேஷனால் இம்ப்ரூவ்டாக இருக்கும், ஸ்கேலபிலிட்டினால் ஈஸியாக நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது. இதில் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் ரெக்கவரி எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காப்பீஸ் இருக்குல்ல மல்டிபிள் பிளேஸஸில், ஸோ ஒரு சைட் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு சைட்லேருந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஒரு வேளை ஃபெயிலியர் ஆஃப் கம்யூனிகேஷன் லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணதுக்கப்புறம் அதோட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. டிஸ்ட்ரிபியூட்டட் கமிட், இது வந்து டூ ஃபேஸ் கமிட் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுது. டிஸ்ட்ரிபியூட்டட் டெட்லாக்கும் ஹேப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரைமரி சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்டிங்விஷ்ட் காப்பீஸ் ஆர் கெப்ட் ஆன் த சேம் சைட். இதுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பேக்கப் சைட்டுன்னு சொல்கிறோம். இன்னொரு ஒரு அப்ரோச்சும் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரைமரி காப்பி மெத்தட். இதில் வந்து டிஸ்டிங்விஷ் காப்பி ஆர் ஸ்டோர்ட் இன் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். அ சைட் தட் இன்க்ளூட்ஸ் அ டிஸ்டிங்விஷ் காப்பி பேசிக்கலி ஆக்ட்ஸ் அஸ் அ கோஆர்டினேட்டர் சைட் ஃபார் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் தட் ஐட்டம். அடுத்து டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறோன்னா டூ ஃபேஸ் கமிட் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி த்ரீ ஃபேஸ் கமிட் ப்ரோட்டோக்கால், அதாவது ப்ரிப்பேர் டு கமிட் அண்ட் கமிட். ஸோ ப்ரிப்பேர் டு கமிட்ன்றது வந்து திஸ் இஸ் டு கம்யூனிகேட் த ரிசல்ட் ஆஃப் த ஓட் ஃபேஸ் டு ஆல் பார்ட்டிசிபெண்ட், யாருக்கு அந்த ஹோல்டை கொடுக்கணுன்றது. எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் டு கமிட் ஸ்டேஜுக்கு போங்கன்றது. அதுக்கப்புறம் அங்கே கமிட் சப் ஃபேஸ் வந்து நார்மலாக நடக்கிறது தான். ஓகே, குவெரி ப்ராசஸிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸில் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குவெரி ப்ராசஸிங்கில் வந்து குவெரி மேப்பிங் நடக்கும். ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலேருந்தும் நீங்கள் குவெரி எடுக்கணும், லோக்கலைஸ் பண்ணணும், குளோபல் குவெரி ஆப்டிமைசேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த நோட்டில் அந்த டேட்டா பேஸ் இருக்கோ அந்த பர்டிகுலர் இடத்துக்கு லோக்கல் குவெரி ஆப்டிமைசேஷன் நடக்கணும். குவெரி ஆப்டிமைசேஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் கன்சிடர் த கோல் ஆஃப் ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அஸ் அன் ஆப்டிமைசேஷன் க்ரைட்டீரியன் இன் சூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டட் குவெரி எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு குவெரி டீகம்போசிஷன் மாடியூல் இருந்ததுன்னா அது வந்து இருக்கிற குவெரியை நல்லா டீகம்போஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒரு ஒரு இடத்துல எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி மர்ச் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கணும். Types of distributed database system. எல்லா சர்வர்ஸுமே வந்து ஐடென்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறத வந்து நம்ம ஹோமோஜீனியஸ்னும் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறத ஹெட்ரோஜீனியஸ்னு சொல்கிறோம். ஃபெடரேட்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. த குளோபல் வியூ ஆர் த ஸ்கீமா ஆஃப் த ஃபெடரேஷன் ஆஃப் டேட்டாபேசஸ் வில் பி ஷேர்ட் பை த அப்ளிகேஷன். மல்டி டேட்டாபேஸ் சிஸ்டம்ன்றது திஸ் ஹாஸ் ஃபுல் லோக்கல் அட்டானமி தட் இட் டஸ் நாட் ஹாவ் அ குளோபல் ஸ்கீமா பட் இன்ட்ராக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஒன் when needed by the application. Distributed database architecture-ன்ற இந்த கண்டென்ட்டை வந்து அவங்க கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு அந்த மெயின் சப் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு விதமான ஆர்கிடெக்சர் இருக்குது, ஒன்று பேரலல் இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டட். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மல்டி ப்ராசஸர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஒன்று ஷேர்ட் மெமரின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஷேர்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ ஷேர்ட் மெமரியில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராசஸர் ஷேர் த
disk storage and memory too. Shared disk ன்றதுல disk மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க, ஆனால் அவங்கவுங்களுக்கு தனி மெமரி இருக்கும். சிஸ்டம் டெவலப்ட் யூசிங் த அபவ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆர் டேர்ம்ட் அஸ் பேரலல் டிபிஎம்எஸ் பிகாஸ் தே யூட்டிலைஸ் பேரலல் ப்ராசஸர் டெக்னாலஜி. மூணு ஆர்கிடெக்சர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஷேர்ட் நத்திங், நெட்வொர்க்டு ஆர்கிடெக்சர் வித் சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ், அ ட்ரூலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர், ஏபிஎன்சின்னு மார்க் ஆயிருக்கு. ஸோ ஷேர்ட் நத்திங்கிறது வந்து யாரும் எதுவும் ஷேர் பண்ணல, அவங்கவுங்களுக்குன்னு தனியாக ப்ராசஸர் இருக்குது, மெமரி இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்தது வந்து சென்ட்ரலைஸ்டுன்றது வந்து எப்படி இருக்கும்னா, நாலு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நாலு சைட்ஸும் நெட்ஒர்க் மூலயமா சென்ட்ரல் சைட்டில் தான் வந்து அந்த டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ யார் எங்கே என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் இந்த சென்ட்ரல் சைட்லேருந்தான் டேட்டா வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரூலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர்ன்றது இந்த சி டயக்ராம், இதில் பார்த்தீங்கன்னா சைட் கூடவே அந்த டேட்டாபேஸ் காப்பீஸும் சேர்ந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சருக்கான கரெக்டான ஒரு டயக்ராமாக எடுத்துக்கலாம். ஸ்கீமா ஆர்கிடெக்சர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ், அப்படியே நம்ம டேட்டாபேஸில் படித்த எல்லா விஷயத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டட்ல இங்கே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ யூசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்டர்னல் வியூ இருக்குது, இவங்களுக்கு சேர்ந்து ஒரே குளோபல் கான்செப்ஷுவல் ஸ்கீமாக இருக்குது. அந்தந்த டேட்டாபேஸ், அதாவது இங்கே ஒரு சைட் இருக்குது, இங்கே ஒரு சைட் இருக்குது, அந்தந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோக்கல் கான்செப்ஷுவல் ஸ்கீமா இங்கே டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் இன்டர்னல் ஸ்கீமா இங்கே இருக்குது. ஃபெடரேட்டட் டேட்டாபேஸ் ஸ்கீமா ஆர்கிடெக்சரில் ஃபைவ் லெவல் ஸ்கீமா ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்கீமா ரெண்டுத்தையும் இணைச்சி ஃபெடரேட்டட் ஸ்கீமானு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து எங்கே போகணுன்றத நம்ம எக்ஸ்போர்ட் ஸ்கீமானு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து எடுக்கிறது இங்கே நான் அப்ளை பண்ணலாம்ல, அதே போல் இங்கேருந்து டிவைட் ஆகிறது இங்கேயும் போகுது, நேராக இங்கேயும் போகுது. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் ஸ்கீமா. இந்த எக்ஸ்போர்ட் ஸ்கீமாஸை கரெக்டாக எடுத்து கம்பைன் பண்ணி வைக்கிறது வந்து காம்போனன்ட் ஸ்கீமா. ஸோ இந்த காம்போனன்ட் ஸ்கீமாவுக்கு நான் ஒரு லோக்கல் ஸ்கீமா எடுத்து அதுக்கப்புறம் அந்த காம்போனன்ட் என்னன்றதை இங்கே கொண்டு வரேன். ஸோ இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5 இதுதான் அந்த 5 லெவல். இப்போ இதிலே வந்து 3-tier client server ஆர்கிடெக்சர்னு ஏற்கனவே ஒரு டயக்ராம் பார்த்துருந்தோம்ல, அதையே இப்போ திருப்பி நம்ம பார்ப்போம். ஸோ கிளைண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர் ப்ரெசன்டேஷன் டயர்னு சொல்கிறோம். இங்கே வந்து HTML, JavaScript இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். HTTP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் சர்வர் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லாஜிக் டயர் இங்கே தான் இருக்குது. ஸோ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் சர்வரை ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த 3-tier ஆர்கிடெக்சர் ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர் அண்ட் டேட்டாபேஸ் லேயர் ஆர் ப்ரெசன்ட். இதில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த டாப்பிக்கில் டிஸ்ட்ரிபியூட்டட் கேட்டலாக் மேனேஜ்மெண்ட். கேட்டலாக்ன்றது என்னென்னா, தே கண்டெயின் மெட்டாடேட்டா அபவுட் த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம். 3 பாப்புலர் ஸ்கீம்ஸ் ஆர் அவைலபிள். சென்ட்ரலைஸ் கேட்டலாக்ன்றது என்டையர் கேட்டலாகையும் நான் ஒரே சைட்டில் ஸ்டோர் பண்ணுறது. ஃபுல்லி ரெப்ளிகேட்டட்ன்றது ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் த கம்ப்ளீட் கேட்டலாக் ஆர் ப்ரெசன்ட் அட் ஈச் சைட் இன் த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். பார்ஷியலி ரெப்ளிகேட்டட்ன்றது ஈச் சைட் மெயின்டைன்ஸ் அ கம்ப்ளீட் கேட்டலாக் இன்ஃபர்மேஷன் ஆன் த டேட்டா ஸ்டோர்டு லோக்கலி அட் தட் சைட். ஸோ ஈச் சைட் இஸ் ஆல்சோ பெர்மிட்டட் டு கேஷ் என்ட்ரிஸ் ரிட்ரீவ்டு ஃப்ரம் ரிமோட் சைட்ஸ். இது வந்து பார்ஷியலி ரெப்ளிகேட்டட் கேட்டலாக். வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் என்ஹான்ஸ்டு டேட்டா மாடல்ஸ் டாபிக். அடுத்து நம்ம டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் டேட்டா மைனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம்னா நம்ம பார்க்குறப்ப ரிலேஷனல் டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அதில் இருக்கிறத வெள்ளெடுக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா SQL யூஸ் பண்ணுவோம். த சேம் ரிலேஷன்ஷிப் அப்ளைஸ் ஃபார் டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் டேட்டா மைனிங். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரிலேஷன் டேட்டாபேஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து நம்ம SQLன்னு சொல்கிறோம். SQL யூஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்யூட் பண்ணி வெளில எடுக்கிறோம், எஸ்பெஷலி த செலக்ட் கிளாஸ். இப்போ இந்த டேட்டாபேஸ்க்கு பதில் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிறத நான் வந்து டேட்டா வேர்ஹவுஸ்ன்னு சொல்கிறேன். இந்த டேட்டா வேர்ஹவுஸ்க்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் வெளிலெடுக்கிறது பேர் தான் டேட்டா மைனிங். ஏன்னா நான் எடுக்கிறப்ப சிங்கிள் சிங்கிள் ரெக்கார்டெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் வந்து பேட்டர்னாக சர்ச் பண்ணி எடுப்பேன், எதெல்லாம் இதோட ஒத்து போதோ எல்லாத்தையும் வெளில எடுன்னு சொல்கிறது. ஸோ என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அது டேட்டா வேர்ஹவுஸ்க்குள்ளே இருக்குது, எங்கே வெளில எடுக்கிறோமோ அந்த மெக்கானிசம் தான் வந்து டேட்டா மைனிங்னு சொல்கிறோம். டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா வேர்ஹவுஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் அஸ் சப்போர்ட்டிங் சிஸ்டம். டேட்டா ரெட்ரீவல்காகவே ஆப்டிமைஸ் செய்யப்பட்டதான் டேட்டா வேர்ஹவுஸ்.
ஜெனரல் ஆர்கிடெக்சர் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ் என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன். யூஸ்வலாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் அதில் இருக்கிறத வந்து ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டீட்டெயில் அதில் அப்பெண்ட் பண்ணி விடலாம். ஸோ இதை வந்து ஒரு நான் ரியல் டைம் வித் பீரியாடிக் இன்சர்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ தேவையோ அப்போ மட்டும் அதில் இன்சர்ட் பண்ணி விட்டுடுவோம், அதாவது அப்பெண்ட் பண்ணி விட்டுருவோம், மற்றபடி அதில் எந்த மாடிஃபிகேஷனும் நடக்காது. நார்மலான ஒரு டிரான்சாக்ஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் த யூனிட் அண்ட் ஆர் த ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் டு த டேட்டா பேஸ். ஆனால் டேட்டா வேர்ஹவுஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மச் மோர் கோஸ் கிரெயின்ட் அண்ட் இட் இஸ் ரெஃப்ரெஷ்ட் அக்கார்டிங் டு அ சாய்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ் பாலிசி. யூஸ்வலாக வந்து அது இன்க்ரிமெண்டல்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரிமெண்டல்ன்றது எப்படின்னா லாஸ்ட்டுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் சேஞ்சை மட்டும் மென்ஷன் பண்ணுறது. வேர்ஹவுஸ் இன்சர்ஷன்ஸ் ஆர் ஹேண்டில் பை த வேர்ஹவுஸ் ETL எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட் ப்ராசஸ் விச் டஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரீ ப்ராசஸிங். The diagram shows entire process which includes cleaning and reformatting of data before loading it to the data warehouse. This process is handled by the tools known as extraction, transformation and loading. Back end of the process la pathina OLAP irukku, data mining irukku, DSS irukku. They may generate new relevant information such as some kind of rules. Ipa data mining la pathina irukra information a porthu அது குரூப் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், இல்லைனா அதில் என்ன பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குன்றத ஃபைண்ட் பண்ணலாம். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது டேட்டா வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் கான்செப்ஷுவல் வியூ, அன்லிமிட்டட் டைமென்ஷன்ஸ் அண்ட் அக்ரிகேஷன் லெவல்ஸ், அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராஸ் டைமென்ஷனல் ஆப்ரேஷன், டைனமிக் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் ஹேண்ட்லிங், கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இருக்குது, மல்டி யூசர் சப்போர்ட் இருக்குது, ஆக்சசபிலிட்டி இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இருக்குது, intuitive data manipulation, inductive and deductive analysis, flexible distributed reporting. நிறைய volumes of data இருக்கிறதுனால data warehouses are generally an order of magnitude larger than the source database. The sheer volume of data is an issue that has been dealt with through. இப்போ enterprise wide data warehousesஆ இருக்கலாம், virtual data warehousesஆ இருக்கலாம், logical data warehousesஆ இருக்கலாம், இல்லை data martsஆ இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஷேர் வால்யூம் ஆஃப் டேட்டான்றது எந்த கணக்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜிகாபைட்ஸே உள்ளே இல்லை, எல்லாம் டெராபைட்ஸ் அண்ட் பீட்டாபைட்ஸாக இருக்குது. என்டர்பிரைஸ் வைட் டேட்டா ஹவுசஸ் ஆர் ஹியூஜ் ப்ராஜெக்ட்ஸ் ரெக்வயரிங் மாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ். வர்ச்சுவல் வேர் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா தே ப்ரொவைட் வியூஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் டேட்டாபேசஸ் தட் ஆர் மெட்டீரியலைஸ்ட் ஃபார் எஃபிஷியன்ட் ஆக்சஸ். ஸோ நார்மல் டேட்டாபேஸ்லேருந்து மெட்டீரியலைஸ் பண்ணப்பட்ட வியூஸ்லேருந்து எடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் வந்து வர்ச்சுவல் வேர்ஹவுஸ். லாஜிக்கல் வேர்ஹவுஸ் வந்து தே யூஸ் டேட்டா ஃபெடரேஷன், டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வர்ச்சுவலைசேஷன் டெக்னிக்ஸ். டேட்டா மார்ட்ஸ் வந்து தே ஆர் டார்கெட்டட் டு அ சப்செட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் சச் அஸ் எ டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர் மோர் டைட்லி ஃபோக்கஸ்ட். டேட்டா மாடலிங் ஃபார் டேட்டா வேர்ஹவுசஸ், என்ன மாதிரியான மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது டேட்டா வேர்ஹவுசஸ்க்காக. Multidimensional models take advantage of inherent relationships to populate data in multidimensional matrices called data cubes. In the data cubes are vandu hypercubes nu solalam because they have more than 3 dimensions. Query performance in multidimensional matrices can be much better than in relational data model. Or standard spreadsheet a vandu 2 dimensional matrix nam eduthuppom. One example would be a spreadsheet of regional sales by product for a particular time period. So, எந்த product, எந்த regionல எப்படி இருக்குன்றத காட்டுற ஒரு matrix இது. Product could be shown as rows and columns will be comprising sale revenues of each region. Region productஐ மட்டும் எடுத்துட்டு நம்ம 2-dimensional matrixஆ represent பண்ணோம்ல, இதே டயக்ராமை தான் இந்த இடத்துல 3D ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஜன் அப்படியே தான் இருக்குது, ப்ராடக்ட்டும் அப்படியே தான் இருக்குது, பட் எந்த குவார்ட்டரில் உங்களுக்கு என்ன ரெவன்யூ இருக்குன்றதை இங்கே கொண்டு வந்துடுறது. யூஸ்வலாக நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் முடியன்ட்டு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி 4 குவார்ட்டர்ஸாக பிரிப்பாங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஒரு குவார்ட்டர், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 1, அக்டோபர் 2 டிசம்பர் 1, ஜான்லேருந்து மார்ச் வரேன்ட்டு 4 பிரிச்சிருப்பாங்க. அப்போ இங்கே ஒரு ஒரு செல் இருக்குல்ல, இதில் என்ன டீட்டெயில் இருக்குன்னா
ஒரு பர்டிகுலர் குவார்ட்டருக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட அந்த பர்டிகுலர் ரீஜனோட வேல்யூ என்னன்றது தான் அந்த ஒரு செல் இன்ஃபர்மேஷன். By including additional dimensions, a data hypercube could be produced. 3 வரைக்கும் இங்கே காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் காட்டணும்னா அது விஷுவலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால அவங்க 3-ஓட டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் பாசிபிள் டு இன்க்ளூட் அடிஷ்னல் டைமென்ஷன்ஸ். தி டேட்டா கேன் பி குவரி டைரக்ட்லி இன் எனி காம்பினேஷன் பை பாசிங் காம்ப்ளெக்ஸ் டேட்டாபேஸ் குவெரிஸ். டூல்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் வியூவிங் டேட்டா அக்கார்டிங் டு த யூசர்ஸ் சாய்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ். சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் டைமென்ஷனல் ஹையரார்கி orientation to another is easily accomplished in a data cube with a technique called pivoting. Pivoting என்றது எப்படின்னா rotating. அப்படியே நீங்கள் ஒரு க்யூப் இருக்குல்ல அதை அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் மாறும்ல அந்த விஷயம். இன் திஸ் டெக்னிக் த டேட்டா க்யூப் கேன் பி தாட் ஆஃப் ஆஸ் ரொட்டேட்டிங் டு ஷோ அ டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆக்சஸ். ஆக்சஸ்னா கோஆர்டினேட் ஆக்சஸ், எக்ஸ் ஒய் இசட் இருக்குல்ல அதை சொல்கிறாங்க. This technique is equivalent to having a regional sales table for each product separately, where each table shows quarterly sales for that product. The term slice is used to refer to a 2D view of a 3 or higher dimensional cube. The product versus region 2D view is a slice of the 3D cube. அப்போ அந்த 3D cubeல இருந்தால அந்த மேட்ரிக்ஸ் மாதிரி முன்னால் கொடுத்து அந்த டயக்ராம் எடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 2D view from a 3D cube-னு நம்ம எடுத்துக்கலாம். The popular term slice and dice implies a systematic reduction of body of data into smaller chunks or views so that the information is made visible from multiple angles or viewpoints. இப்போ இங்கே வந்து ஒரு ரொட்டேஷன் காட்டியிருக்காங்க. இதை வந்து நம்ம பிவோட்டட் வெர்ஷன் எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரீஜன் இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து அந்த ஃபிஸ்கல் குவார்ட்டர்ஸ் இருந்ததா, இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் மேலே வந்துருச்சு, இந்த குவார்ட்டர்ஸ் கீழே இறங்கியிருக்கு, ரீஜன் இந்த பக்கம் வந்திருக்கு. இந்த பிளேஸ்மெண்ட் தான் இங்கே ரீஜன், இங்கே ப்ராடக்ட், இங்கே அந்த ஃபிஸ்கல் குவார்ட்டர். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரொட்டேஷன், பிவோட்டிங் பண்ணியிருக்காங்க. அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் ஹையரார்கி. மல்டி டைமென்ஷனல் மாடல்ஸ் lend to hierarchical views. One roll-up display, in one drill-down display. A roll-up display moves up the hierarchy. அதாவது they will group into larger units along a dimension. இப்போ summing weekly data by quarter or by year. கொஞ்சம் கொஞ்சமாக group பண்ணி மேலே அப்படியே ஒரு larger unitக்கு போகிறது. The diagram shows a roll-up display that moves from individual products to a coarser grain of product categories. P123, P124, P125 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 123, 124, 125 ரோல் அப் பண்ணுறப்ப இந்த 1 எல்லாத்தையும் நான் வந்து 1XX செஞ்சுட்டு அதோடைய டேட்டாவை கம்ப்ளீட்டாக நான் இங்கே மூவ் பண்ணுறேன். இது வந்து ரோல் அப். இது வந்து 1 ஸ்டார்ட் ஆகிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுறது. ஒருவேளை நான் இன்னொரு ஒரு டைமென்ஷன் கொடுத்து அதில் 211, 212 இப்படி கொடுத்துருந்தேன்னா தே வில் ஆல் கம் அண்டர் திஸ் 2XX. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த ரோல் அப் ஆப்ரேஷன். த ட்ரில் டவுன் கேப்பபிலிட்டி இஸ் லிமிட்டட் டு த லோவஸ்ட் லெவல் ஆஃப் அக்ரிகேட்டட் டேட்டா ஸ்டோர்ட் இன் த வேர்ஹவுஸ். ட்ரில் டவுன் டிஸ்பிளே என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் த ஆப்போசிட் கேப்பபிலிட்டி, ஃபர்னிஷிங் அ ஃபைனர் கிரெயின் வியூ, பெர்ஹாப்ஸ் டிஸ்அக்ரிகேட்டிங் கண்ட்ரி சேல்ஸ் பை ரீஜன் அண்ட் தென் ரீஜனல் சேல்ஸ் பை சப் ரீஜன் and breaking up products by styles. P123 la naalu vidhamana styles irukna adha na vandu a b c d nu kudukuren. Appa inga enna pannona drill down pandrom. Similarly idu vandu ore oru region, idha na thirupi region 1, region 2, region 3, region 4 nu naala pirikuren. So irukra oru vishayatha naala nalla finer ah poi paakkuradhu vandu drill down. ஏற்கனவே ஃபைனராக இருக்க விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பில்ட் பண்ணி ஒரு லார்ஜர் யூனிட்டாக பார்க்கறது வந்து ரோல் அப். சம் டிபிஎம்எஸ் லைக் ஆரக்கிள் ஆஃபர் த நெஸ்டட் டேபிள் கான்செப்ட் விச் எனேபிள்ஸ் ஆக்சஸ் டு லோவர் லெவல்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் தஸ் மேக்ஸ் த ட்ரில் டவுன் பெனிட்ரேட் டீப்பர். த மல்டி டைமென்ஷனல் மாடல் ஆல்சோ கால் த டைமென்ஷனல் மாடல் இன்வால்வ்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ். ஒன்று வந்து டைமென்ஷன் டேபிள்ஸ், இன்னொன்று வந்து ஃபேக்ட் டேபிள்ஸ். Dimension tables la tuples of attributes are present. Fact table vandu they can be thought of having tuples one per a recorded fact.
The fact contains some measured or observed variables and identifies them with pointers to dimension tables. அப்ப அந்த ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெக்கார்ட்ல இருக்க ஃபீல்ட் எல்லாம் எங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் டேபிள் இருக்க ஆட்ரிபியூட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. த ஃபேக்ட் டேபிள் வில் கண்டெயின் த டேட்டா அண்ட் த டைமென்ஷன்ஸ் ஐடென்டிஃபை ஈச் டப்புள் இன் த டேட்டா. டூ காமன் மல்டி டைமென்ஷனல் ஸ்கீமாஸ் ஆர் த ஸ்டார் ஸ்கீமா அண்ட் த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமா வில் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஃபேக்ட் டேபிள் வித் அ சிங்கிள் டேபிள் ஃபார் ஈச் டைமென்ஷன். A star schema with fact and dimensional table example kida kuduthirukanga. So fact table la pathina business result vanda and the product ah porthu endha region porthu endha quarter ku indrada inga clean ah sollirukanga. Ipa product indra fact la enna enna dimensions irukku nu paatha adukulla or table e irukku. Appa and the table la enna enna fields irukku indrada inga kuduthirukanga. So table with fields ah vanda neenga dimension no அந்த டேபிளை வந்து ஓவரால் இந்த ஸ்கீமா இன்வால்வ் ஆயிருக்குன்றத நம்ம ஃபேக்ட் டேபிளில் பார்த்துக்கலாம். த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா இஸ் அ வேரியேஷன் ஆன் த ஸ்டார் ஸ்கீமா இன் விச் த டைமென்ஷனல் டேபிள்ஸ் ஃப்ரம் அ ஸ்டார் ஸ்கீமா ஆர் ஆர்கனைஸ்ட் இன் டு அ ஹையர்ஆர்கி பை நார்மலைசிங் தேம். அப்போ இங்கே ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்றது வந்து இந்த ஃபேக்ட் டேபிள் அப்படியே தான் இருக்குது. இப்போ ஒரே ஒரு ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துட்டு அதை ஒரே டேபிளில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்களே அந்த ப்ராடக்ட்லேருந்து ஐ ஹாவ் அனதர் செட் ஆஃப் டேபிள். இப்போ ப்ராடக்ட் நேம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்ட் நேம் இருக்குது, அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி ப்ராடக்ட்டுன்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து ப்ராடக்ட் நேமில் கவர் ஆகுது. அதே போல் ப்ராடக்ட் லைன் நம்பர்னு மட்டும் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த லைன் நம்பர் என்ன அந்த லைனோட நேம் என்னன்றது தனியாக பிரியுது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டைமென்ஷன் டேபிள்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு குவார்ட்டர் என்ன, இயர் என்ன, பிகினிங் என்ன, எண்டிங் என்னன்றது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த குவார்ட்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்றத வரைக்கும் கொடுத்துட்டு அந்த டேட் ரேஞ்ச் எங்கே இருக்குதுன்றத தனியாக பிரிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஸ்னோஃப்ளேக், அதிலே ஒரு ஹையரார்கி கொடுத்து அதுலேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு எடுக்கிறது. பட் டைரெக்டாக இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகுதுன்றதை சொல்கிறது வந்து ஸ்டார் ஸ்கீமாவில் வரும். A fact constellation is a set of fact tables that share some dimension tables. The diagram shows a fact constellation with two fact tables, business results and business forecast. Business results, இது அந்த டேபிளோட நேம். இப்போ இந்த ரிசல்ட்ஸ் டேபிளை இங்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே பிஸ்னஸ் ஃபோர்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயும் ப்ராடக்ட் இருக்குது, இதுலேயும் ப்ராடக்ட் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் எந்த டீட்டெயில் எடுக்குதுன்னா இந்த டைமென்ஷன் டேபிளில் இருக்க இந்த ப்ராடக்டோட டீட்டெயிலை தான் எடுக்குது. இட் மீன்ஸ் தே ஷேர் த டைமென்ஷன் டேபிள் கால் ப்ராடக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இருக்குது, ரீஜன் இருக்குது, எந்த குவார்ட்டருக்கு இருக்குன்னு இருக்குது, எந்த ப்ராடக்ட்டுன்னு இருக்குது. இங்கே இந்த ப்ராடக்ட் அடுத்து வரப்போகிற குவார்ட்டர்ஸ் என்ன, எந்த ரீஜன் இருக்குது, எவ்வளோ ரெவென்யூ இருக்குன்ட்டு ஒரு அசம்ஷன் ஆர் எஸ்டிமேஷன் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. Data warehouse storage utilizes indexing techniques to support high performance access. Bitmap indexing inga use panuvaanga. Oru oru value in the column ku oru bit vector construct panirpaanga. There is a one bit placed in the jth position in the vector if the jth row contains the value being indexed. Star schema porta varaikkum dimensional data vandittu they are indexed using join indexing. Join indexes are traditional indexes used to maintain relationship between primary key and foreign key value. Data warehouse storage can facilitate access to summary data by taking further advantage of the non-volatility of data warehouses. ரெண்டு அப்ரோச் இருக்கு இதில். ஒன்று வந்து ஸ்மாலர் டேபிள்ஸ் தட் இன்க்ளூட் சம்மரி டேட்டா சச் அஸ் குவார்டர்லி சேல்ஸ் ஆர் ரெவன்யூ பை ப்ராடக்ட் லைன் இந்த மாதிரி. செகண்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா என்கோடிங் ஆஃப் லெவல் வீக்லி ஆன்யுவலி அப்படின்ட்டு எக்ஸிஸ்டிங் டேபிள்குள்ளே அதை கொண்டு போகிறது. The overhead of creating and maintaining such aggregations would likely be excessive in a dynamically changing and transaction-oriented database. The dimension tables, which in a data warehouse physicalize concepts such as customers, regions, products, represent essentially the master data. Functionality of a data warehouse. So first, enna pannona, roll up pannu, summarized with increasing generalization. Drill down, increasing the levels of detail. Pivot என்றது cross tabulation. So rotate பண்ணி நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோம் இல்லையா அந்த டைக்ராம். Slice and dice, projection operations are performed on the dimensions. Sorting, data is sorted by ordinal value. Selection, data is filtered by value or range.
derived attributes. They are computed by operations on stored and derived values. Data warehousing la nam adutha paaka pora concept vandu OLAP and OLTP odaya difference enna endradhu. OLAP is typically data warehouse related term. OLTP indradhu namma traditional pannakoodiya database system odaya online transaction processing. Idu vandu online analytical processing. This is used to describe the analysis of complex data from the data warehouse. The DSS nu onu paathomla, this is nothing but decision support system. This is also known as executive information system. Support an organization's leading decision makers with higher level data for complex and important decisions. Indha product ipa vidalama vendama idha vitta evlo reach edukum ellame vandu decision support system da. Data mining is used for knowledge discovery, process of searching data for unanticipated new language. இதுதான் வரும்ன்றத விட இந்த மாதிரி கூட வருமான்னு நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு நியூ நாலேஜை கூட அதுல இருந்து நம்ம டிஸ்கவர் பண்ணலாம். Why did they use the term discoveryனா, they are not inventing anything new. இருக்கிறதுல இருந்து they are finding something. Traditional database supports OLTP, which includes insertion, update, deletion, while also supporting information query requirements. Traditional relation databases are optimized to process queries that may touch a small part of the database and transactions that deal with insertions or updates of a fewer tuples per relation to process. So, மொத்தத்தில் ஒரேடியாக கை வைக்காது அப்படின்றாங்க traditional RDBMS. Thus, they cannot be optimized for OLAP or decision support system or data mining. ஏன்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறப்பையோ டிசிஷன் சப்போர்ட்டுன்னு யோசிக்கிறப்பையோ இல்லை டேட்டா மைன் பண்ணுறப்பையோ மொத்த கண்டென்ட் மொத்த டேட்டாலேருந்து அந்த மாஸ்டர் டேட்டாலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். By contrast, data warehouses are designed precisely to support efficient extraction, processing, presentation for analytic and decision-making purposes. In comparison to traditional database, data warehouses generally contain very large amount of data from multiple sources that may include databases from different data models and sometimes files acquired from independent systems and platforms. எல்லா டேட்டாவும் கலந்து இருக்கிறதுனால அங்கே ஓஎல்டிபி வேலைக்காகாது, ஓலாப் தான் வேலைக்காகும்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க, கேரக்டரிஸ்டிக் என்ன, டிசைன் எப்படி இருக்கும், டேட்டா எப்படி இருக்கும், சம்மரைசேஷன் பார்ட் எப்படி இருக்கும்ன்றத எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து டேட்டாபேஸ் சைஸ் என்னன்னு பார்க்குறோம்ல, ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஜிகாபைட் லெவலில் தான். பட் ஓலாப் டீல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெராபைட்டுக்கு மேலேயாக தான் இருக்கும். அடுத்து யூசர் பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பண்ணுற ஒரு கிளர்க், ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இல்லை ஒரு டேட்டாபேஸ் ப்ரொஃபஷனல் தான் இங்கே. யூசர் இன் த சென்ஸ் நீங்கள் அந்த சிஸ்டம் வைஸ் யோசிக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஒர்க்கர், அதாவது ஒரு அனலிஸ்ட்டாக இருப்பாங்க, அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க, ஒரு மார்க்கெட்டிங் டீம் மெம்பராக இருப்பாங்க, எனிபடி. டிபி டிசைன் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ER டயக்ராம் அண்ட் ஹியர் யூ ஹாவ் ஸ்டார் ஸ்னோஃப்ளேக் டிசைன் அண்ட் சப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன். ஆக்சஸ் பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ரீடும் இருக்குது, ரைட்டும் இருக்குது. இங்கே வந்து மோஸ்ட்லி யூ ஹாவ் ரீட், அப்டே ரைட் நடந்தாலும் அது வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் அப்டேட்டாக தான் இருக்கும். இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் ப்ரைமரி கீ வச்சு வேலையை முடிச்சுடுவாங்க. ஆனால் இங்கே வந்து லாட்ஸ் ஆஃப் ஸ்கேன்ஸ் ஆர் நீடட். அதே போல் இங்கே ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன் தான் இங்கே ஃபோக்கஸ். இங்கே வந்து நீங்கள் என்ன டேட்டா வேணாலும் வச்சுருங்க, எனக்கு வெளில வர இன்ஃபர்மேஷன் தான் இங்கே எனக்கு வெல்த்துன்றது ஓலாப் உடையது. அமங் த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ்டு ஆர் குவெரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இண்டெக்ஸ் இன்டர்செக்ஷன், யூனியன், ஸ்பெஷல் ரோல் ஆப், அதாவது ரிலேஷனல் ஓலாப்னு ஒன்று இருக்குது, மல்டி டைமென்ஷனல் ஓலாப் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்குது, எஸ்கேல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்டு ஜாயின் மெத்தட்ஸ் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் ஸ்கேனிங் இருக்குது. தேர் இஸ் ஆல்சோ ஹைப்ரிட் ஓலாப் ஆப்ஷன் அவைலபிள் தட் கம்பைன்ஸ் போத் ரிலேஷனல் ஓலாப் அண்ட் மல்டி டைமென்ஷனல் ஓலாப். ஸோ இந்த டாபிக் வர தான் வந்து உங்களுக்கு டேட்டா வேர்ஹவுசிங் கண்டென்ட் இருக்குது அந்த சப் டாபிக் லிஸ்ட்டில். ஸோ இந்த அசோசியேஷன் ரூல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து டேட்டா மைனிங் கண்டென்ட். அதனால நம்ம இப்போ டேட்டா மைனிங்னா என்னன்ற இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக அந்த டாபிக் உள்ள போவோம். டேட்டா மைனிங் கேன் பி அப்ளை டு ஆப்ரேஷனல் டேட்டாபேசஸ் வித் இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன். எதுக்காக யூஸ் ஆகுது? டு எக்ஸ்ட்ராக்ட் மீனிங்ஃபுல் நியூ பேட்டர்ன்ஸ் தட் கேனாட் நெசசரிலி பி ஃபவுண்ட் பை மியர்லி குவெரிங் ஆர் ப்ராசஸிங் டேட்டா. ஆக்சுவலாக இதுதான் மேஜர் ஃபீல்டே இந்த நாலேஜ் டிஸ்கவரி இன் டேட்டாபேசஸ் KDD ன்னு சொல்கிறாங்களே. இதில் வந்து மொத்தம் 6 phases வருது.
We have data selection, data cleansing, enrichment, data transformation or encoding. இங்கே வர்றது தான் டேட்டா மைனிங், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங். இப்போ இந்த டேட்டா மைனிங்கை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாலு ஸ்டெப் இருக்குது, இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கூட இருக்கும் புக்கில் நினைக்கிறேன். யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ லுக். டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ் ஆர் யூஸ் டு மைன் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். த ரிசல்ட் ஆஃப் மைனிங் மேபி டு டிஸ்கவர் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ரூல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் பை பண்ணுறாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் கூட வேறு என்னெல்லாம் அவங்க வாங்குறாங்கன்றத தெரிஞ்சிக்கிறது. ஸோ அது வந்து ஒரு ரூல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். அடுத்தது சீக்வென்ஷியல் பேட்டர்ன். இப்போது ஒரு கஸ்டமர் வந்து கேமராவை வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். மூணு மாதத்துலேயே வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபிக் ரிலேட்டடான ஏதாவது ஒரு சப்ளைஸை வந்து அவங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு சீக்வென்ஷியல் பேட்டர்ன், வாங்கின பொருளுக்கு அடுத்தடுத்து கூட சேர்ந்து வாங்கிறது. ஸோ கிளாசிஃபிகேஷன் ட்ரீஸ், இது எப்படின்னா கஸ்டமர்ஸை வந்துட்டு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க விசிட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபினான்சிங் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எந்த ஐட்டம்ஸை ரொம்ப விரும்புகிறாங்க, இதை பற்றியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி வைக்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணிவிடுவாங்க. த ரிசல்ட்ஸ் ஆஃப் டேட்டா மைனிங் மேபி ரிப்போர்ட்டட் இன் அ வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட் சச் அஸ் லிஸ்டிங்ஸ், கிராஃபிக் அவுட்புட்ஸ், சமரி டேபிள்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன். டேட்டா மைனிங்க்கான ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன், இந்த டேட்டாவில் இருக்க ஆட்டிடியூட்ஸ்லாம் எப்படி ஃப்யூச்சரில் பிஹேவ் பண்ணணும்னு இட் கேன் ஷோ. ஒரு டிஸ்கவுண்ட் போட்டால் சில பொருள்லாம் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து ஃப்யூச்சரில் எதெல்லாம் வாங்க வாய்ப்பு இருக்குன்றது. இப்போ சயின்டிஃபிக் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா சேஸ்மிக் வேவ் பேட்டர்ன்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே வர்றப்ப எர்த் குவேக் வர்றதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட். டேட்டா பேட்டர்ன்ஸ் கேன் பி யூஸ் டு ஐடென்டிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஐட்டம், an event or an activity. ஒரு இன்ட்ரூடர் வந்து ஒரு சிஸ்டத்தை பிரேக் பண்ணிட்டு வர ட்ரை பண்ணுறாங்கன்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸோ இல்லை அவங்க ஆக்சஸ் பண்ண ஃபைல்ஸோ இல்லை அவங்க எந்த செஷனில் அந்த சிபிஓ யூஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்தோ தே கேன் பி ஐடென்டிஃபை. ஸோ இங்கே ஐடென்டிஃபிகேஷன் உதவுது. பயாலஜிக்கல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஜீன் மே பி ஐடென்டிஃபை பை சர்டைன் சீக்வன்ஸ் ஆஃப் nucleotide symbols in the DNA sequence. The area known as authentication is a form of identification. நீங்க யூசர்நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கறப்ப authentication is nothing but giving the username. It means you are identifying who the user is. அடுத்து இதுல நம்ம பார்க்க போற பாயிண்ட் வந்து classification. Data mining can partition the data so that different classes or categories can be identified. Customers in a supermarket can be categorized into discount-seeking shoppers. Shoppers in a rush. எதை போட்டாவது நான் வாங்கிட்டு போகணுன்றோம். Loyal, regular shoppers. Shoppers attached to name brands. அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு சமயம் ஷாப் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். Classification is based on common domain knowledge. And this serves as an input to decompose the mining problem and make it simpler. Optimization is the next point. One goal of data mining may be to optimize the use of limited resources such as time, space, money or material and to maximize output variables such as sales, profits under a given set of constraints. இதை வந்து நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் ப்ராப்ளம்ஸாக இதை கன்வெர்ட் பண்ணி செய்வோம். ஸோ என்னென்ன விதமான நாலேஜ் எல்லாம் டிஸ்கவர் ஆகுது டேட்டா மைனிங் அப்பன்னு பார்த்தீங்கன்னா It is often classified as inductive versus deductive. Deductive என்றது வந்து you can deduce new information based on applying pre-specified rules. Data mining addresses inductive knowledge. This will discover new rules and patterns. இருக்கிற ரூலை வச்சு புது இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது deductive. இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறது வந்து inductive. Knowledge can be represented in many forms. அன்ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்கிறப்ப தே கேன் பி ரெப்ரசன்டட் பை ரூல்ஸ் ஆர் சம் ப்ரொபோசிஷனல் லாஜிக். ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்கிறப்ப தே கேன் பி ரெப்ரசன்டட் இன் டிசிஷன் ட்ரீஸ், சிமேண்டிக் நெட்ஒர்க்ஸ், நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஆர் ஹையர்ஆர்கீஸ் ஆஃப் கிளாஸஸ். இட் இஸ் காமன் டு டிஸ்கிரைப் த நாலேஜ் டிஸ்கவர்ட் டியூரிங் டேட்டா மைனிங் அஸ் அசோசியேஷன் ரூல்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஹையர்ஆர்கீஸ், சீக்வென்ஷியல் பேட்டர்ன்ஸ், பேட்டர்ன்ஸ் வித்தின் டைம் சீரீஸ் கிளஸ்டரிங். கிளாசிஃபிகேஷன்ன்றது இந்தந்த கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஹெல்த் ஃபுட்ஸ்ன்னு இருக்குது, ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னு பிரிக்கிறது. இப்போ கிளஸ்டரிங்ன்றது எப்படின்னா அந்த ஜங்க் ஃபுட்ஸில் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நான் ஒரு குரூப் பண்ணி விட்டுறேன்.
அதே போல் ஹெல்த்துக்குன்னு சில ஐட்டம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் சேர்த்து ஒரு குரூப் பண்ணி விட்டுறேன். ஸோ தே ஆர் செக்மெண்டட் இன்டு சிமிலர் எலிமெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் வந்து அசோசியேஷன் ரூல். இந்த ஃபார்மேட்டில் தான் அசோசியேஷன் ரூல் இருக்கும். ரெண்டு பக்கம் இருக்குது, ஒன்று எல்ஹெச்எஸ் இருக்குது, இன்னொன்று ஆர்ஹெச்எஸ் இருக்குது. த செட் எல்ஹெச்எஸ் யூனியன் ஆர்ஹெச்எஸ் இஸ் கால்ட் ஐட்டம் செட் அண்ட் த செட் ஆஃப் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்ட் பை கஸ்டமர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எக்ஸை வாங்கினாங்கன்னா அவங்க வையும் வாங்குறாங்கன்னு சொல்கிறப்ப எக்ஸ் அண்ட் ஒய்யை நான் சேர்த்தனா இது ரெண்டுத்தையுமே அந்த கஸ்டமர் வாங்கின ப்ராடக்டாக நான் சொல்லிக்கலாம். ஃபார் அன் அசோசியேஷன் ரூல் டு பி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு அ டேட்டா மைனர், த ரூல் ஷுட் சாட்டிஸ்ஃபை சம் இன்ட்ரெஸ்ட் மெஷர். டூ காமன் இன்ட்ரெஸ்ட் மெஷர்ஸ் ஆர் சப்போர்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ். சப்போர்ட்ன்றது எப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி அ ஸ்பெசிஃபிக் ஐட்டம் செட் அக்கர்ஸ் இன் அ டேட்டா பேஸ். ஸோ நான் வந்து ஏன்ற ஒரு பொருள் வாங்கினேன்னா நான் பியும் வாங்குறேன்றது இந்த மாதிரி வாங்குறத வந்து நான் ஐட்டம் செட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ஐட்டம் செட்டு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டேட்டா பேஸில் என்ட்ரி விழுதுன்றதை நம்ம பார்க்கறது வந்து ஒரு சப்போர்ட். அனதர் டேர்ம் ஆஃப் சப்போர்ட் இஸ் ப்ரிவலன்ஸ் ஆஃப் த ரூல், அந்த ரூல் வந்து நடக்குதுன்றது. கான்ஃபிடென்ஸ் இஸ் வித் ரிகார்ட் டு த இம்ப்ளிகேஷன் ஷோன் இன் த ரூல். அதாவது கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த ரூல் இஸ் காம்பியூட்டட் ஆஸ் த சப்போர்ட் ஆஃப் LHS Union RHS divided by support of LHS. அதாவது இதை சேர்ந்து வாங்குறாங்கன்றதும் divided by எதை ஃபஸ்ட்டு தேடி வராங்கன்றதும். Another term for confidence is strength of the rule. இப்போ நான் A, B ரெண்டுத்தையும் வாங்குறேன், divided by A வாங்குறேன். இந்த இதுதான். ஏன்னா ஆக்சுவலாக இதில் ஏன் வந்து divided by LHSன்னு கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியணும். ஏன்னா வாங்க வர்றது ஆக்சுவலி ஏவை தான், பட் ஏ வாங்கினா தே ஆர் பையிங் பின்றது தான் இங்கே விஷயம். த கோல் ஆஃப் மைனிங் ரூல்ஸ் இஸ் டு ஜென்ரேட் ஆல் பாசிபிள் ரூல்ஸ் தட் எக்ஸீட்ஸ் அ மினிமம் யூசர் ஸ்பெசிஃபைட் சப்போர்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் த்ரெஷ்ஹோல்ட். த ப்ராப்ளம் இஸ் டீகம்போஸ்ட் இன் டு டூ சப் ப்ராப்ளம்ஸ். ஜென்ரேட் ஆல் ஐட்டம் செட்ஸ் தட் ஹாவ் அ சப்போர்ட் தட் எக்ஸீட்ஸ் த த்ரெஷ்ஹோல்ட். இது ஒன்று. For each large item set, all the rules that have a minimum confidence are generated. ஒரு டிபிக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. த நம்பர் ஆஃப் டிஸ்டிங் ஐட்டம் செட்ஸ் இஸ் 2m, வேர் m இஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அண்ட் த கவுண்டிங் சப்போர்ட் ஃபார் ஆல் பாசிபிள் ஐட்டம் செட்ஸ் பிகம் வெரி காம்படிஷன் இன்டென்சிவ். இந்த காம்பினேட்டோரியல் சர்ச் ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அல்காரிதம்ஸ் ஃபார் ஃபைண்டிங் அசோசியேஷன் ரூல்ஸ் யூட்டிலைஸ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி. First property enna a subset of a large item set must also be large, adavadhu they must exceed the minimum required support value. The first property is referred to as downward closure. Second property enna paathina a superset of a small item set is also small, adavadhu adukku enough support illa. The second property is called anti-monotonicity property and this helps to reduce the search space of possible solution. இது ஏற்கனவே கம்மியாக இருக்க இந்த ஐட்டம் செட்டோட சப்போர்ட்டு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதை கன்சிடர் பண்ணாமல் அதிகமாக இருக்கிற டேட்டாவை வச்சு ப்ரொசீட் பண்ணுன்றது. இதில் ஏ ப்ரையாரி அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் அல்காரிதம் டு யூஸ் த டவுன்லோட் க்ளோஷர் அண்ட் ஆன்டி மோனோடானிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி த ஏ ப்ரையாரி அல்காரிதம். திஸ் இஸ் டு ஃபைண்ட் லார்ஜ் ஐட்டம் செட்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம் செட்ஸ். இதில் மொத்தம் எம் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, மினிமம் சப்போர்ட் என்னென்னு இருக்குது. அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட்ஸ்ன்னு வெளில வரும். இந்த அல்காரிதமும் அங்கே கொடுத்துருக்காங்க, இது எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரான்சாக்ஷன் ஐடி இருக்குது, டைம் இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸோ ஒன்றா வாங்கியிருக்காங்கன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஒன் ஐட்டம் செட்ஸ் என்னன்றதை பார்த்துப்போம். வி யூஸ் அ மினிமம் சப்போர்ட் ஆஃப் 0.5. ஓகே, இப்போ என்னென்னலாம் வாங்கியிருக்காங்க மொத்தம்னு பார்த்தீங்கன்னா மில்க், பிரெட், குக்கீஸ், ஜூஸ், எக்ஸ் அண்ட் காஃபி. அதோடைய சப்போர்ட் வேல்யூஸ் என்னென்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ மில்க் இது, பிரெட் இது, ஜூஸ் இது, குக்கீஸ் இது, எக்ஸ் இது, காஃபி இது. The first four items qualify for L1, first set, because each support is greater than or equal to 5. அப்போ இதை ரெண்டுத்தை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுக்கணும். So we are getting milk, bread, juice, cookies. அந்த அல்காரிதம் கொடுத்துட்டு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. In the first iteration of the repeat loop, we extend the frequent one item sets to create the candidate frequent two item sets. இதெல்லாம் தனியாக வாங்கின 0.5 support value விட அதிகமாக இருக்கிற ஐட்டம் செட்ஸ்.
இப்போ செகண்ட் செட் வந்து அந்த காம்போ என்னன்றத நம்ம பார்க்கணும். என்னென்ன காம்போ இதில் பாசிபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் அண்ட் பிரெட் ஒரு காம்போ, மில்க் அண்ட் ஜூஸ் ஒரு காம்போ, மில்க் அண்ட் குக்கீஸ் ஒரு காம்போ. திருப்பி இந்த இடத்துல பிரெட் அண்ட் ஜூஸ், பிரெட் அண்ட் குக்கீஸ், அடுத்து ஜூஸ் அண்ட் குக்கீஸ் அடுத்த காம்போ. மில்க் எக்ஸ் டஸ் நாட் அப்பியர் இன் சி டூ, ஏன்னா எக்ஸை வந்து நம்ம இங்கே வந்து எடுத்துட்டோம், அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. The supports for the six sets contained in C2 are, இதுக்கு வந்து அடுத்து சப்போர்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.25, 0.5, 0.25, 0.25, 0.5, 0.25. இதிலிருந்து நம்ம இந்த மில்க் ஜூஸ்ன்னு சொல்கிற இந்த ஐட்டம் செட்டும் இந்த பிரெட் குக்கீஸ்ன்னு சொல்கிறது மட்டும்தான் அந்த சப்போர்ட் வேல்யூவை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5ன்றது வந்து நிற்குது. மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா 0.25 இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ இது ரெண்டுத்த மட்டும் வெளில எடுக்கிறோமா, தீஸ் டூ ஐட்டம் செட்ஸ் ஃபார்ம் த ஃப்ரீக்வெண்ட் டூ ஐட்டம் செட்ஸ் L2. இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் ஜூஸ்னு இருக்குது, அடுத்தது பிரெட் குக்கீஸ்னு இருக்குது. ஓகே, கம்ப்யூட் சப்போர்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன யூஸ் பண்ணி கம்ப்யூட் பண்ணணும்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் இட்ரேஷன் ஆஃப் த ரிப்பீட் லூப், வி கன்ஸ்ட்ரக்ட் கேண்டிடேட் ஃப்ரீக்வெண்ட் 3 ஐட்டம் செட்ஸ். அடுத்து வந்து 3க்கு பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஐட்டம் செட்டுன்றது ஒரு டைமில் ஒன்று ஒன்று எடுக்கிறது, 2 ஐட்டம் செட்டுன்றது இப்போ காம்போவில் எடுத்தாங்க இல்லையா, இப்போ வந்து 3 ஐட்டம் செட் எடுக்கணும். ஃபார் நோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஐட்டம் செட்ஸ் இன் L2 வில் ஆல் 2 ஐட்டம் சப்செட்ஸ் பி கண்டெயின்ட் இன் L2. Consider milk, juice and bread. Milk, bread is not in L2. அதனால் milk, juice, bread cannot be a item set-ன்னு சொல்ல வராங்க. ஸோ நான் milk, juice, bread-ன்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், milk and bread is not a combo, right? L2-ல, அதனால் ஐ கேனாட் டூ தட்ன்றாங்க. அட் திஸ் பாயிண்ட் அல்காரிதம் டெர்மினேட்ஸ் வித் L1 ஈக்குவல் டு மில்க், பிரெட், ஜூஸ், குக்கீஸ், அந்த 4 வேல்யூவோடையும், அது ரெண்டு ஐட்டம் செட்டாக வர்ற பார்ட் வந்து மில்க் ஜூஸ் அண்ட் பிரெட் குக்கீஸோட கம்ப்ளீட் பண்ணுறோம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த L2-ல இருக்கிற இந்த ரெண்டு விஷயம், இப்போ நான் இது கூட பிரெட்டு சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மில்க் அண்ட் பிரெட்டுன்னு ஒரு காம்போ இருக்கா, அதோட சப்போர்ட் வேல்யூ வந்து 0.25 சொல்லிவிட்டு அதை எடுத்துட்டோம் இல்லையா, அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த செட்டை நான் வந்து ஒன்றா போட முடியாது ஜூஸோடன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மில்க்கு கூட ஜூஸ் தான் நல்லா போயிருக்கு, மில்க்கு கூட தான் பிரெட்டு போகவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் இந்த காம்போவை கொண்டு வர முடியுன்றதுனால இங்கே அந்த இட்ரேஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ எங்கே இந்த இட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும். So this is a priori algorithm. Sampling algorithm. This is to select a small sample, one that fits in main memory. To decide whether any frequent item sets have been missed, the concept of negative border is used. இப்போ ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க A, B, C, D, E. Let the combined frequent item sets of size 1, 2, 3 be yes. So A, B, C, D போடுறோம். அதுக்கப்புறம் A, B, A, C, B, C, ஏடி சிடி ஏபிசின்னு சொல்லிட்டு சைஸ் 1, சைஸ் 2, சைஸ் 3ல இதை எடுக்கிறோம். எதுக்கெல்லாம் நெகட்டிவ் பார்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இ, பிடி, ஏசிடி, இதுலேருந்து எல்லா காம்போவும் எடுங்க வெளியில், ஃபஸ்ட்டு சிங்கிளாக எடுங்க அஞ்சுத்தையும், அதுக்கப்புறம் பேர் பேராக எடுங்க ஏபி, ஏசி, ஏடி, ஏஇ இப்படி எடுங்க, அதுக்கப்புறம் வந்து மூணு மூணாக எடுக்கணும் ஏபிசி, ஏசிடி, ஏடிஇ அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பார்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. த செட் இ இஸ் த ஒன்லி ஒன் ஐட்டம் செட் நாட் கண்டெயின்ட் இன் எஸ். இப்போ இதில் வந்து பிடி வந்து ஒன்லி சப்செட் நாட் இன் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இதோட இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் பியும் சப்செட்டில் இருக்குது, டியும் சப்செட்டில் இருக்குது. அதே போல் ஏசிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசி அண்ட் சிடி இந்த ரெண்டு காம்போவுமே இட் இஸ் ப்ரெசன்ட் இந்த சாம்பிள்னு சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ல. The negative border is important since it is necessary to determine the support for those item sets to ensure that no large item sets are missed from analyzing the sample data. Support for the negative border is determined when the remainder of the database is scanned. A second pass over the database is needed to make sure that all frequent item sets are found. இதெல்லாம் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்குமா இல்லை எதையாவது மிஸ் பண்ணிட்டுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாம்பிளிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஃப்ரீக்வெண்ட் பேட்டர்ன் ட்ரீ அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பேட்டர்ன் க்ரோத் அல்காரிதம். ஃப்ரீக்வெண்ட் பேட்டர்ன் ட்ரீ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் ஸ்டோர் ரெலவெண்ட் ஐட்டம் செட்ஸ் இன்ஃபர்மேஷன்
and allows for the efficient discovery of frequent item sets. Actual mining process enna pannona, this will adopt a divide and conquer strategy, where the mining process is decomposed into a set of smaller tasks that each operates on a conditional FP tree. So in the mari or tree structure la potu vechirukanga, milk ku vandu direct ah 3 nu iruka, inga bread ku inge one irukku, inge one irukku, so 2. Juice ku inge one irukku, inge one irukku, so support is 2. Inga cookies ku inge one irukku, inge one irukku, you have 2. Idu vandu FP tree. Adhi FP growth endradhu, this is for finding frequent item set. Input vandu inda FP tree dhaan idoda input and a minimum support means. Output enna paathina, frequent pattern item sets, procedure FP growth tree and alpha. The result of executing the algorithm is the following frequent pattern or item sets with their support. Milk ku mottham 3, bread ku 2, cookies ku 2, juice ku 2, milk and juice combo vandu 2. It means milk kuda na inda order liyum vandu I am getting milk juice together. Ingeyum pathina I am getting milk juice together. Appo idoda value vandu 2. So adha da vandu inge enter pannirukanga. Inda combo liye na bread cookies vechirukken. Inda combo liye na bread cookies vechirukkaradnala again this is also 2. Ipdi dhaan kandupidikiran. Appo inda FP growth algorithm ku dhaan vandu namakku andha tree thevapadudhu. So andha tree ennandratha potuttu inda algorithm ku nam input ah pass pandrom. Adutha we have partition algorithm. Partitioning divides a database into non-overlapping subsets. They are individually considered as separate databases, and all large item sets for the partition called the local frequent item sets are generated in one pass. Appa a priori algorithm vandu or or partition liye apply pannuvaanga. At the end of pass 1, we take the union of all frequent item sets of that particular partition. This forms the global candidate frequent item sets. When the lists are merged, they may contain some false positive. There are no false negatives, so no large item sets will be missed. The global candidate large item sets identified in pass 1 will be verified in pass 2. Their actual support is measured for the entire database. At the end of phase 2, all large item sets we number identify pannirpom. The partition algorithm lends itself naturally to a parallel or distributed implementation for better efficiency. Ena ellathiy partition panni seiyiromla adanalu solranga. Idu illama matha association rules enna na irukku nu pathina, we have association rules among hierarchies pathina. It is possible to divide items among disjoint hierarchies based on the nature of the domain. Discovering associations within the hierarchies is of no particular interest. The ones of specific interest are association across hierarchy. So this is a hierarchy, this is a hierarchy in rapper. They may occur among item groupings at different levels. In the hierarchy related rule, enna solla varangana, ore hierarchy la irukkaradha vida different level of hierarchy vandu group panni paakkaradhula nalla irukku. Ipo example, கோலாஸ் வாங்குறவங்க வந்து இங்கேருந்து வேற ஏதாவது வாங்கியிருக்காங்களா? ஸோ இது வந்து ஒரு லெவல் ஆஃப் ஹையரார்க்கினா இது அடுத்த லெவல் ஆஃப் ஹையரார்க்கியில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மல்டி டைமென்ஷனல் அசோசியேஷன், இது அடுத்த செட் ஆஃப் ரூல். டிஸ்கவரிங் அசோசியேஷன் ரூல்ஸ் இன்வால்வ் சர்ச்சிங் ஃபார் பேட்டர்ன்ஸ். ஒரு கஸ்டமர் டிரான்சாக்ஷன் ஃபைல் இருக்குது, 3 டைமென்ஷன்ஸோட டிரான்சாக்ஷன் ஐடி, டைம், ஐட்டம்ஸ் போட்டன். டேட்டா மைனிங் டாஸ்க் அண்ட் அல்காரிதம் என்ன பண்ணுவாங்கன்னா, திஸ் வில் இன்வால்வ் ஒன்லி ஒன் டைமென்ஷன், என்ன ஐட்டம் வாங்கினாங்கன்றது மட்டும்தான். ஸோ என்ன ஐட்டம் வாங்கியிருக்காங்க, மில்க் வாங்கினவங்க எல்லாரும் வந்து ஜூஸ் வாங்கியிருக்காங்க. இட் மே பி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ஃபைண்ட் அசோசியேஷன் தட் இன்வால்வ் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். எக்ஸாம்பிள், 6:30 to 8 எதை அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்க் அதிகமாக வாங்கியிருக்காங்க. இது மல்டி டைமென்ஷனல் அசோசியேஷன்னு சொல்கிறாங்க. அந்த பொருளை மட்டும் பார்க்காம அந்த டைமுக்கு என்ன வாங்கியிருக்காங்கன்றத ரிலேட் பண்ணுறது. ஸோ இது வர வந்து ஏ வாங்கினா பி வாங்கியிருக்காங்க, இல்லைனா வந்து சி வாங்கினா டி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லாமல் இந்த டைமுக்குள்ளே ஏ வாங்கியிருக்காங்க, இப்படி அந்த டைமை உள்ளே கொண்டு வர்றது ஒரு டைமென்ஷன். ரூல்ஸ் லைக் தீஸ் ஆர் கால் மல்டி டைமென்ஷனல் அசோசியேஷன் ரூல்ஸ். கேட்டகரிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் ஹவ் அ ஃபைனி செட் ஆஃப் வேல்யூஸ் தட் டிஸ்பிளே நோ ஆர்டரிங் ரிலேஷன்ஷிப். குவான்டிடேட்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் நியூமரிக் அண்ட் தேர் வேல்யூஸ் டிஸ்பிளே அண்ட் ஆர்டரிங் ரிலேஷன்ஷிப். ஏன்னா தே ஆர் குவான்டிடேட்டிவ், ரைட்? 6 மணிக்கு 1, 8 மணிக்கு 1 நடக்குதுன்னா 6 மணிக்கு நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு நடந்ததாக சொல்லுவோம். ஐட்டம்ஸ் வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கேட்டகரிக்கல் ஆட்ரிபியூட். ஸோ இந்த பார்ட்டு
And transaction ID and time are quantitative. Yana yadu first nadakkudendrada and the timestamp lende namak theriyum. Last ah paaka pora rule vandu negative association. This association is of the following type. 60% of customers who buy potato chips do not buy bottled water. அதாவது 60% refers to the confidence for the negative association rule. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை இவங்க வாங்குற இதை வாங்குறப்பன்றது நெகட்டிவ் அசோசியேஷன் ரூலாக போகுது. இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து கிளாசிஃபிகேஷன். This is the process of learning a model that describes different classes of data. இந்த கிளாஸஸ்லாம் ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மைன் ஆயிருக்கும். அதனால வந்து இதை நம்ம சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் அந்த மாடல் என்னன்றதை பில்ட் பண்ணிட்டா இட் கேன் பி யூஸ் டு கிளாசிஃபை நியூ டேட்டா. Classification deals with partitioning data based on using a pre-classified training sample. The first step, learning the model, is accomplished by using a training set of data. Each record in the data contains an attribute called the class label, which indicates which class the record belongs to. The model is produced usually in the form of a decision tree or a set of rules. Decision tree is simply a graphical representation of the description of each class. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய சேலரி வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்து கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குன்றதா பார்ப்பாங்க. ஓகே, அல்காரிதம் ஃபார் டிசிஷன் ட்ரீ இண்டக்ஷன், அதோட இன்புட் செட் என்ன, அதோட அவுட்புட் என்னன்றதை எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. த சாம்பிள்ஸ் ஆர் பார்ட்டிஷன் ரிகர்சிவ்லி பேஸ்ட் ஆன் செலக்டட் ஆட்ரிபியூட்ஸ். த ஆட்ரிபியூட் யூஸ்ட் அட் அ நோட் டு பார்ட்டிஷன் த சாம்பிள்ஸ் இஸ் அ ஒன் வித் த பெஸ்ட் ஸ்பிளிட்டிங் க்ரைட்டீரியான். மேரேஜ் ஆகலை, அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5000 ஆகுது, அவங்க ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரெடிட் கார்டுன்றேன், இதை வந்து அவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றது இந்த இடத்துல வருது. இந்த ஃபேர் ரிஸ்க்ன்ற எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போது நீங்கள் மேரேஜ் ஆகலை, உங்களுக்கு ஏஜ் வந்து இந்த லெவலில் தான் இருக்குன்றப்ப நீங்கள் என்ன செலவு பண்ணுவீங்கன்ற ஐடியாவில் கூட அவங்க கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறதை பற்றி எடுத்துக்கலாம். இவங்க வந்து ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டு 25 ஏஜுக்கு மேலே இருந்தாங்கன்னா நிறையா செலவு பண்ணுவாங்க, திருப்பி கட்டுவாங்களா இல்லைன்றது தான் இங்கே விஷயமே கிரெடிட் கார்டு. பிகாஸ் யூ ஆர் நாட் பையிங் சம்திங் ஃப்ரம் யர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், யூ ஆர் பையிங் எவ்ரி திங் ஃபார் கிரெடிட். இதில் அடுத்து பார்க்க போகிற கான்செப்ட் வந்து கிளஸ்டரிங். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு பார்ட்டிஷன் டேட்டா வித்தவுட் ஹேவிங் எ ட்ரைனிங் சாம்பிள். இதை வந்து நம்ம அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்வோம். த கோல் ஆஃப் கிளஸ்டரிங் இஸ் டு பிளேஸ் ரெக்கார்ட்ஸ் இன் டு குரூப்ஸ் சச் தட் ரெக்கார்ட்ஸ் இன் அ குரூப் ஆர் சிமிலர் டு ஈச் அதர். ஸோ இப்போ 4-5 வெரைட்டி இருக்குது, ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு, ஏஎன்சிக்கு ஒரே கேரக்டரிஸ்டிக் இருந்தால் இது ஒரு கிளஸ்டர், பிடிக்கு ஒரே கேரக்டரிஸ்டிக் சிமிலர் ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிளஸ்டர். த குரூப்ஸ் ஆர் யூஸ்வலி டிஸ்ஜாயிண்ட். When the data is numeric, a similarity function based on distance is typically used. Euclidean distance use panni measure pannikalam the similarity nu solirukanga, adukana formula kuduthirukanga. The smaller the distance between two points, the greater is the similarity as we think of them. So evlo doorathukku avanga differ aagranga endradha and the distance, and the distance romba small ah undha avanga romba differ aagala, era kore ella ore maari dhaan irukanga nu eduthukiradhu. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷனிங் மெத்தட்ஸ் இருக்குது, ஹையரார்க்கிக்கல் மெத்தட் இருக்குது, டென்சிட்டி பேஸ்ட் மெத்தட்ஸ் இருக்குது, கிரிட் பேஸ்ட் மெத்தட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, யூ கேன் ஹாவ் அ வியூ. நவ் வீல் கெட் இன் டு கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதம். ஒரு டேட்டா பேஸ் ஆஃப் எம் ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறாங்க, இத்தனை கிளஸ்டர்ஸாக அது வரணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கே கிளஸ்டர்ஸ் தட் மினிமைசஸ் த ஸ்குவேர் டெரன் கிரைட்டீரியன். The algorithm begins by randomly choosing k records to represent the centroid, அதாவது மீன்ஸ் என்னன்றதை கால்குலேட் பண்ணிக்கோ ஃபார் எவ்ரி கிளஸ்டர். ஸோ C1 கிளஸ்டரோட மீன்ஸ் வந்து M1, அப்போ C1ஓட சென்ட்ராய்ட் வந்து M1. ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் அ கிவன் கிளஸ்டர் பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரெக்கார்ட் அண்ட் த கிளஸ்டர் மீன். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் MI, த சென்ட்ராய்ட் அண்ட் த ரெக்கார்ட் ஜே இஸ் த ஸ்மாலஸ்ட் அமங் ஆல் கிளஸ்டர் மீன்ஸ் த ரெக்கார்ட் RJ இஸ் பிளேஸ்ட் இன் த கிளஸ்டர் CI. ஒன்ஸ் All the records have been initially placed in a cluster. The mean for each cluster is recomputed. Recompute பண்ணுறப்ப by examining each record again and placing it in the cluster whose mean is closest. Several iterations may be needed, but the algorithm will converge, although it may terminate at a local optimum. The terminating condition is usually the squared error criterion. அதனால் தான் அதோட சேர்ந்து minimize ஆகிற மாதிரி output சொல்லியிருக்காங்க. So மொத்தம் K clusters இருக்குது with K number of
மீன்ஸ் அதோட எரர் என்னன்றத ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இங்கேயோட வந்து உங்களுக்கு கே மீன்ஸ் அல்காரிதம் கண்டெக்ட் முடியுது. ஸோ இதுதான் விஷயம், திருப்பி திருப்பி அதை காம்ப்யூட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக கிளஸ்டரை குரூப் பண்ணுறது தான் அதோட வேலை. இப்போ இதில் இன்னொரு ஒரு அல்காரிதம் பற்றி பேசியிருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் ஹவ் டெவலப்ட் அல்காரிதம் தட் ஆர் எஃபிஷியன்ட் அண்ட் ஆர் ஸ்கேலபிள் ஃபார் வெரி லார்ஜ் டேட்டா பேசஸ். ஒன் சச் அல்காரிதம் இஸ் கால்ட் அஸ் பர்ச், பேலன்ஸ் இட்ரேட்டிவ் ரெடியூசிங் அண்ட் கிளஸ்டரிங் யூசிங் ஹையர்ஆர்கிஸ். பர்ச் இஸ் ஹைபிரிட் அப்ரோச் தட் யூசஸ் போத் அ ஹையர்ஆர்கிக்கல் கிளஸ்டரிங் அப்ரோச் விச் பில்ஸ் எ ட்ரீ ஆஸ் வெல் அஸ் அடிஷ்னல் கிளஸ்டரிங் மெத்தட்ஸ் விச் ஆர் அப்ளைட் டு த லீஃப் நோட்ஸ் ஆஃப் த ட்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீ என்னன்றதை செட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் மற்ற கிளஸ்டரிங் மெத்தட்ஸை அப்ளை பண்ணுறது. திஸ் அல்காரிதம் ரீச் த டேட்டா ரெக்கார்ட் சீக்வென்ஷியலி அண்ட் இன்சர்ட்ஸ் தெம் இன்டு அன் இன் மெமரி ட்ரீ ஸ்ட்ரக்சர். த ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்சர்டட் இன்டு த அப்ராப்ரியேட் லீஃப் நோட்ஸ். தே ஆர் கால்ட் த பொட்டென்ஷியல் கிளஸ்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரெக்கார்ட் அண்ட் த கிளஸ்டர் சென்டர். ஓவரால் திஸ் அப்ரோச் இஸ் அன் எஃபிஷியன்ட் கிளஸ்டரிங் மெத்தட் வித் அ லீனியர் கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டு பி கிளஸ்டர்ட். ஸோ இன்னொரு ஒரு அப்ரோச்சும் இருக்குன்றதுனால அதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டெக்னிக் வந்து ரிக்ரெஷன். திஸ் இஸ் அ ஸ்பெஷல் அப்ளிகேஷன் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் ரூல். ஸோ கிளாசிஃபிகேஷன்லேருந்து நம்ம பார்க்க வேண்டிய கண்டென்ட் இது. இஃப் அ கிளாசிஃபிகேஷன் ரூல் இஸ் ரிகார்டட் அஸ் அ ஃபங்க்ஷன் ஓவர் த வேரியபிள்ஸ் செட் மேப்ஸ் தீஸ் வேரியபிள்ஸ் டு அ டார்கெட் கிளாஸ் வேரியபிள் த ரூல் இஸ் கால்ட் அ ரிக்ரெஷன் ரூல். கிளாசிஃபிகேஷனாக எப்படி இருக்கும், ரிக்ரெஷனாக எப்படி இருக்கும்ன்ட்டு நான் ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் இருந்த ஒரு க்வெஸ்சனில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பிளெயின் டேர்ம்ஸில். கன்சிடர் அ ரிலேஷன் லேப் டெஸ்ட். பேஷண்ட் ஐடி இருக்குது, டெஸ்ட் 1 எடுக்கிறாங்க, டெஸ்ட் 2 எடுக்கிறாங்க. த டார்கெட் வேரியபிள் இஸ் டு ப்ரெடிக்ட் பி, அந்த பேஷண்ட் எவ்வளோ நாள் எவ்வளோ தூரத்துக்கு உயிரோடு இருப்பாங்கன்றது. தென் த ரூல் ஃபார் ரிக்ரெஷன் டேக்ஸ் த ஃபார்ம் டெஸ்ட் 1 இந்த ரேஞ்சில் இருக்கணும் அண்ட் டெஸ்ட் 2 இந்த ரேஞ்சில் இருக்கணும் அண்ட் டெஸ்ட் n இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் த சர்வைவல் வில் பி சம் எக்ஸ். த சாய்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் வி கேன் ப்ரெடிக்ட் அ யூனிக் வேல்யூ ஆஃப் பி ஆர் வி வில் கெட் அ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸான்றது பார்க்குறது. இஃப் யூ ரிகார்ட் பி ஆஸ் அ ஃபங்க்ஷன், பி இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 அண்ட் டெஸ்ட் 10, த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அ ரிக்ரெஷன் ஃபங்க்ஷன். ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன்ன்றது இதை வச்சு கால்குலேட் பண்ணுறது, அந்த டெஸ்ட் வேல்யூ வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த டொமைன் வேரியபிள்ஸ் அதாவது எந்தெந்த ஆஸ்பெக்டெல்லாம் எடுக்கிறாங்களோ, ஒரு பிளட் டெஸ்ட்னால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விஷயத்தை எடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம், அந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி என்னால் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க முடியும்னா, அதாவது ஃப்ரம் அ கிவன் செட் ஆஃப் டப்பிள்ஸ் இஃப் ஐ எம் ஏபிள் டு டிரைவ் த ஃபங்க்ஷன் தென் இட் இஸ் கால்ட் லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷன் இஸ் த காமன்லி யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் ஃபார் ஃபிட்டிங் அ செட் ஆஃப் அப்சர்வேஷன் இன் n dimensions with a target variable y. Regression analysis is a very common tool for analysis of data in many research domains. The discovery of the function to predict the target variable is equivalent to a data mining operation. இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து support vector machine, SVM-னு சொல்லுவாங்க. This is actually one of the most popular supervised learning algorithm. இது வந்து classification-க்கு யூஸ் பண்ணுவாங்க, regression-க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் கிரியேட் த பெஸ்ட் டிசிஷன் பவுண்ட்ரி தட் கேன் செக்ரிகேட் என் டைமென்ஷனல் ஸ்பேஸ் இன் டு கிளாஸஸ் ஸோ தட் வி கேன் ஈஸிலி புட் த நியூ டேட்டா இன் த கரெக்ட் கேட்டகரி. திஸ் பெஸ்ட் டிசிஷன் பவுண்ட்ரி இஸ் கால் த ஹைப்பர் பிளேன். த எஸ்விஎம் சூசஸ் த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் தட் ஹெல்ப் இன் கிரியேட்டிங் த ஹைப்பர் பிளேன். த எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆர் கால் த சப்போர்ட் வெக்டர்ஸ். அப்போ ஒரு ஃபுட்டை வந்து நான் ஹெல்த்தின்னு போடணும்னா, ஒன்று அதனால் எனக்கு வந்து கம்மியான பாதிப்பு இருக்கணும், அதனால் எனக்கு நிறைய சத்து கிடைக்கணும். அப்போ இந்த நிறையா சத்து கிடைக்கிறத ஒரு எக்ஸ்ட்ரீமும், கம்மியான பாதிப்பை நான் இன்னொரு எக்ஸ்ட்ரீம்னு சொன்னால், இதுக்குள்ளே கேட்டகரைஸ் ஆகிற எல்லா ஃபுட்ஸையும் வந்து நான் ஹெல்த்தி ஃபுட்ஸுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸை டிஃபைன் பண்ணி சொல்கிறது தான் இந்த சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ். பிகாஸ் தே யூஸ் த எக்ஸ்ட்ரீம் கேசஸ் கால்ட் சப்போர்ட் வெக்டார்ஸ் ஹியர். திஸ் அல்காரிதம் கேன் பி யூஸ் ஃபார் ஃபேஸ் டிடெக்ஷன், இமேஜ் கிளாஸிஃபிகேஷன், டெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன். ஃபேஸ் டிடெக்ஷனில் எஸ்விஎம் என்ன பண்ணலான்னா, இவ்வளோ தூரம் அந்த சிமிலாரிட்டி இருக்கான்றதுக்கான ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கொடுக்கலாம். சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ் இஸ் அ மெத்தட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போத் லீனியர் அண்ட் நான் லீனியர் டேட்டா. இப்போ எப்படி இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, திஸ் யூசஸ் அ நான் லீனியர் மேப்பிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் த ஒரிஜினல் ட்ரைனிங் டேட்டா இன்டு அ ஹையர் டைமென்ஷன். ஃபஸ்ட்டு அதை மாற்றிடும். அந்த நியூ டைமென்ஷனில் திஸ் வில் சர்ச் ஃபார் த லீனியர் ஆப்டிமம் செப்பரேட்டிங் ஹைப்பர் பிளேன், அதாவது இந்த டிசிஷன் பவுண்ட்ரி என்னன்றதை அந்த நியூ டைமென்ஷனில் தேடும். வித் அன் அப்ராப்ரியேட் நான் லீனியர் மேப்பிங் டு அ சஃபிஷியன்ட்லி ஹை டைமென்ஷன் டேட்டா ஃப்ரம் டூ கிளாஸஸ் கேன் ஆல்வேஸ் பி செப்பரேட்டட் பை அ ஹைப்பர் பிளேன்னு சொல்கிறாங்க. எஸ்இஎம் ஃபைன்ஸ் திஸ் ஹைப்பர் பிளேன் யூசிங் த சப்போர்ட் வெக்டர்ஸ், அதாவது த எக்ஸ்ட்ரீம் மார்ஜின்ஸ், ஓகே, அண்ட் மார்ஜின்ஸ் டிஃபைன்ட் பை த சப்போர்ட் வெக்டர்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க,
கிளாஸ் டூவை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த ஹைப்பர் பிளேன் யூஸ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணதுன்றது இந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. From the graph, we see that the 2D data are linearly separable because a straight line can be drawn to separate all the tuples. So, in the line, they are saying that we can separate everything. Generalizing to n dimensions, we want to find the best hyperplane. So, we can see the lines, this is the best number. We expect the hyperplane with a larger margin to be more accurate. ஏன்னா அதுதான் வந்து ஃப்யூச்சரில் வர டேட்டா டாப்பிக்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். திஸ் இஸ் வை த எஸ்விஎம் சர்ச்சஸ் ஃபார் த ஹைப்பர் பிளேன் வித் த லார்ஜஸ்ட் மார்ஜின், த மேக்ஸிமம் மார்ஜினல் ஹைப்பர் பிளேன் கால்ட் அஸ் MMH. த அசோசியேட்டட் மார்ஜின் கிவ்ஸ் த லார்ஜஸ்ட் செப்பரேஷன் பிட்வீன் கிளாஸஸ். ஸோ ஸ்மால் மார்ஜின் எப்படி இருக்குது, லார்ஜஸ்ட் மார்ஜின் எப்படி இருக்குது. இப்போ ஸ்மால் மார்ஜின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாலு பேர்னா ஒரு டேட்டா வந்து அந்த மார்ஜின்க்கு கிட்ட வந்து நின்னா அது இந்த பக்கம் போடுவீங்களா அந்த பக்கம் போடுவீங்களான்னு தெரியாது. இதுவே ஒரு லார்ஜ் மார்ஜின் வச்சுருந்தோம்னா அந்த ஹைப்பர் பிளேனை சுற்றி யூ கேன் ஈஸிலி கேட்டகரைஸ் ஃபியூச்சர் டேட்டா. அதுக்காக சொல்கிறது மேஜர் ரிசர்ச் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டு இம்ப்ரூவ் த ஸ்பீட் இன் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் ஸோ தட் எஸ்விஎம்ஸ் மே பிகம் மோர் ஃபீஸபிள் ஆப்ஷன் ஃபார் அ வெரி லார்ஜ் டேட்டா செட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கே நியரஸ்ட் நெய்பர். நியரஸ்ட் நெய்பர் கிளாசிஃபயர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் லேர்னிங் பை அனலாஜி. That is by comparing a given test tuple with training tuples. The training tuples are described by n attributes. Each tuple represents a point in a n-dimensional space. In this way, all the training tuples are stored in that n-dimensional pattern space. When given an unknown tuple, in the classifier enna pannona, this will search the pattern space for the k training tuples that are closest to the unknown tuple. இந்த k training tuples are the k nearest neighbors of the unknown tuples. Closeness is defined in terms of Euclidean distance. The Euclidean distance between two points formula என்னன்னு கொடுத்திருக்காங்க. For k nearest neighbor classification, the unknown tuple is assigned the most common class among its k nearest neighbors. K is equal to 1 ஆ இருந்ததுன்னா the unknown tuple is assigned the class of the training tuple that is closest to it in pattern space. Nearest neighbor classifiers can be extremely slow when classifying test tuples. அதோட காம்ப்ளெக்சிட்டி என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. Parallel implementation can reduce the running time to a constant which is independent of D. D is nothing but the training database. Other techniques to speed up classification time is to use partial distance calculation and editing the stored tuples. Partial distance method la vandu we will compute the distance based on a subset of n attributes. Ellathodiyum use pannaala subset la irundhu mattum pandrom. The editing method removes training tuples that prove useless. Idanal idhukku vela illendradha remove panni vittrom. This method is referred to as pruning or condensing because adu total number of tuples vandu namakku inga reduce pannudhu in the editing method. பார்ஷியல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து ஒரு சப்செட் எடுத்து கொடுக்குது. ஹிடன் மார்க்கோ மாடல்னு சொல்லி ஒன்று வருது. இது எதுக்கு கீழே வருதுன்னா மைனிங் சீக்வன்ஸ் டேட்டா இதுக்கு கீழே தான் வருது. அ சீக்வன்ஸ் இஸ் அண்ட் ஆர்டர்ட் லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். சீக்வன்ஸ் மேபி கேட்டகரைஸ்ட் இன்ட்டு த்ரீ குரூப்ஸ். ஒன்று டைம் சீரீஸ் டேட்டா, ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்துலன்னு போகிறது. சிம்பாலிக் சீக்வன்ஸ் டேட்டா, இது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் லாங் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் பட் தே ஆர் நாட் அப்சர்வ்ட் அட் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ். மூணாவது வந்து பயாலஜிக்கல் சீக்வன்ஸ். திஸ் ஆக்சுவலி இன்க்ளூட்ஸ் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன் சீக்வன்சஸ். தே கேரி இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஹிடன் சிமெண்டிக் மீனிங். இப்போ இந்த மூணு கிளாஸிஃபிகேஷனில் என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் உள்ளே வரும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ் டைப், கிராஃப்ஸ் அண்ட் நெட்ஒர்க் மைனிங், அதர் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவில் இப்படி தான் ரெப்ரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சீக்வன்ஸ் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த அந்த மூணு கேட்டகரியும் உள்ளே வந்துடுது. இப்போ கிராஃப்ஸ் அண்ட் நெட்ஒர்க் மைனிங் இருக்குல்ல, இதில் வந்து யூல் ஹாவ் சம்திங் கால் லிங்க் அனாலிசிஸ். இந்த லிங்க் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் சோஷியல் நெட்ஒர்க் அனாலிசிஸ் இருக்குது. சீக்வன்ஸ் கிளாஸிஃபிகேஷன் மெத்தட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு த்ரீ கேட்டகரி. ஒன்று வந்து ஃபியூச்சர் பேஸ்ட் கிளாஸிஃபிகேஷன், இன்னொன்று வந்து சீக்வன்ஸ் டிஸ்டன்ஸ் பேஸ்ட் கிளாஸிஃபிகேஷன். மாடல் பேஸ்ட் கிளாஸிஃபிகேஷன்ன்ற பார்க்கில் நமக்கு வரக்கூடியது தான் இந்த ஹிடன் மார்க்கவ் மாடல். ஹிடன் மார்க்கவ் மாடல்ன்றது வந்து பயாலஜி சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க.
Given a biological sequence, biologists would like to analyze what the sequence represents. Biologists construct various probabilistic models such as Markov chains and hidden Markov models. Random model in the probability of a state depends only on that of the previous state. Therefore, they are useful for the analysis of biological sequence data. The most common method for constructing hidden Markov models are the forward algorithm, the Viterbi algorithm and the Baum-Wilsch algorithm. Given a sequence of symbol X, the forward algorithm finds the probability of obtaining X in the model. Viterbi enna pannona will find the most probable path corresponding to X. And a Baum-Wilsch algorithm enna pannona, this will learn or adjust the model parameters so as to best explain a set of training sequences. So, ஒன்னொன்னுத்தோட அப்ரோச் எப்படி இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதை மூணுத்தை பற்றி மட்டும்தான் ரெஃபரன்ஸ் இருந்தது. இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும்னா நீங்கள் வெப்பில் தான் பார்க்கணும். ஹிடன் மார்க்கோ மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற மெத்தட்ஸ் தான் இது மூணும். ஹிடன் மார்க்கோ மாடலில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிடன் ஸ்டேட்ஸ் இருக்கும், அப்சர்வேஷன் சிம்பிள்ஸ் இருக்கும், இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஒரு இனிஷியல் ஹிடன் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய ஒரு ட்ரான்சிஷன் இருக்கும், டெர்மினல் ஸ்டேட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகக்கூடிய ஒரு ட்ரான்சிஷன் இருக்கும், ஸ்டேட் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டேட் எமிஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னு இத்தனை பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட் வரும். ஒன்று வந்து ஹிடனாக இருக்கிறது, இன்னொன்று அப்சர்வ் ஆகுறது. ஹிடன் பார்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹிடன் ஸ்டேட்ஸ் விச் ஆர் நாட் டைரக்ட்லி அப்சர்வ்ட், தேர் ப்ரெசன்ஸ் இஸ் அப்சர்வ்ட் பை அப்சர்வேஷன் சிம்பிள்ஸ் தட் ஹிடன் ஸ்டேட்ஸ் எமிட். ஹிடன் மார்க்கோ மாடலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வெப்பில் பார்த்தேன். ஐ தாட் this will be more than enough to explain all the terms. You want to know your friend's activity. ஆனால் உங்களால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை கெஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நீங்கள் வெதர் எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஹிடன்ன்றது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஆக்டிவிட்டி. ஓகே, அண்ட் வாட் இஸ் அப்சர்வபிள் இஸ் த வெதர். யுவர் ஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹிடன் ஸ்டேட்ஸ் பட் தே எமிட் அப்சர்வபிள் சிம்பிள்ஸ். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பாசிபிள் இருக்குன்னா, பேஸ்கெட் பால் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, வீடியோ கேம்ஸ் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணலாம்னா, ஒரு வெதர்லேருந்து சன்னியாக இருக்கா, க்ளவுடியாக இருக்கா, ரெய்னியாக இருக்கா நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். இப்போ மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வெளில போய் பேஸ்கெட் பாலும் ஃபுட்பாலும் விளையாட முடியாது. அதனால் மழை பெஞ்சதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கேம் மட்டும்தான் விளையாடணும். அடுத்து ஃபுட்பால்ன்றது காலில் உதச்சி விளையாடுறது, பேஸ்கெட் பால்ன்றது நீங்கள் மேலே போய் அந்த பேஸ்கெட்டில் போடுறது. அப்போ ஓவர் சன்னியாக இருந்ததுன்னா உங்களால் வந்து அந்த பேஸ்கெட்டை பார்த்து போட முடியாது, கண்ணு பூசும். அதனால் ரொம்ப சன்னியாக இருந்ததுன்னா த ஃப்ரெண்ட் வில் ப்ரிஃபர் ஃபுட்பால். ஒருவேளை க்ளவுடியாக இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் பேஸ்கெட் பால். ஓகே, க்ளவுடியாக இருந்தால் நீங்கள் எதை வேணாலும் விளையாடலாம். பட் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் அவுட் ஆப்ஷனில் நான் பேஸ்கெட் பால்னு சூஸ் பண்ணுறேன். ஸ்டேட் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பிளைன்ஸ் ட்ரான்சிஷன் பிட்வீன் ஹிடன் ஸ்டேட்ஸ். அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது இந்த டேபிள். எமிஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது எவ்ரி ட்ரான்சிஷன் டு ஹிடன் ஸ்டேட் எமிட் சம் அப்சர்வேஷன் சிம்பிள். இப்போ அதுலேருந்து எப்படி டிரைவ் பண்ணுறாங்கன்றதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. வென் யூ ஹாவ் ஹிடன் ஸ்டேட்ஸ் தேர் ஆர் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் தட் ஆர் நாட் டிரெக்ட்லி ரிலேட்டட் டு த மாடல் பட் ஆர் யூஸ்ட் ஃபார் கேல்குலேஷன்ஸ். ஒன்று வந்து இனிஷியல் ஸ்டேட், இன்னொன்று வந்து டெர்மினல் ஸ்டேட். அதை நம்ம கேல்குலேஷனில் யூஸ் பண்ண மாட்டோம் பட் தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். என்ன மாதிரியான அப்சர்வேஷன் சீக்வன்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் சிம்பிள்ஸ் ஃப்ரம் ஒன் சிம்பிள் டு என் சிம்பிள். எவ்ரி அப்சர்வேஷன் சீக்வன்ஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ செப்பரேட் யூனிட் வித்தவுட் எனி நாலேஜ் அபவுட் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர். பிகாஸ் ஆஃப் தட் இனிஷியல் அண்ட் டெர்மினல் ஸ்டேட்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஹிடன் ஸ்டேட்ஸ். இப்போ என்னென்ன ஹிடன் ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுட்பால் விளாடுவாங்களா, பேஸ்கெட் பால் விளாடுவாங்களா, வீடியோ கேம் விளாடுவாங்களான்றது ஹிடன். என்னென்ன அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னா, சன், க்ளவுட் அண்ட் ரெய்னின் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. அப்போ சன் டைம்லலாம் வந்து தே கோ ஃபார் ஃபுட்பால் அண்ட் சன் டைமில் தே கோ ஃபார் பேஸ்கெட் பால் டூ அண்ட் க்ளவுடியாக இருக்கிறப்ப தே கோ ஃபார் ஃபுட்பால், க்ளவுடியாக இருக்கப்ப தே கோ ஃபார் பேஸ்கெட் பால். இந்த இடத்துல ரெய்னியாக இருந்தால் தே ஆப்ட் ஓன்லி ஃபார் வீடியோ கேம்ஸ். ஸோ ஹிடன் மார்க்கோ மாடல்ன்றது எப்படி அப்சர்வபிள் விஷயங்கள் மூலயமா ஹிடன் விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கான ஒரு கான்செப்டாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து சம்மரைசேஷன். ஆக்சுவலி திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் டெக்ஸ்ட் மைனிங் மெத்தட்ஸ் ஃபார் ஃபைண்டிங் அ கம்பேக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நீங்கள் சமரி எடுக்கிறது தான் இந்த டெக்ஸ்ட் மைனிங் ப்ராசஸில் நாம் பார்க்கக்கூடிய இந்த சம்மரைசேஷன் டாபிக்.
பட் டெக்ஸ்ட் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ரெலவென்ட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எப்படி குவெரி பண்ணி எடுக்க போகிறீங்கன்றது தான் விஷயம். ரெண்டு மெஷர்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒன்று ப்ரிசிஷன், இன்னொன்று ரீகால். இப்போ த பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்ரீவ்டு டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெலவென்ட் டு த குவெரி, இது வந்து ப்ரிசிஷன். த பர்சன்டேஜ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தட் ஆர் ரெலவென்ட் டு த குவெரி அண்ட் தே ஆர் ஆக்சுவலி ரிட்ரீவ்ட், இது வந்து ரீகால். இவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறது ப்ரெசிஷன், பட் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுலேருந்து நான் இத்தனை ரெட்ரீவ் பண்ணிட்டேன்றது வந்து ரீகால். என்னென்ன டெக்ஸ்ட் ரிட்ரீவல் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் செலெக்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து ஸ்பெசிஃபைங் கன்ஸ்டெயின்ஸ் ஃபார் செலக்டிங் ரெலவெண்ட் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் ரேங்கிங்ன்றது எதுக்குன்னா, என் ஆர்டர் ஆஃப் ரெலவென்ஸ் பொறுத்து எதை ஃபஸ்ட்டு ரேங்க் பண்ணுறோம், எதை அடுத்து ரேங்க் பண்ணுறோம், ஒரு சர்ச் இன்ஜின் ரேங்கிங் மாதிரி எடுத்துக்கோங்க. டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் ஃபார் டெக்ஸ்ட். The techniques such as latent semantic indexing, probabilistic latent semantic analysis and locality preserving indexing can be used. Latent semantic indexing indrathu, this is fundamentally based on singular value decomposition. Adhaavadhu, this will extract the most representative features and at the same time reconstruction error can be minimized nu solranga. Locality preserving indexing indrathu eppadina, this will extract the most discriminative features. This will preserve the locality information. அதாவது if two documents are near each other in the original space, LPI will try to keep these two documents close together in the reduced dimensionality space. Probabilistic latent semantic indexing. This achieves dimensionality reduction through a probabilistic mixture model. If there are k latent common themes in the document collection and each is characterized by a multinomial word distribution, a document is recorded as a sample of a mixture model with these theme models as components. So idilirundu eppadi edukkuronra da, the mixing weights of a document can be used as a new representation of the document in the low latent semantic dimensions. Motta namakku lsi lpi nu irukku. So in the plsi indradhu vandu lsi maadhiriye irukkirathu, but it uses a probabilistic model indradha nam therinjippom. என்னென்ன டெக்ஸ்ட் மைனிங் அப்ரோச்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கீவேர்ட் பேஸ்ட் அப்ரோச். ஸோ கீவேர்டை கொடுத்துட்டு அதை வச்சு தேடுறது. டேகிங் அப்ரோச்ன்றது, த இன்புட் வில் பி எ செட் ஆஃப் டேக்ஸ். இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்ரோச்சுன்னு மூணாவது ஒன்று இருக்குது. இது வந்து சிமேட்டிக் இன்ஃபர்மேஷனை நம்ம இன்புட் பண்ணிவிட்டு ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஃபேக்டோ இது பண்ணிட்டு அதை இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிற பார்ட்டு தான் வந்து இந்த தேர்ட் அப்ரோச். தேர் ஆர் டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் மைனிங். இது ரெண்டுமே வந்து சம்மரைசேஷன் டெக்னிக் இன் என்எல்பி. இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கீ ஃப்ரேசஸ் எல்லாத்தையும் நான் சோர்ஸ் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து அந்த ஃப்ரேசஸை வச்சு இஃப் ஐம் ஏபிள் டு மேக் அ சம்மரி, தட் இஸ் எக்ஸ்ட்ராக்டிவ். அப்ட்ராக்டிவ்ன்றது நான் புதுசாக ஃப்ரேஸ் கிரியேட் பண்ணி சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே வேறு மாதிரி கொடுக்கறது அப்ட்ராக்டிவ். டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் அல்காரிதம், இது வந்து ஜென்ரலைஸ்ட் அல்காரிதம். இன்ட்ரடியூஸ் அ மெத்தட் டு எக்ஸ்ட்ராக்ட் த கீ ஃப்ரேசஸ். ஸோ என்னென்ன கீ ஃப்ரேசஸ்ன்றது கீழே நமக்கு அடுத்த பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. கேதர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வித் பாசிட்டிவ்லி லேபிள்ட் கீ ஃப்ரேசஸ். ட்ரெயின் அ பைனரி மிஷின் லேர்னிங் கிளாஸிஃபையர் டு மேக் த டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். லென்த் ஆஃப் த கீ ஃப்ரேஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃப்ரேஸ், மோஸ்ட் ரெக்கரிங் வேர்ட் இன் த ஃப்ரேஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்னு எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் அந்த கிளாஸிஃபையர் கிட்ட ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலி இந்த டெஸ்ட் ஃப்ரேஸ், create all the key phrase words and sentences and carry out classification for them. Simple summarization methods such as tabulating the mean and deviation are often applied for exploratory data analysis, data visualization and automated report generation. Clustering is another data mining technique used to summarize large data set. So cluster பண்ணுறது நீங்கள் அப்படியே group பண்ணுறது தானே. ஸோ குரூப் பண்ணுறப்போ உங்களுக்கு சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு வந்துடும்ல, தட் இஸ் ஆல்சோ மீன்ஸ் ஆஃப் சம்மரைசேஷன். லேட்டன் சிமேட்டிக் அனலைசிஸ் இஸ் அ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம் யூஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிவ் டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். ஏன்னா நான் இருக்கிற கீ ஃப்ரேசஸ் எல்லாத்தையுமே வந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து டிபெண்டன்சி மாடலிங். Finding a model which describes significant dependencies between variables. So, ரெண்டு லெவலில் இருக்குது. ஒன்று வந்து structural level. This specifies which variables are locally dependent on each other. Quantitative level என்றது, the strengths of the dependencies are specified using some numerical scale.
Dependency modeling aims to determine and model significant dependencies among various variables in the web domain. Or a visitor shopping போறப்ப என்னென்ன பண்ணுவாங்கன்றதை நீங்கள் மாடல் பில்ட் பண்ணுறீங்கன்றப்ப த மாடல் வில் பி பேஸ்ட் ஆன் யூசர் ஆக்ஷன்ஸ். அதாவது கேஷுவல் விசிட்டரா, இல்லை கண்டிப்பாக ஏதாவது வாங்கணும்னு உள்ளே போகிறாங்களா, எந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாடல் பண்ணுறது. இன் ஜென்ரல் வி கேன் ஐடென்டிஃபை த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்சிஸ்: டெஃபினேட்டிவ் டிபெண்டன்சி, ப்ரொசீஜரல் டிபெண்டன்சி அண்ட் டைனமிக் டிபெண்டன்சி. டெஃபினேட்டிவ் டிபெண்டன்சி ஆர் ஸ்பெசிஃபைட் எக்ஸ்பிளிசிட்லி பை ஃபார்முலா டெஃபினிஷன், நமக்கு பேர்லேருந்தே தெரியுது. ப்ரொசீஜரல் ஆர் இம்ப்ளிசிட்லி எஸ்டாப்ளிஷ்டு பை ஆக்ஷன்ஸ், என்ன செய்யணுன்றதை கொடுக்கறது. டைனமிக் ஆர் ஆல்சோ இம்ப்ளிசிட்லி எஸ்டாப்ளிஷ்ட், பட் அ டைனமிக் டிபெண்டன்சி இன்வால்வ்ஸ் ஆக்ஷன்ஸ் மேக்கிங் டெஃபினிஷன். இது மூலியமாக என்னால் ஒரு செட் ஆஃப் ஃபார்ம்லேயே கொடுக்க முடியுன்றது தான் டைனமிக். ஓகே, இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து லிங்க் அனாலிசிஸ். A relationship between two entities ஐ இங்கே லிங்க்குன்னு சொல்கிறோம். collection of entities and links will form a graph or a network. Link analysis or mining means links யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹையர் ஆர்டர் ரிலேஷன்ஷிப்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்றது தான் விஷயம். இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்குன்னா இந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம்ல, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் லிங்க் அனாலிசிஸ். யாரோட போஸ்ட்டை இவங்க அதிகம் லைக் பண்ணுறாங்க, யாரோட பேஜை இவங்க அதிகம் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாமே இதுக்குள்ளே வரும். என்னென்ன டாஸ்க்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன். திஸ் வில் ப்ரெடிக்ட் கேட்டகரி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் நாட் ஓன்லி ஆன் இட்ஸ் ஆட்ரிபியூட் பட் ஆல்சோ ஆன் இட்ஸ் லிங்க் அண்ட் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த லிங்க்ட் ஆப்ஜெக்ட். ஸோ வெப் பேஜ் கிளாசிஃபிகேஷன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அடுத்து ஆப்ஜெக்ட் டைப் ப்ரெடிக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா, திஸ் ப்ரெடிக்ட்ஸ் த டைப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் இட்ஸ் லிங்க்ஸ் and on the attributes of objects linked to it. In the communication domain, a similar task is to predict whether a communication contact is by email, phone call, என்னன்றது கண்டுபிடிக்கிறது. Link type prediction. This predicts the type or purpose of the link. இப்போ ஒரு வெப் பேஜ் டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா அந்த லிங்க் வந்து ஒரு அட்வர்டைசிங் லிங்கா இல்லை நேவிகேஷன் லிங்கான்றது கண்டுபிடிக்கிறது. Predicting link existence. இந்த வெப்பேஜ்லேருந்து என்னால் அங்கே போக முடியுமான்றத ப்ரெடிக் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ. லிங்க் கார்டினாலிட்டி எஸ்டிமேஷன். இது எப்படின்னா, தேர் ஆர் டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் லிங்க் கார்டினாலிட்டி எஸ்டிமேஷன். ஃபஸ்ட்டு வந்து வி மே ப்ரெடிக்ட் த நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் டூ அண்ட் ஆப்ஜெக்ட். இதை வந்து நம்ம இன்லிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். த நம்பர் ஆஃப் அவுட் லிங்க்ஸ் கேன் பி யூஸ் டு ஐடென்டிஃபை வெப் பேஜஸ் த டாக்ஸஸ் ஹப்ஸ். ஸோ இங்கேருந்து வெளில போகிறத அவுட் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எஸ்டிமேட்டிங் த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தட் வில் பி ரிட்டர்ன் பை அ குவெரி, அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப் பேஜ் டொமைனில் பார்த்தீங்கன்னா, வீ கேன் ப்ரெடிக்ட் த நம்பர் ஆஃப் பேஜஸ் தட் உட் பி ரெட்ரீவ் பை க்ராலிங் அ சைட். அடுத்தது இதில் ஆப்ஜெக்ட் ரீகன்சிலியேஷன் இருக்குது. வீ கேன் ப்ரெடிக்ட் வெதர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த சேம் பேஸ்ட் ஆன் தியர் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் லிங்க்ஸ். குரூப் டிடெக்ஷன் வந்து இட்ஸ் அ கிளஸ்டரிங் டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க. திஸ் வில் ப்ரெடிக்ட் வெதர் அ செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பிலாங் டு த சேம் குரூப் ஆர் கிளஸ்டர்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஆட்ரிபியூட்ஸ். சப்கிராஃப் டிடெக்ஷன் ஒன்று இருக்குது. இது வந்து திஸ் வில் ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் சப்கிராஃப்ஸ் வித்தின் நெட்ஒர்க். ஸோ நெட்ஒர்க் இஸ் எ பிக் கிராஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற சப்கிராஃப்ஸ். மெட்டாடேட்டா மைனிங் வந்து, மெட்டாடேட்டா இஸ் டேட்டா அபவுட் டேட்டா. திஸ் வில் ப்ரொவைட் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அபவுட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ரேஞ்சிங் ஃப்ரம் டெக்ஸ்ட் அண்ட் வெப் டேட்டா டு மல்டிமீடியா டேட்டா பேசஸ் வர திஸ் வில் கோ. அனலைசிங் த லிங்க் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப் பேஜஸ். இப்போ பேஜ் ரேங்கிங் அல்காரிதம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் ஒரு வெல் நோன் அல்காரிதம் யூஸ் பண்ணும். ஸோ ஒரு பேக் லிங்க் டு அ பேஜ் ஃப்ரம் அ கிரெடிபிள் சோர்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அ லிங்க் ஃப்ரம் சம் ஆர்பிட்ரரி பேஜ். ஸோ எத்தனை பேர் வந்து இதை ரெஃபர் பண்ணுறாங்கன்றதை பேஸ் பண்ணி நமக்கு எடுக்கக்கூடிய விஷயந்தான் வந்து இந்த பேஜ் ரேங்க் அல்காரிதம் யூஸ் பண்ணுறது. திஸ் பேஜ் ரேங்க் வில் ட்ரீட் த வெப் லைக் அ மார்க்கவ் மாடல். ஹிட்ஸ் ரேங்கிங் அல்காரிதம், இது வந்து பேஜ் ரேங்க் மாதிரி இன்னொரு ஒரு அல்காரிதம். இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து சாம்பிளிங் காம்போனன்ட் இருக்குது, இன்னொன்று வெயிட் ப்ரோபகேஷன் காம்போனன்ட்டுன்னு இருக்குது. லிங்க் அப்புறம் நம்ம பார்க்க போகிற அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்சிங் அனாலிசிஸ். சீக்வன்ஸ் அலைன்மெண்ட்ன்றது, திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் ரிலேட்டட் பை எவல்யூஷன் அண்ட் அலைன்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைனிங் அப் ஆஃப் சீக்வன்ஸ் டு அச்சீவ் அ மேக்சிமல் ஐடென்டிட்டி லெவல். This will actually express the degree of similarity between sequences. The problem of alignment can be described as follows. நான் ரெண்டு மூணு இன்புட் சீக்வன்ஸ் கொடுக்குறேன், அதுலேருந்து நான் சிமிலர் சீக்வன்ஸ் என்னென்னு எடுக்கணும்.
If the number of sequences to be aligned is exactly 2, the problem is known as pairwise sequence alignment. அதுக்கு மேல இருந்ததுன்னா அது வந்து மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட். The sequence to be compared and aligned can be either DNA, RNA or amino acids. There are two kinds of alignments, local alignments and global alignments. லோக்கல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா only portions of the sequences are aligned. ஆனால் குளோபலில் பார்த்தீங்கன்னா the entire length will be aligned. The goal of alignment is to achieve the maximal score among all possible alignments. It is very expensive to find optimal alignment. The dynamic programming approach is commonly used. அப்படினா என்ன பண்ணுவோம், அது சப்செட்டாக டிவைட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கும். Among various available analysis packages, BLAST is one of the most popular tool in biosequence analysis. So basic local alignment search tool னு சொல்வாங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து சோஷியல் நெட்ஒர்க் அனாலிசிஸ். நம்ம வந்து கிராஃப் ரிலேட்டட் அந்த லிங்க் அனாலிசிஸில் என்ன பண்ணுமோ அதை தான் இங்கே வந்து சோஷியல் நெட்ஒர்க் அனாலிசிஸில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். Links can be one-directional and are not required to be binary. நான் வந்து ஒருத்தவங்க பேஜை ஃபாலோ பண்ணலாம், அவங்க என்னை திருப்பி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மைனிங் ஆன் சோஷியல் நெட்ஒர்க்ஸ். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை மட்டும் நம்ம இப்போ குயிக்காக பார்த்துடலாம். லிங்க் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா வாட் எஜஸ் வில் பி ஆடட் டு த நெட்ஒர்க். அடுத்து மைனிங் கஸ்டமர் நெட்ஒர்க்ஸ் ஃபார் வைரல் மார்க்கெட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ஷேரிங் சைட்ஸில் This allows user to offer advice or rate products to help others. Mining news groups using networks. A news group posting consists of one or more quoted lines from another posting. Community mining from multi-relational networks. A community can be defined as a group of objects sharing some common properties. இப்போ நம்ம ஒரு groupல இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். This can be thought of a subgraph identification. ஒரு web page லிங்கேஜ் இருக்கு, டூ வெப் பேஜஸ் ஆர் ரிலேட்டட் இஃப் தேர் இஸ் அ ஹைப்பர் லிங்க் பிட்வீன் தெம். அ கிராஃப் ஆஃப் வெப் பேஜ் லிங்கேஜஸ் கேன் பி மைண்ட் டு ஐடென்டிஃபை அ கம்யூனிட்டி ஆர் அ செட் ஆஃப் வெப் பேஜஸ் ஆன் அ பர்டிகுலர் டாபிக். ரியல் சோஷியல் நெட்ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஆல்வேஸ் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். ஈச் ரிலேஷன்ஷிப் கேன் பி வியூட் ஆஸ் அ ரிலேஷன் நெட்ஒர்க். அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிலேஷன்ஸ் ஃபார்ம் அ மல்டி ரிலேஷனல் சோஷியல் நெட்ஒர்க். This is called heterogeneous social network. ஏன்னா என்னோட நெட்ஒர்க் இன்னொரு நெட்ஒர்க் சேர்ந்து கம்பைன் பண்ணுறப்ப என் நெட்ஒர்க் டேஸ்ட் வேறையாக இருக்கும், அந்த நெட்ஒர்க் டேஸ்ட் வேறையாக இருக்கும். ஓகே, வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் டேட்டா மைனிங் டாபிக் ஆல்சோ. நவ் வி வில் கெட் இன் டு பிக் டேட்டா சிஸ்டம்ஸ். பிக் டேட்டா பேர்லேருந்து என்ன தெரியும்னா இந்த டேட்டாவோட அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசுன்னு தெரியும். ஸோ பிக் டேட்டாவை வந்து நம்ம டேட்டா செட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹூஸ் சைஸ் இஸ் பியாண்ட் த எபிலிட்டி ஆஃப் அ டிபிக்கல் டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். பிக் டேட்டாக்கு வந்து பேசிக்கலாக மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதாவது இந்த டேர்ம் வந்து ஃபீல்டுக்குள்ளே வரக்குள்ள அதுக்கு மூணே மூணு கேரக்டரிஸ்டிக் தான். ஒன்று வந்து எவ்வளோ டேட்டான்றத வால்யூம்னு சொல்வோம், எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டான்றத வெரைட்டின்னு சொல்வோம், இந்த டேட்டாவை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறோன்றத வெலாசிட்டின்னு சொல்வோம். ஸோ இதை வந்து 3 V's ஆஃப் பிக் டேட்டா அப்படின்னு சொல்வோம். இது கூட ரெண்டு பேர் சேர்த்துருந்தாங்க இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சஸில். ஒன்று வந்து வெராசிட்டின்னு சொன்னாங்க, இன்னொன்று வந்து வேல்யூன்னு சொன்னாங்க. இப்போ வால்யூம்ன்றது வந்து சைஸ் ஆஃப் த டேட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, வெலாசிட்டின்றது வந்து த ஸ்பீட் அட் விச் த டேட்டா இஸ் கிரியேட்டட், அக்யூமுலேட்டட், இன்ஜெஸ்டட், ப்ராசஸ்ட் எல்லாமே. வெரைட்டின்றது வந்து என்னென்ன கைண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டேட்டா, இண்டஸ்ட்ரி டேட்டா, ஹெல்த் ரிலேட்டட் டேட்டா இப்படி போவீங்க. என்னென்ன கைண்ட் ஆஃப் சோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா, ரிசர்ச்லேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா, லொக்கேஷன் டேட்டா, இமேஜஸ், சப்ளை செயின் டேட்டா, வீடியோஸ்ன்ட்டு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்போ வெராசிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீச்சர் கொண்டது. ஒன்று வந்து த கிரெடிபிலிட்டி ஆஃப் த சோர்ஸ், யாருக்கிட்டேருந்து அந்தந்த டேட்டா வருதுன்றது. த சூட்டபிலிட்டி ஆஃப் டேட்டா ஃபார் இட்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ், யார்கிட்டேருந்து வர்றதுன்றது எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு இதை நான் எந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு இது தேவைப்படும்ன்றதும் ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ட்ரஸ்ட், எந்த அளவுக்கு இந்த டேட்டாவை வந்து நான் எடுத்துக்கலான்றது. இப்போ பிக் டேட்டா அப்ளிகேஷன்ஸ்க்கு வர டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்லேருந்து வருதுன்னு சொல்கிறோம், ரிசர்ச்லேருந்து வருதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரஸ்ட்வர்த்தினஸ் இருக்குது. இப்போ ரிசர்ச் டேட்டான்றது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து ஒரு விஷயத்தை இருக்கணும் பண்ணுவாங்க, இல்லைன்னு பண்ணுவாங்க. அப்போ அந்த ரிசர்ச்சோடைய அனாலிசிஸ் ஃபைனலாக என்ன சொல்லுதுன்றது தெரியாமல் அந்த டேட்டாவை இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமான்ற ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. அதனால் கொஞ்சம் குவாலிட்டி டெஸ்டிங்கும் கொஞ்சம் க்ரெடிபிலிட்டி அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த டேட்டாவை பிக் டேட்டாவில் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணணும். வேல்யூன்றது வந்து பிக் டேட்டா கொடுக்குற வேல்யூ என்ன,
ஸோ கலெக்டட் டேட்டாவை வச்சுட்டு ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்ற வேல்யூவை தான் வந்து இந்த வேல்யூ மீன் பண்ணுது. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிக் டேட்டா? எக்ஸ்எம்எல்ல பார்த்த கான்செப்ட் தான் ஆக்சுவலாக இது. ஆனால் என்னென்ன கைண்ட் ஆஃப் டேட்டா இதுக்குள்ளே வருதுன்றது இப்போ சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ மூணு விதமான டேட்டா இருக்குது: ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, செமிஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. பிக் டேட்டானா வெறும் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா மட்டும்தான்றதை நம்ம நினச்சிக்கக்கூடாது. மூணு விதமான டேட்டாவும் அதுக்குள்ளே இருக்குது. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவுக்கு வந்து எப்பயுமே ஒரு டிஃபைன்ட் ஃபார்மேட் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்னால் இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும், டேட்னா இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு யூஸ்வலாக நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருக்கும். எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி குவெரி பண்ணிக்கலாம். இந்த சோர்சஸ் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியில் எடுக்கலாம். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் ஆர் மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா, ஸோ எங்கேருந்து வருதுன்றது முக்கியம் இல்லையா. இன்னொன்று வந்து ஹியூமன் ஜென்ரேட்டட் டேட்டா. மிஷின் ஜென்ரேட்டடில் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் மிஷினாக க்ரியேட் பண்ணுது. இப்போ வந்து ஒரு சென்சார் டேட்டா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஐடி கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐடி கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லைப்ரரிக்குள்ளேயோ இல்லை உங்கள் காலேஜ்குள்ளேயோ போகிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. ஜிபிஎஸ் டேட்டா எல்லாமே வந்து சென்சார் டேட்டா. வெப் லாக் டேட்டா, வென் எவர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அக்கரிங் இந்த வெப், அது வந்து லாக் என்ட்ரி போட்டுக்கோங்கள அந்த டேட்டா. பாயிண்ட் ஆஃப் சேல் டேட்டா, நான் வந்து என்னோடய டெபிட் கார்டை வந்து ஒரு மர்ச்சன்ட் கிட்ட ஸ்வைப் பண்ணுறேன்னா அந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகுறது. ஃபினான்ஷியல் டேட்டான்றது வந்து இப்போ நிறைய ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோ சோர்ஸ் இருக்குது, நான் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணும் அப்படின்ற மாதிரி சில ப்ரோக்ராம்ஸை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஸோ தீஸ் கம் அண்டர் ஃபினான்ஷியல் டேட்டா. ஹியூமன் ஜென்ரேட்டடில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்னென்ன சப்ளை பண்ணுறோமோ அது. இப்போ இன்புட் டேட்டான்றதை நான் என்ன இன்புட் பண்ணணும் அது பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு நினச்சினா அந்த இன்புட் எல்லாமே வந்து ஹியூமன் ஜென்ரேட்டட். கிளிக் ஸ்ட்ரீம், இப்போ நான் ஒரு லிங்கை கிளிக் பண்ணனா இட்ஸ் அகெயின் அ டேட்டா. கேமிங் ரிலேட்டட் டேட்டான்றது எப்படின்னா இப்போ நான் ஒரு கேம் விளையாடுறப்ப நான் லெஃப்டில் மூவ் பண்ணனா இட்ஸ் அ டேட்டா, நான் நேராக மூவ் பண்ணனா இட்ஸ் அ டேட்டா. இது எப்படி டேட்டா ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த மூவ்ஸ் ஐ கேன் டிசைட் ஹவு டு வின் அ கேம் ஆர் ஹவு டு மேக் மை ஆப்போனன்ட் லூஸ் த கேம். இப்போ இதில் அடுத்த கிளாசிஃபிகேஷன் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் இருக்காது. இப்போ மிஷின் ஜென்ரேட்டட், ஹியூமன் ஜென்ரேட்டட், இதுலேயும் ரெண்டு சோர்சஸ் வருது. மிஷினில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜஸ், ஸோ தே ஆர் இமேஜஸ் நாட் டெக்ஸ்ட் ஆர் சம்திங். அடுத்து சயின்டிஃபிக் டேட்டா, ஸோ சியஸ்மோகிராஃபிக் ரிலேட்டட் டேட்டா, அட்மாஸ்பியரிக் டேட்டா, இதெல்லாம் உள்ளே வருது. ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோ, இப்போ நீங்கள் சிசிடிவி கேமராலேருந்து எடுக்கிற விஷயம், டிராஃபிக்லேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள், ரேடார் ஆர் சோனார் டேட்டா, இது வந்து வெஹிக்கல் ரிலேட்டட் மீட்டியாலஜிக்கல் ரிலேட்டட் டேட்டாஸாக இருக்கும். ஹியூமன் ஜென்ரேட்டட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்டர்னல் டு யோர் கம்பெனி, என்னோட கம்பெனியோட சர்வேஸ், என்னோட கம்பெனியோட இமெயில்ஸ், என்னோட கம்பெனி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸுன்னு எல்லாமே நான் ஜென்ரேட் பண்ணுற டேட்டா. இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் இருக்காது, நான் என்னோட ஆர்கனைசேஷன் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். சோஷியல் மீடியா டேட்டா, ஸோ யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, லிங்க்டின், இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியாவிலேருந்து எடுக்கப்படுறது. மொபைல் டேட்டா, இது வந்து நம்மளோட டெக்ஸ்ட் மெசேஜஸும் நம்மளோட லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன். வெப்சைட் கண்டென்ட்ன்றது எந்த சைட்டுனாலும் எடுத்துக்கலாம். இப்போது யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுற வெப்சைட்ஸ். செமிஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்றது வந்து ஸ்ட்ரக்சர்டுக்கும் அன்ஸ்ட்ரக்சர்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேட்டகரி. இதுக்கு வந்து கம்பல்சரியாக ஒரு ஃபிக்ஸட் ஸ்கீமா இருக்கணுன்றது இல்லை, ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்கீமாவாக அதால் செல்ஃபாக டிஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். ஒரு கீ வேல்யூ பேர் மாதிரி ஒரு லேபிள் வேல்யூ பேராக எடுத்துக்கலாம். ஸோ லேபிள் வேல்யூ பேருன்றதை வந்து நம்ம இப்படி மென்ஷன் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபேமிலி டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேமிலி டேகை ஒன்று க்ளோஸ் பண்ணி அதுக்கு நடுவில் நான் ஜோன்ஸ் அப்படின்னு கொடுக்கறது. இப்போ எக்ஸ்எம்எல், ஸ்விஃப்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவில் வரும். ஸோ இப்போ ஃபேமிலின்றது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டேக் வந்துருந்ததுன்னா இந்த டேகையே நான் திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் ஜோன்ஸுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். எனக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஆனால் நான் கொடுக்கறது வந்து இந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறேன்றது. பிக் டேட்டாவோட ஆர்கிடெக்சர் என்னன்றதை பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரலைஸ்டு டயக்ராம். இது ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதில் தான் வந்து எல்லா விதமான டேட்டாவும் இருக்குது. இந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்குது, அதை அனலைஸ் பண்ணக்கூடிய டேட்டா வேர்ஹவுசஸ் அண்ட் டேட்டா மார்ட்ஸ் இருக்குது, அதை விஷுவலைஸ் பண்ணக்கூடிய பார்ட், அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்ஸ் எதெல்லாம் இதை யூஸ் பண்ணுதோ அது எல்லாமே இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் மாடல் பேஸ் பண்ணி இருக்கிறது. ரிடண்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நிறைய டேட்டாவை வந்து நிறைய சோர்சஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுனால
அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம். செக்யூரிட்டின்றது எந்த டேட்டாவெல்லாம் வந்து நீங்கள் ஆக்சஸ்க்கு வைக்கலாம், எதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ்லேருந்து எடுத்துடணுன்றது. ஆப்ரேஷனல் டேட்டா சோர்சஸ்ன்றது திஸ் ஹேஸ் டு என்கம்பேஸ் அ ப்ராடர் செட் ஆஃப் டேட்டா சோர்சஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டாலேருந்து வந்திருந்தாலும் சரி, அன்ஸ்ட்ரக்சர்ட் சோர்சஸ்லேருந்து வந்திருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி வைக்கிற ஒரு பார்ட். ஆர்கனைசிங் டேட்டா சர்வீசஸ், இப்போ வந்து மிஷின்ஸ்லேருந்தும் வருது, சென்சார்ஸ்லேருந்தும் வருது, ப்ரைவேட் சோர்சஸ்லேருந்து வருது, பப்ளிக் சோர்சஸ்லேருந்து வருது. இதில் வந்து நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வரும், ஹடூப்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி அதை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோன்றது ஒரு சாம்பிள். அதே போல் கூகுள் வில் பி யூஸிங் பிக் டேபிள். ஸோ மேப் ரெடியூஸ் வாஸ் டிசைன்ட் பை கூகுள் ஃபார் எஃபிஷியன்ட்லி எக்ஸிக்யூட்டிங் எ செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன் பேட்ச் மோட். பிக் டேபிள் வாஸ் டெவலப்ட் பை கூகுள் டு பி எ டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் ஃபைல் சிஸ்டம். ஹடூப் யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம HDFS-னு சொல்லுவோம். அனாலிட்டிக்கல் டேட்டா வேர்ஹவுசஸ் அண்ட் டேட்டா மார்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தே ப்ரொவைட் கம்ப்ரெஷன், மல்டி லெவல் பார்ட்டிஷனிங், பேரல் ப்ராசஸிங் ஆர்கிடெக்சர். டேட்டா வேர்ஹவுஸில் நம்ம பார்த்தா எல்லா கண்டென்ட்டுமே இதில் அப்ளை ஆகும். பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், த அனாலிட்டிக்கல் இன்ஜின்ஸ் கேன் மேனேஜ் ஹைலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா அண்ட் ப்ரொவைட் ரிசல்ட்ஸ் தட் கேன் பி ஆப்டிமைஸ்டு டு சால்வ் அ பிஸ்னஸ் ப்ராப்ளம். எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மேட்சிங் எடுக்கிறத நான் டேட்டா மைனிங்னு சொல்கிறேன்னா, இந்த அனாலிசிஸ் பண்ணி என்னுடைய ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை என்னால் சால்வ் பண்ண முடியும், மேபி என்னால் எவ்வளோ சேல்ஸ் எடுக்க முடியும், இல்லை எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுன்றது அதால் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடிஞ்சதுன்னா அதுதான் என்னோடய ப்ராப்ளத்துக்கான ஒரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனாக நான் எடுத்துக்கலாம். சோஷியல் மீடியா அனாலிட்டிக்ஸ், டெக்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ் ஆர் யூட்டிலைஸ்ட் பை ஆர்கனைசேஷன்ஸ் லுக்கிங் டு கெயின் இன்சைட் இன்டு பிக் டேட்டா. ரிப்போர்ட்டிங் அண்ட் விஷுவலைசேஷன் வந்து tools for looking at the context of how data is related and the impact of those relationships on the future. இத வெச்சு நான் அடுத்து என்னன்னு predict பண்றது. Big data applications வந்து those applications that rely on huge volumes, velocities and varieties that transform the behavior of a market. அப்ப big data traffic management application can reduce the number of traffic jams on busy city highways to decrease accidents, save fuel and reduce pollution. இப்போ நம்ம பார்த்த அந்த மேப் ரெடியூஸ் ஹடூப் கான்செப்டை வந்து இப்போ நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரோம். ஸோ மேப் ரெடியூஸ் என்ன பண்ணுதுன்றதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹடூப்னா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். ஹடூப் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராமிங் மாடல். அதில் ரெண்டு கோர் காம்போனன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேப் ரெடியூஸ், அதாவது கம்ப்யூட்டிங் பார்ட்டை வந்து மேப் ரெடியூஸ்னு சொல்கிறோம். இன்னொன்று அந்த ஸ்டோரிங் பார்ட்டை வந்து HDFS, அதாவது ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த மேப் ரெடியூஸ்ன்ற பார்ட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கம்ப்யூட்டேஷன்ஸ் தான். மெனி கம்ப்யூட்டேஷன்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அப்ளைங் அ மேப் ஆப்ரேஷன் டு ஈச் லாஜிக்கல் ரெக்கார்ட் தட் ப்ரொடியூசஸ் அ செட் ஆஃப் இன்டர்மீடியட் கீ வேல்யூ பேர்ஸ். இந்த கீ வேல்யூ பேர்ஸ் என்ன பண்ணுதுன்னா நேராக ரெடியூஸ் கிட்ட போகும். ரெடியூஸ் ஆப்ரேஷன் வில் பி அப்ளை டு ஆல் த வேல்யூஸ் தட் ஷேர் த சேம் கீ. த பர்பஸ் ஆஃப் ஷேரிங் இஸ் டு கம்பைன் த டிரைவ் டேட்டா. எல்லாத்தையும் கீ வேல்யூ பேரில் வாங்கிட்டு கம்ப்யூட் பண்ணி அதை திருப்பி மர்ச் பண்ணி நமக்கு கொடுத்துரும். This model allows the infrastructure to parallelize large computations easily and to use re-execution as the primary mechanism for fault tolerance. இப்போ உங்களுக்கு டயக்ராம் பார்க்குறப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேப்லேருந்து எல்லாத்தையும் நான் கீ வேல்யூ பேராக எடுத்து போட்டு அனுப்புகிறேன். இங்கே எல்லாமே வந்து காம்பியூட்டேஷன் முடிச்சுட்டு அதை மர்ச் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது இந்த ரெடியூஸ் பார்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மேப் வந்துட்டு இந்த ரா டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புது. கலெக்ட் டேட்டா அண்ட் கிரியேட் அவுட்புட் லிஸ்ட்டுன்னு சொல்லி அதை ரெடியூஸ் பண்ணப்புறப்ப ப்ராசஸ் டேட்டா இஸ் கம்மிங் அவுட். ஸோ தீஸ் டூ டயக்ராம்ஸ் வில் டெல் யூ வாட் ஹேப்பன்ஸ் இன் மேப் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இன் ரெடியூஸ். இன் ஒன் ஆஃப் த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நான் இதை வந்து ஒரு குட்டி கதையாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். த மேப் ரெடியூசிங் ப்ரோக்ராமிங் மாடல், ஏன் இதை ப்ரோக்ராமிங் மாடலுன்றாங்கன்னா இங்கே தான் ஆக்சுவல் கம்ப்யூட்டேஷன் நடக்குது. த மேப் அண்ட் ரெடியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஹேவ் த ஃபாலோவிங் ஜென்ரல் ஃபார்ம். ஸோ மேப்ன்றது வந்து கீ வேல்யூ பேராக இருக்குது. ஸோ அது ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. ரெடியூஸ் வந்து அந்த கீக்கேற்ற அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஒரு லிஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. திஸ் ஜென்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் மேப் டேக்ஸ் அ கீ ஆஃப் டைப் K1 அண்ட் அ வேல்யூ ஆஃப் டைப் V1 அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ் ஆஃப் டைப் K2 அண்ட் V2. மேப் இஸ் அ ஜென்ரிக் ஃபங்க்ஷன் தட் டேக்ஸ் அ கீ ஆஃப் டைப் K1 அண்ட் வேல்யூ ஆஃப் டைப் V1 அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ் ஆஃப் டைப் K2 அண்ட் V2. ரெடியூஸ் இஸ் அ ஜென்ரிக் ஃபங்க்ஷன் தட் டேக்ஸ் அ கீ ஆஃப் டைப் K2 and a list of values of type V2 and returns a pair of type K3, V3. In general, the types K1, K2 are different with the only requirement that the output types from the map function must match the input type of the reduce. Map la irundhu edho output agudho, that will be the
input for the reduce part. A job in map reduce comprises the code for the map and reduce phases, a set of artifacts needed to run the tasks, and most importantly, a set of properties specified in a configuration. There are hundreds of properties that can be specified, but the core ones are listed. Map task irukum, reduce task irukum, input that the job is to run on, format of the input, output path and output structure and the reduce side parallelism. எல்லாத்தையும் எடுத்து மர்ஜ் பண்ற பார்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. A job is submitted to the job tracker, which then schedules and manages the execution of the job. இப்போ இங்க மாஸ்டர் நோட் இருக்கு, இங்க ஸ்லேவ் நோட் இருக்குன்னு வச்சுப்போம். மேப் ரெடியூஸ் லேயர், இது HDFS லேயர். ஸோ இது வந்து ப்ரோக்ராம் பண்ணுற பார்ட்னு எடுத்துப்போம், இது வந்து ஸ்டோரிங் பார்ட்னு எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜாப் ட்ராக்கர்னு ஒன்று இருக்குது, இங்கேருந்து யூ ஹாவ் சம்திங் கால் டாஸ்க் ட்ராக்கர். ஸோ இது என்னென்ன விஷயன்றதை அடுத்து நம்ம பார்ப்போம். ஜாபை வந்து நம்ம யூஸ்வலாக ஜாப் ட்ராக்கருக்கு தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கேருந்து ஷெடியூல் ஆகி தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாப் ட்ராக்கர், த மாஸ்டர் ப்ராசஸ் இஸ் கால் த ஜாப் ட்ராக்கர். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் மேனேஜ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் ஷெடியூலிங் டாஸ்க்ஸ் ஆன் த கிளஸ்டர். எது எதுக்கெல்லாம் இது ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா, ஜாப் சப்மிஷன், இனிஷியலைசிங் அ ஜாப், ப்ரொவைடிங் ஜாப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டேட் டு போத் கிளையன்ஸ் அண்ட் டாஸ்க் ட்ராக்கர்ஸ் அண்ட் ஜாப் கம்ப்ளீஷன். ஸோ டாஸ்க் ட்ராக்கர்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லேவ் நோட்ஸில் தான் இருக்கும். ஷெடியூலிங் மேப் அண்ட் ரெடியூஸ் டாஸ்க்ஸ் ஆன் த கிளஸ்டர், இட் டஸ் திஸ் யூசிங் அ பிளக்கபிள் ஷெடியூலர். டாஸ்க் ட்ராக்கர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்லேவ் ப்ராசஸ் வில் பி கால்ட் அ டாஸ்க் ட்ராக்கர். தேர் இஸ் ஒன் ரன்னிங் ஆன் ஆல் ஒர்க்கர் நோட்ஸ் ஆஃப் த கிளஸ்டர். The map reduce tasks run on worker nodes. They run tasks that the job tracker assigns to them. Hadoop-ல வந்து ரெண்டு வெர்ஷன் இருந்தது. ப்ரீவியஸ் வெர்ஷனை வந்து நம்ம V1 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து யான் ஸ்ட்ரக்சர், அதாவது yet another resource negotiator-ன்றது. மேப் ரெடியூஸ் கிளஸ்டர், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஜாப் மேனேஜ்மெண்ட்டு சேர்ந்து இங்கே இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து யூ ஹாவ் டூ காம்போனன்ட்ஸ். அது என்னென்னு அடுத்து பார்ப்போம். இது எப்படி வந்து உங்களுக்கு வெர்ஷன் 2-ல மாறுதுன்னா, இந்த இடத்துல மேப் ரெடியூஸை மட்டும் நான் தனியாக எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளஸ்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ யாருக்கு எதை அலோகேட் பண்ணுன்றதை இங்கே டிசைட் பண்ணிவிடும். திஸ் இன்ட்ரடியூசஸ் த நோஷன் ஆஃப் அன் அப்ளிகேஷன் மாஸ்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் ஒர்க், அதாவது டாஸ்க் டேட்டா ஃப்ளோஸ், டாஸ்க் லைஃப் சைக்கிள்ஸ், டாஸ்க் ஃபெயில் ஓவர் எக்ஸெட்ரா. Map Reduce is now available as a service or application provided by the Map Reduce application master. எல்லாத்தையுமே அந்த இடத்துல பண்ணுறதுக்கு பதில், பிரித்து கொடுக்குற வேலையை ஒருத்தர் தனியாக எடுத்துக்கிட்டு மேப் ரெடியூஸில் வெறும் வேலையை மட்டும் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து Hadoop Distributed File System. This is the file system component of Hadoop. HDFS stores file system metadata and application data separately. The metadata is stored on a dedicated server called Name Node. And application data is stored on the other servers called data nodes. Ella servers may vandu they are fully connected and they communicate with each other using TCP based protocols. And the data vandu durable ah irukanundradhukaga the file content is replicated on multiple data nodes. This was designed with the following assumptions and goals. So hardware failure nadandaduna or recovery kadagadan eduthidnom. பேட்ச் ப்ராசஸிங் பண்ணுறது, லார்ஜ் டேட்டா செட்ஸ்க்காக பண்ணது, சிம்பிள் கொஹரன்சி மாடல். HDFS அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ரைட்டர் இருக்கும், மெனி ரீடர் ஆக்சஸ் மாடல்ஸ் இருக்கும். ஸோ ஃபைல் கேன் நாட் பி அப்டேட்டட், தே கேன் ஒன்லி பி அப்பெண்டட்னு சொல்லுவாங்க. திஸ் மாடல் வில் அலிவியேட் கொஹரன்சி இஷ்யூஸ் அமாங் காப்பீஸ் ஆஃப் டேட்டா. ஆர்கிடெக்சர் ஆஃப் HDFS அடுத்து நம்ம பார்க்க போகிறது. HDFS ஹாஸ் அ மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர். த மாஸ்டர் சர்வர் இஸ் கால் த நேம் நோட். This manages the file system storage area or namespace. Client will access the namespace through the name node. Name node la inodes in maintain pannuvaanga, index nodes nu solittu, about the file and directories with attributes like ownership enna, permission enna, creation epa, access times enna enna, disk space quotas enna endradhu ellame irukum. The slaves are called data nodes. They manage the storage attached to the node that they run on. Data nodes are responsible for serving read and write requests from clients. Data nodes perform block creation, deletion,
replication operations as instructed by the name node. Actual work எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த data node ல தான் நடக்குது. To read a file, a client first connects to the name node and obtains the location of the data blocks in the file it wants to access. எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இட் கனெக்ட்ஸ் டிரெக்ட்லி வித் த டேட்டா நோட்ஸ் தட் ஹவுஸ் த பிளாக்ஸ் அண்ட் ரீட்ஸ் த டேட்டா. இப்போ இங்கே ஒரு சாம்பிள் டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இது ஐடியா இருக்கும். இப்போ இங்கே ரீட் கேட்குதுன்னா இந்த ஃபைல் எங்கெங்கெல்லாம் ஸ்பிளிட்டாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பிளிட்டான எல்லா டேட்டா நோட்லேருந்து அதை எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, த ஆர்கிடெக்சர் ஆஃப் HDFS as the following highlights. HDFS allows a decoupling of metadata from data operations. அதாவது மெட்டாடேட்டா தனியாக வச்சிருக்கு, டேட்டா தனியாக வச்சிருக்குன்றத இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறது. ரெப்ளிகேஷன் இஸ் யூஸ் டு ப்ரொவைட் ரிலையபிலிட்டி அண்ட் ஹை அவைலபிலிட்டி. நெட்ஒர்க் டிராஃபிக் இஸ் கெப்ட் டு அ மினிமம். ரீட்ஸாக இருந்ததுன்னா கிளையன்ஸை வந்து அவங்க இருக்கிற க்ளோசஸ்ட் டேட்டா நோட்லேருந்து அதுக்கு டைரெக்ட் பண்ணி விடுறது. ரைட்ஸுக்கு வந்து த ஃபர்ஸ்ட் காப்பி இஸ் ரிட்டன் டு த சேம் நோட் அஸ் த கிளையண்ட், அங்கேருந்து அதை எடுத்து அப்டேட் பண்ணிக்கும். டேட்டா நோட்ஸ் அண்ட் நேம் நோட்ஸ் கம்யூனிகேட் வயா ஹார்ட் பீட் மெக்கானிசம். This refers to a periodic reporting of the state by the data node to the name node and the report is called a block report. In response to a heartbeat from a data node, the name node sends one of the following types of commands to the data node: replicate a block to another node, remove a block replica, re-register the node or shut down the node, send an immediate block report. இந்த நாலு கமெண்ட்ஸ் தான் வந்து நேம் நோட் வந்து டேட்டா நோடுக்கு அனுப்பும். வென் டேட்டா நோட் கம்யூனிகேட்ஸ் வயா ஹார்ட் பீட் மெக்கானிசம். ஹடூப் ஈகோ சிஸ்டம் இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் அப்பாஷே வெப்சைட். HBS HDFSன்றது வந்து ஸ்டோரேஜ்க்கு, யான் மேப் ரெடியூஸ் வந்து டேட்டா ப்ராசஸிங்க்கு, இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது எது எதுக்கு ஆக்சஸ் பண்ணுறாங்க பாருங்கள், SQLக்கு, மிஷின் லேர்னிங்க்கு, டேட்டாவை மேனேஜ் பண்ணுற பார்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோ சிஸ்டமில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பிக் அண்ட் ஹைவ், தே ப்ரொவைட் அ ஹையர் லெவல் இன்டர்ஃபேஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் த ஹடூப் ஃப்ரேம் ஒர்க். பிக் ப்ரொவைட்ஸ் அ டேட்டா ஃப்ளோ லாங்குவேஜ், அ ஸ்கிரிப்ட் ரிட்டன் இன் பிக் ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்லேட்ஸ் இன் டு அ டிரெக்டட் ஏசைக்ளிக் கிராஃப் ஆஃப் மேப் ரெடியூஸ் ஜாப்ஸ். Hive produces an SQL interface on top of MapReduce. அப்போ இது டேட்டா ஃப்ளோ லாங்குவேஜ்க்குனா இது SQL இன்டர்ஃபேஸ்க்கு. UGCன்றது பார்த்தீங்கன்னா this is a service for scheduling and running workflows of job. Individual steps can be MapReduce jobs, Hive queries, pick scripts, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸ்கூப்ன்றது இட்ஸ் அ லைப்ரரி அண்ட் அ ரன் டைம் என்விரான்மெண்ட் ஃபார் எஃபிஷியன்ட்லி மூவிங் டேட்டா பிட்வீன் ரிலேஷனல் டேட்டாபேசஸ் அண்ட் HDFS. HBase, this is a column oriented key value store. This is actually a not only SQL database that uses HDFS as its underlying store. It supports both batch processing using MapReduce and key based lookups. So MapReduce la vandu ungalku enna term la irukna ellame vandu key value pair la dhaan irukku, adanal it supports both endradha sollirukanga. Now we will get on to not only SQL topic. எல்லாத்தையுமே என்னால் டேபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது, எனக்கு இன்னொரு அப்ரோச் வேணுன்றது. The characteristics related to distributed databases and distributed system. First is scalability. Horizontal scalability தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதா இருக்கும் நாட் ஓன்லி எஸ்கியூஎல் சிஸ்டம்ஸில். த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் இஸ் எக்ஸ்பேண்டட் பை ஆடிங் மோர் நோட்ஸ். அடுத்த கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி, ரெப்ளிகேஷன் அண்ட் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி. அங்கே உங்களுக்கு ஒரு ஆசிட் ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல ரிலேஷனல் டேட்டாபேஸ்லாம், அந்த மாதிரி இது ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்றது இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அவைலபிலிட்டி இதெல்லாம். மெனி நாட் ஓன்லி எஸ்கியூஎல் அப்ளிகேஷன்ஸ் டூ நாட் ரெக்வயர் சீரியலைசபிள் கன்சிஸ்டன்சி. ஸோ மோர் ரிலாக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி நோன் ஆஸ் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சிஸ் ஆர் யூஸ்ட். அடுத்து இதில் ரெப்ளிகேஷன் மாடல்ஸ், டூ மேஜர் ரெப்ளிகேஷன் மாடல்ஸ் ஆர் யூஸ்ட், மாஸ்டர் ஸ்லேவ், இன்னொன்று மாஸ்டர் மாஸ்டர். மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி வந்து மாஸ்டர் காப்பியாக இருக்கும். ஆல் ரைட் ஆப்ரேஷன்ஸ் மஸ்ட் பி டன் இன் த மாஸ்டர் காப்பி அண்ட் தட் வில் பி ப்ரொபகேட்டட் டு த ஸ்லேவ் காப்பீஸ். இது வந்து ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சினால் நடக்கிறது. ஏன்னா அந்த ஸ்லேவ் காப்பீஸ் எல்லாமே வந்து மாஸ்டர் காப்பி மாதிரி சேமாக இருக்கும் ஈவென்ச்சுவலி. த மாஸ்டர் மாஸ்டர் ரெப்ளிகேஷன் அலவுஸ் ரீட்ஸ் அண்ட் ரைட்ஸ் அட் எனி ஆஃப் த ரெப்ளிகாஸ் பட் மே நாட் கேரண்டி தட் ரீட்ஸ் அட் நோட்ஸ் தட் ஸ்டோர் டிஃப்ரெண்ட் காப்பீஸ் இது சேம் வேல்யூ. அதுக்கு காரணம் எல்லாம் தன்னுடைய ஏரியாவில் இருக்கிற இடத்துலேயே வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுனால அந்த அப்டேட் வந்து எல்லா இடத்துலையும் ரெப்ளிகேட் ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாமல் இப்போ அட்டஸ்டு ஒரு பார்ட் மட்டும்தான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கு, ஒரு சில
நோட்ஸுக்கு மட்டும் தான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன். சில நோட்ஸுக்கு ரெப்ளிகேட்டே பண்ணலனா பண்ணாத இடத்துலேருந்து அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணால் நமக்கு தப்பாக தான் இருக்கும். ஸோ வி கேனாட் கேரண்டி தட் ஆல் த வேல்யூஸ் வில் பி சேம்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஷார்டிங் ஆஃப் ஃபைல்ஸ், இது ஹரிசாண்டல் பார்ட்டிஷனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டிஸ்ட்ரிபியூட் த லோட் ஆஃப் ஆக்சஸிங் ஃபைல் ரெக்கார்ட்ஸ் டு மல்டிபிள் நோட்ஸ். ஹை பர்ஃபார்மன்ஸ் டேட்டா ஆக்சஸ், மோஸ்ட் சிஸ்டம் யூஸ் ஒன் ஆஃப் த டூ டெக்னிக்ஸ், ஒன்று ஹேஷிங் பண்ணுவாங்க இல்லைனா ரேஞ்ச் பார்ட்டிஷனிங் ஆன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் கீன்றது நம்ம அந்த ஓஐடி பார்த்தாலும் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டா பேஸ், ஆப்ஜெக்ட் டேட்டா பேஸ் அந்த கான்செப்ட். ஹேஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க கீக்கு, அண்ட் த லொக்கேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் கீ கே இஸ் டிட்டர்மைன்ட் பை த வேல்யூ ஆஃப் ஹேஷ் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் பார்ட்டிஷனிங்கில் வந்து த லொக்கேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஆர் ரேஞ்ச் ஆஃப் கீ வேல்யூஸ். NoSQL characteristics related to data models and query languages. So first characteristic வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, this is related to distributed databases and distributed systems. இது வந்து related to data models and query languages. They don't require a schema. ஒரு ஒரு not only SQL system ஒரு ஒரு ஃபார்மில் இருக்கும். இப்போ MongoDB எடுத்திங்கன்னா அது டாக்குமெண்ட்டில் இருக்கும். Less powerful query languages. SQLன்றது மொத்தமாக எல்லா ரிலேஷனல் டேட்டாபேஸையும் குவெரி பண்ணுறதுக்காக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல் குவெரி லாங்குவேஜ்லாம் இதில் இல்லை அப்படின்றாங்க. வெர்ஷனிங்னு ஒரு விஷயம் இருக்குது. சம் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் ஸ்டோரேஜ் ஆஃப் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த டேட்டா ஐட்டம் வித் த டைம் ஸ்டாம்ப்ஸ் ஆஃப் வென் த டேட்டா வெர்ஷன் வாஸ் கிரியேட்டட். இதில் வந்து சிஏபி தியோரம் இருக்குது. சி வந்து கன்சிஸ்டன்சி, ஏ வந்து அவைலபிலிட்டி, பி வந்து பார்ட்டிஷன் டாலரன்ஸ். The CAP theorem states that it is not possible to guarantee all three of the desirable properties at the same time in a distributed system with data replication. If this is the case, then the distributed system designer would have to choose two properties out of the three to guarantee. என்ன விதமான not only SQL products இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாலு major categories ஆ பிரிக்கிறாங்க. First one வந்து document based. ஸோ ஒரு டாக்குமெண்ட் ஐடி இருக்கும், ஃபீல்ட்ஸ் இருக்கும், அது ரிலேட்டட் வேல்யூஸ் இருக்கும். திஸ் வில் ஆக்சுவலி லுக் லைக் ஜேசன் ஃபார்மெட். ஓகே, ஒரு இப்படி கொடுத்துருப்போம்ல ஜேசனில், ஆக்சுவலாக திஸ் வில் ஹாவ் லைக் திஸ். இப்போ நான் ஃபஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லி இப்படி கொடுக்குறேன், அடுத்து டூன்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு கீ வேல்யூ பேராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் நேம்னு சொல்லிட்டு ஒரு நேம்னு ஒன்று கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மேட்டை வந்து நம்ம ஜேசன்னு சொல்வோம். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணும், அதாவது டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட் பேஸ்ட் சிஸ்டம்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா MongoDB எல்லாமே இதில் தான் வரும். டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஆக்சசிபிள் வயா தியர் டாக்குமெண்ட் ஐடி அண்ட் இட் கேன் பி ஆக்சஸ் ராபிட்லி யூஸிங் அதர் இண்டெக்ஸஸ் டூ. நாட் ஓன்லி SQLல கீ வேல்யூ ஸ்டோர்ஸ்ன்னு இருக்குது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்கும், அதோட வேல்யூ இருக்கும். இந்த அப்ரோச்சில் தான் அந்த டேட்டாபேஸ் ஃபுல்லாகவே இருக்கும். These systems have a simple data model based on fast access by the key to the value associated with the key. The value can be a record or an object or a document and even have a more complex data structure. So example of such key value store will be DynamoDB. Or the column based illana white column systems nu solalam. இது எப்படின்னா, they partition a table by column into column families. It's a form of vertical partitioning. Where each column family is stored in its own files. So they also allow versioning of data values. Example is Google's big table. At the graph based systems, data is represented as graphs and related nodes can be found by traversing the edges using the path expressions. Example vandha pathinga Neo4j and Graphbase. Ipo idhila rendu extra systems pathi kuduthirukanga, not only SQL systems pathi. அப்பாஷே கசண்ட்ரான்றது, தே யூஸ் கான்செப்ட்ஸ் ஃப்ரம் போத் கீ வேல்யூ அண்ட் காலம் பேஸ் சிஸ்டம். ஸோ இட்ஸ் அ ஹைப்ரிட் மாடல். சிமிலர்லி ஓரியன்ட் டிபின்றது யூஸஸ் கான்செப்ட் ஃப்ரம் மெனி ஆஃப் த அபவ் ஃபோர் கேட்டகரிஸ். ஸோ தீஸ் டூ பிலாங் டு ஹைப்ரிட் மாடல். ஸோ நாலுத்தோடைய ரெப்ரசன்டேஷன் என்னன்றது இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து வெப்பில் நிறையா இமேஜஸ் தேடினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த சப் டாபிக் குவெரிங் அண்ட் மேனேஜிங் நாட் ஓன்லி SQL சிஸ்டம். இப்போ டாக்குமெண்ட் பேஸ் சிஸ்டம்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது வந்து நம்ம MongoDB டேட்டா மாடல்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம பைனரி ஜேசன் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆக்சுவலி வேரியேஷன் ஆஃப் ஜேசன் தான். இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் அ கலெக்ஷன். டேபிள்ஸ்லேருந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வர மாதிரி இதில் ஒரு கலெக்ஷன்லேருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வரும். ஈச் டாக்குமெண்ட் இன் அ கலெக்ஷன் ஆஸ் அ யூனிக் ஆப்ஜெக்ட் ஐடி ஃபீல்ட் விச் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இண்டெக்ஸ்ட் இன் த கலெக்ஷன் அன்லெஸ்
the user explicitly requests no index for the ID field. நான் வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டை இண்டெக்ஸில் வச்சுருக்க எனக்கு ஐடியை இண்டெக்ஸ் பண்ணாதீங்கன்னு நாமளாக சொல்கிற வர அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடி ஃபீல்டை வந்து இண்டெக்ஸ் பண்ணிடும். ஸோ அண்டர் ஸ்கோர் போட்டு தான் ஐடி இருக்கும். க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஐ வில் யூஸ் டிபி டாட் அந்த கலெக்ஷனோட நேம் டாட் இன்சர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டோட கம்ப்ளீட் ஃபீல்ட்ஸோடு அனுப்பிடுவேன். டெலீட் ஆப்ரேஷன் வந்து ரிமூவ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ரீட் ஆப்ரேஷன் வந்து ஃபைண்ட் யூஸ் பண்ணி பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மாங்கோடிபி டாக்குமெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஐடி இருக்குது, ப்ராடக்ட் நேம் இருக்குது, லொக்கேஷன் என்னென்னு இருக்குது, ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கீ வேல்யூ பேரில் வருது. நேம் என்ன, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறாங்கன்னிட்டு. ஸோ ரெண்டு ஒர்க்கரோட டீட்டெயில் இருக்குது. இங்கே க்ரியேட் கலெக்ஷன் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒர்க்கர்னு சொல்லி ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ப்ராஜெக்டுக்குள்ளே நான் எப்படி அந்த டாக்குமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுவேன்னா, ஐடி இஸ் பி ஒன், பி நேம் இஸ் ப்ராடக்ட் எக்ஸ், பி லொக்கேஷன் இஸ் பெலார், இப்படி தான் கொடுத்துருப்பேன். ஸோ யூ கேன் ஈக்குவேட் திஸ் டு தீஸ் த்ரீ ஃபீல்ட்ஸ். ஒர்க்கரில் எப்படி இன்சர்ட் பண்ணுவேன்னா, இப்படி தான் இன்சர்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் ப்ராஜெக்ட் ஐடியை வந்து பி ஒன்னு சொல்லிட்டேன்னா, திஸ் வில் மேப் டு திஸ் பர்டிகுலர் டாக்குமெண்ட். ஸோ திஸ் இஸ் சம்திங் கலெக்ஷன். இந்த கலெக்ஷனுக்குள்ளே நிறைய டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஒரு டேபிள், டேபிள்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கீ வேல்யூ ஸ்டோர்ஸில் பார்த்தோன்னா, டைனமோ டிபி டேட்டா மாடல் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. த பேசிக் டேட்டா மாடல் யூசஸ் த கான்செப்ட்ஸ் ஆஃப் டேபிள்ஸ், ஐட்டம்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். அ டேபிள் டஸ் நாட் ஹாவ் அ ஸ்கீமா, இட் ஹோல்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செல்ஃப் டிஸ்கிரைபிங் ஐட்டம்ஸ். வென் த டேபிள் இஸ் கிரியேட்டட், இட் இஸ் ரெக்வயர்ட் டு ஸ்பெசிஃபை அ டேபிள் நேம் அண்ட் அ ப்ரைமரி கீ. The primary key will be used to rapidly locate the items in the table. Primary key attribute must exist in every item in the table. Primary key can be one of the two types. One is a single attribute, or else it is a pair of attributes. So, single attribute, the DynamoDB system will use this attribute to build a hash index. Then, that is hash type primary key. ஒரு பேர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஹேஷ் அண்ட் ரேஞ்ச் டைப் ப்ரைமரி கீயாக சொல்லுவோம். ஏன்னா அந்த ப்ரைமரி கீ வில் பி அ பேர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ஏ கமா பி. அப்போ ஏ வந்து ஹேஷிங்கில் யூஸ் பண்ணுறப்ப நிறைய வேல்யூஸ் ஆஃப் ஏ இருக்கும். அப்போ இந்த ஏல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறதுக்கு வில் பி யூஸிங் த பி வேல்யூஸ். அடுத்தது நம்ம காலம் பேஸ்ட் ஆர் ஒயிட் காலம் நாட் ஓன்லி எஸ்கியூஎல் சிஸ்டம்ஸ் பார்ப்போம். இது வந்து ஹெச் பேஸ் டேட்டா மாடல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. The data model uses the concepts of namespaces, tables, column families, column qualifiers, columns, rows and data cells. Data is stored in tables and each table has a table name. Data in the table is stored as self-describing rows. Each row has a unique row key. A table is associated with one or more column families. Each column family will have a name and the column families associated with the table must be specified when the table is created and cannot be changed later. When the data is loaded into the table, each column family can be associated with many column qualifiers. But the column qualifiers are not specified as part of creating a table. A column is specified by a combination of in the format la da irukkanum. A cell holds a basic data item in HBase. The key of a cell is specified by a combination of table, row ID, column family, column qualifier, timestamp. A namespace is a collection of tables. இப்போ ஒரு டேபிள் எம்ப்ளாயும் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இன்சர்ட்டிங் சம் ரோஸ், அதை நம்ம புட் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ எம்ப்ளாயில வந்து ஃபஸ்ட்டு நான் ரோ ஒன் நேமில் வந்து எஃப் நேம் ஜானுன்னு கொடுக்குறேன். அப்புறம் நேம் லாஸ்ட் நேமில் வந்து ஸ்மித்துன்னு கொடுக்குறேன். நேம் நிக் நேமில் ஜானின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் இன்ஜினியர், டீட்டெயில்ஸ் ரிவ்யூவில் குட். இது வந்து ஒரு பர்டிகுலர் ரோவோடைய வேல்யூ. ஸோ ஒரு ரெக்கார்டோட வேல்யூ இதுலேருந்து இது முடிய இருக்கு. அதை காலம் வைஸ் இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரோ ஐடின்றது இதுதான், ரோ ஒன்னு சொல்கிறோம்ல இது. அடுத்த செட் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது வர இருக்குது. ஸோ எந்தெந்த காலம்க்கெல்லாம் வேல்யூ இருக்கோ அந்தந்த காலமை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இதில் ரெவ்யூன்னு ஒரு காலம் இருக்குது, இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ரெவ்யூ இல்லை, அதனால் ரெவ்யூ பற்றி அவங்க இதில் மென்ஷன் பண்ணல. எந்தெந்த காலத்துக்கெலாம் வேல்யூ இருக்கோ அதை மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்ன பண்ணுவோம், எதுவுமே இல்லைன்னா நல்னு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த விஷயம் இங்கே நடக்காது. இல்லாததை வந்து மென்ஷனே பண்ண மாட்டாங்க. சம் பேசிக் க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் இன் ஹெச்பேஸ். ஸோ கிரியேட்டிங் அ டேபிள் எப்படி பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறப்ப புட் யூஸ் பண்ணும், ரீட் பண்ணுறப்ப ஸ்கேனுன்னு யூஸ் பண்ணும். ரெட்ரீவ் டேட்டான்றது வந்து ஒரு ஐட்டமை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு யூஸ் கெட். ஸோ டேபிள் நேம், ரோ ஐடி கொடுத்து எடுக்கணும். ஸ்கேன்ன்றது இந்த டேபிள் நேமை ஃபுல்லாக
ஒரே சமயத்தில் அந்த டேபிள் இருக்க எல்லா டேட்டாவையும் வந்து ரீட் பண்ணுறதுக்காக. ஸோ இன்சர்ட் பண்ணுறப்ப என்ன ஃபார்மேட்டில் இன்சர்ட் பண்ணும், க்ரியேட் பண்ணுறப்ப என்னென்ன க்ரியேட் பண்ணும், எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து நம்ம கிராஃப் டேட்டா பேஸை பற்றி பார்ப்போம். இதில் நம்ம வந்து நியோ4ஜே மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் யூசஸ் த கான்செப்ட்ஸ் ஆஃப் நோட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி ஸ்பெசிஃபைட் வயா அ மேப் பேட்டர்ன் விச் இஸ் மேட் ஆஃப் ஒன் ஆர் மோர் நேம் வேல்யூ பேர்ஸ் என்க்ளோஸ்ட் இன் கர்லி பிரேசஸ். இப்படி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் நேம் ஸ்மித், ஃபர்ஸ்ட் நேம் ஜான், மிடில் இனிஷியல் இஸ் பி. When a node is created, the node label can be specified. It is also possible to create nodes without any labels. The arrow mark specifies the direction of the relationship, but the relationship can be traversed in either direction. A path specifies a traversal of part of the graph. It is typically used as a part of a query to specify a pattern. Schema-ன்றது வந்து optional தான். Graphs can be created and used without a schema. ஆனால் இந்த நியோ4ஜே 2.0 வெர்ஷனில் ஸ்கீமா ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். த மெயின் ஃபீச்சர்ஸ் ரிலேட்டட் டு ஸ்கீமா கிரியேஷன் இன்வால்வ் கிரியேட்டிங் இண்டெக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். வென் அ நோடு இஸ் கிரியேட்டட், நியோ4ஜே கிரியேட்ஸ் அண்ட் இன்டர்னல் யூனிக் சிஸ்டம் டிஃபைன்ட் ஐடென்டிஃபையர் ஃபார் ஈச் நோட். டு ரெட்ரீவ் இண்டிவிஜுவல் நோட்ஸ் யூசிங் அதர் ப்ராப்பர்ட்டிஸ், த யூசர் கேன் கிரியேட் இண்டெக்ஸஸ் ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் தட் ஹாவ் அ பர்டிகுலர் லேபிள். நியோ4ஜேக்கான லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைஃபர் குவரி லாங்குவேஜ். தேர் ஆர் டிக்ளரேட்டிவ் கமாண்ட்ஸ் ஃபார் கிரியேட்டிங் நோட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஃபைண்டிங் நோட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபைட் பேட்டர்ன்ஸ். அ சைஃபர் குவரி இஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸஸ். வென் அ குவரி ஹேஸ் செவரல் கிளாஸஸ், த ரிசல்ட் ஃப்ரம் ஒன் கிளாஸ் கேன் பி த இன்புட் டு த நெக்ஸ்ட் கிளாஸ் இன் த குவரி. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடும் உங்களுக்காக நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட் எப்படி பண்ணுறது எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. E1, E2, E3, E4 எப்படி வந்து நோட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து கிரியேட்டிங் சம் ரிலேஷன்ஷிப், அப்போ எம்ப்ளாயி 1 ஒர்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் 1. அப்போ இதை நீங்கள் கிராஃபாக வந்து டினோட் பண்ணுறப்ப இப்படி வரலாம். நான் ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன். Basic simplified syntax of some common cipher clauses. So, match, with, where, return, order by, limit, create, delete, set, remove. இதில் பார்த்தீங்கன்னா where, order by, இதெல்லாம் வந்து நமக்கு ஏறக்குறைய எதுக்கு யூஸ் ஆகும்ன்றது அந்த நேம் பார்க்குறப்பே நமக்கு தெரியும். Examples of simple cipher queries. So, match department D5 located in particular location. ஸோ D.DName-ஐயும் அந்த location.LName-ஐயும் எடுத்து கொடுக்கணும். அடுத்து இந்த குவெரி ஒன்று பார்ப்போம். மேட்ச் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் செட் E.Job இஸ் ஈக்குவல் டு இன்ஜினியர். அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி இருக்குல்ல 2, இந்த எம்ப்ளாயியில் நான் ஜாப்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுருந்தேன்னா அதை மாற்றணும். எதுவும் இல்லைன்னா ஐ ஹாவ் டு ஸ்பெசிஃபை அ வேல்யூ கால் ஜாப் இஸ் ஈக்குவல் டு இன்ஜினியர். அதே எம்ப்ளாயி 2ல வந்து W ஒர்க்ஸ் ஆன் P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் E.Ename, எம்ப்ளாயியோட இநேமும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னன்னும் அந்த ப்ராஜெக்டோட பி நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எம்ப்ளாயி வந்து 2 எதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா P1, P2, P3, P4 எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது இங்கேருந்து ஹவர்ஸ் வருது. அப்போ இந்த E.Ename-ல வந்து எம்ப்ளாயி நேம் என்னன்றதை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து இந்த செட்லேருந்து எடுத்துருவாங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் என்னன்றது அந்த P1, P2, P3, P4லேருந்து வெளில எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த குவெரிஸ். இப்போதைக்கு நம்ம சாம்பிளுக்கு 1 or 2 தான் பண்ண முடியும். பட் இஃப் யூ டேக் சம் டைம் அண்ட் ஜஸ்ட் மேப் ஆல் தோஸ் திங்ஸ் நம்மளாலே ஆக்சுவலாக புரிஞ்சிக்க முடியும். ஆக்சுவலாக நம்ம எஸ்கியூஎல்லே யூஸ் டூ ஆகிட்டோம். அதனால் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க டைம் ஆகுமே தவிர இது புரியாமல் போகிற அளவுக்கு இதை அந்தளவுக்கு டஃப்பான கண்டென்ட் கிடையாது. இண்டெக்ஸிங் அண்ட் ஆர்டரிங் டேட்டா செட்ஸ். மாங்கோ டிபியில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அ குவெரி பிளான் டிஸ்கிரைப்ஸ் வாட் த டேட்டாபேஸ் சர்வர் ஹேஸ் டு டூ டு ரன் அ கிவன் குவெரி. ஸோ இதில் என்ஷுர் இண்டெக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அண்ட் இண்டெக்ஸ் ஆன் மூவி ஐடி. இது ஒரு மூவி ரிலேட்டட் டேட்டாபேஸ். அதுக்கப்புறம் நான் குவெரியை ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் குவெரியை ரன் பண்ணுறப்ப இப்படி தான் வரும். ஸோ இங்கே வந்து எனக்கு இண்டெக்ஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூவி ஐடியில் இருக்குது. இதை வச்சு தான் நான் எடுத்தேன்றதை சொல்லும். நவ் கெட்டிங் அ லிஸ்ட் ஆர் மோர் அக்யூரேட்லி அண்ட் அரே ஆஃப் ஆல் இண்டெக்ஸஸ் இஸ் ஈஸி.
நீங்கள் வந்து கெட் இண்டெக்ஸஸ்ன்னு சொன்னீங்கன்னா எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கோ எல்லா லிஸ்ட்டையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ இது வந்து மாங்கோ டிபியோட எக்ஸாம்பிள். யூ கேன் பாஸ் த ஸ்க்ரீன் டு ஹாவ் அ கம்ப்ளீட் லுக். அப்பாஷே கசென்ட்ரால வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் பேஸும் சரி ஹைப்பர் டேபிளும் சரி தே ஹாவ் அ டிஃபால்ட் ரோ கீ பேஸ்ட் ஆர்டர் அண்ட் இண்டெக்ஸ். Indexes on column values which are often called secondary indexes are not available out of box in these databases. So HBase la vandu secondary indexes ku minimal support dhaan irukku. Ipo idhula eppadi pandranga nu paathapom. So enna pannirukanga endradhu vandu inga na ungalku descriptive ave screenshot eduthiruken. The command to verify that the data you added earlier exists in your local Cassandra data store. So get cars previous appdin sonnana அந்த ப்ரியஸோட மேக் என்ன மாடல் என்னன்ற டீட்டெயில் எடுத்து ரெண்டு இது கொடுக்குது. த காஸ் காலம் ஃபேமிலி ஹஸ் டூ காலம்ஸ் மேக் அண்ட் மாடல். டு மேக் குவெரியிங் பை வேல்யூஸ் இன் த மேக் காலம் மோர் எஃபிஷியன்ட் கிரியேட் அ செகண்டரி இண்டெக்ஸ் ஆன் த வேல்யூஸ் இன் தட் காலம். சின்ஸ் த காலம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் மாடிஃபை த டெஃபினிஷன் டு இன்க்ளூட் அன் இண்டெக்ஸ். யூ கேன் அப்டேட் த காலம் ஃபேமிலி அண்ட் காலம் டெஃபினிஷன் ஆஸ் ஃபாலோஸ். அதுக்குரிய சின்டாக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. த அப்டேட் கமாண்ட் கிரியேட்டட் அண்ட் இண்டெக்ஸ் ஆன் த காலம் மேக். This type of index created is of type keys. Cassandra defines a keys type index which resembles a simple hash of key value pairs. Use the familiar SQL like syntax as follows. So get cars where make is equal to Toyota nu solirukanga. So rendu row return a irukku. Ipo innoru query kudukranga. Inda time vandu pathina model use panni edukranga. Appo vandu no indexed column present in index clause with operator eq nu kuduttaanga. அதை இண்டெக்ஸ் போட்டதுக்கப்புறம் அது என்ன ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுதுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் முன்னால் எப்படி இண்டெக்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இதில் நான் எந்த மார்க்கும் வைக்கலை. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஹாவ் அ லுக். நாட் ஓன்லி எஸ்கியூஎல் இன் த கிளவுட். தேர் இஸ் அ வெரி செட் ஆஃப் கிளவுட் சர்வீசஸ் அவைலபிள் டுடே. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி அப்ளிகேஷன் சர்வீசஸ் இருக்கலாம், அமேசான் S3 மாதிரி ஸ்டோரேஜ் சர்வீசஸாக இருக்கலாம், இல்லைனா கூகுள் ஆப் இன்ஜின், அமேசான் EC2 மாதிரியான கம்ப்யூட் சர்வீசஸாக இருக்கலாம், கூகுள்ஸ் டேட்டா ஸ்டோர், அமேசான் சிப்பிள் டிபி மாதிரி டேட்டா சர்வீசஸாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு டேட்டா சென்டரில் வந்து ரெண்டு நோடு இருக்குது. ஸோ டேட்டா சென்டர் 2க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன டயக்ராம் காட்டியிருக்காங்க. ஸோ நோட் ஏ, நோட் பி அண்ட் நோட் சி இருக்குது. ஐ எம் ரெப்ளிகேட்டிங் த காப்பீஸ் ஃப்ரம் நோட் ஏ டு நோட் பி அண்ட் நோட் சி. நான் ஒரு ரைட் ஆப்ரேஷனை வந்து நோடு ஏக்கு பண்ணனா, வென் ஐ ரீட் எக்ஸ் ஐ வில் கெட் த கரெக்ட் வேல்யூ, வென் ஐ ரீட் எக்ஸ் ஃப்ரம் நோட் சி ஐ வில் கெட் த ஓல்டு வேல்யூ. ஸோ அங்கே நான் எல்லாத்தையும் ரெப்ளிகேட் பண்ணுற வர ஐ வில் ஹாவ் த ஓல்டு வேல்யூ. ஒருவேளை நான் ரெப்ளிகேட் பண்ணிட்டேன்னா ஐ வில் ஹாவ் த நியூ வேல்யூ. சம்டைம்ஸ் வேர்ஷனிங் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்னா எனக்கு ஓல்டு தான் வேணும்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணால் ஐ கேன் கெட் த ஓல்டு வேல்யூ. Not only SQL database and cloud computing goes hand in hand when compared with SQL databases. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜிலிட்டி. ஏன் ஒரு விஷயம் புதுசாக வருதுன்னா ஏற்கனவே இருக்கிறதுல சில விஷயங்கள் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இப்படி தான் புதுசாக வரும். Not only SQL databases are specifically designed for low-cost commodity hardware. For example, Google, Facebook, Amazon, Twitter collects and stores terabytes of data for their user every day. These databases are found suitable for such type of application because it is possible to scale up or scale out. Further, not only SQL databases are finding significance in the huge data storage requirements of big data, real-time applications and cloud-based applications. Currenta cloud la use pandra not only SQL databases enna nu pathina Amazon Dynamo DB. This falls on the not only SQL database capable of automatically replicating workloads across three availability zones. Arthu MongoDB Atlas. This is a popular open source database that offers powerful scaling, sharding and automation capabilities. Cloud Bigtable. A fully managed scalable database service for large analytical and operational workloads. Firestore. Easily develop rich applications using a fully managed, scalable and serverless document database. Memory store. Reduce latency with scalable, secure and highly available in-memory service for Redis and memcached.
MongoDB Atlas உங்களுக்கு MongoDB லேருந்து வர்றதுனால உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஃபயர் ஸ்டோரும் வந்து இட் பிலாங்ஸ் டு சர்வர்லெஸ் டாக்குமெண்ட் டேட்டா பேஸ். கிளவுட் பிக் டேபிள்ன்றது கூகுளுடைய பிக் டேபிளுடைய கிளவுட் வெர்ஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் அமேசான் அஃப்கோர்ஸ். ஸோ இதெல்லாம் கரண்ட்லி யூஸ்ட் நாட் ஓன்லி எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் இன் த கிளவுட். ஸோ இதோட வந்து இந்த யூனிட்டையே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். I'll meet you in the next video with another unit very soon. Thank you, viewers.